பகுதி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பிளாட்டினம் பேலஸில் சத்யதேவ் அப்போதுதான் வீடு வந்து சேர அவன் பின்னாலேயே சூரியதேவ் அங்கு வந்து சேர்ந்தான் ஹால் சோஃபாவில் அமர்ந்த சத்யதேவ் கண்களை மூடியபடி தன் புருவ மத்தியை கிள்ளியபடி அமர்ந்திருக்க சூரியதேவ் அவனை பாவமாக பார்த்தான் தன் அண்ணனின் மனைவிக்கு ஏற்கனவே போட்டி அதிகம் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் இப்போது இன்னும் ஒருவர் அதில் சேர்ந்து விட்டார்

நான் இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருக்கேன் அதனால இப்படி ஒருத்தர் தீவிர ரசிகர்களா இருக்கும்போது அவங்களோட ரோல் மாடல் ஏதாவது கேட்டா அந்த ரசிகர்களால அதை மறுக்க முடியாது இது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க புருஷனே கூட இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அது தெரியாது என்றான் அதே சமயம் இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு அப்பர்ணா ஸ்ருத்தியை அவளது வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு பிளாட்டினம் பேலஸ் நோக்கி வந்தாள் வரும் வழியில் அவள் மனதில் பலவித எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அதோடு அவளுக்கு சின்ன கண்ணனை பார்த்து அவனை கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது ஆனால் அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது சின்ன கண்ணன் இப்போது அவனது தாத்தா வீட்டில் இருப்பது அந்த எண்ணம் தோன்றியதுமே சூரியனை காணாத தாமரை போல அவள் முகம் வாடி போனது அந்த எண்ணத்தோடே வீடு வந்து சேர்ந்தவள் அங்கிருந்த சோஃபாவில் தொப்பென்று விழுந்தாள் அங்கேயே படுத்தபடி அவள் தன் யோசனையில் இருக்க அவளுக்கு பின்னால் காலடி ஓசை கேட்டது ஏன் இங்க நீ திரும்பி தனக்கு பின்னால் பார்த்த அபர்ணாவிற்கு சத்யதேவ் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருக்கிறான் என்று தெரிந்தது அவன் மேலிருந்து அவனது பாடி ஷவர் ஜெல் வாசனை இதமாக வீசியது அவளது கண்கள் அவனை மேலும் கீழும் அழசி ஆராய்ந்தது உடனேயே முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டாள் சத்யதேவ் முன்னே சென்று அவள் அருகில் அமர்ந்தவன் ஏதோ ஓடுது போலவே ஓ மூளைக்குள்ள என்று கேட்டான் அவன் உம் என்று தலை அசைத்தாள் அப்பர்ணா சத்யதேவ் உடனேயே அஞ்சலி பத்தியா எனவும் அப்பர்ணா மீண்டும் என்று தலையசைத்தாள் சத்யதேவ் அவளிடம் எப்படி சொல்வது என்று கவனமாக யோசித்து வார்த்தைகளை யோசித்தான் அப்போது அபர்ணா என்னோட ஏஞ்சல் திடீர்னு எப்படி என்னோட காதல் எதிரியா மாறினாங்க இனி எப்படி நான் அவங்களை பேஸ் பண்ணுவேன் என்றாள் ஏதோ எண்ணத்தில் உண்மையில் சூரியதேவை போலத்தான் அப்பர்ணாவும் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அவர்கள் இருவருமே அஞ்சலி சத்யதேவை விரும்புகிறாள் என்றே நினைத்தனர் அபர்ணாவின் வார்த்தைகளை கேட்ட சத்யதேவ் வாயடைத்து போனான் அவன் மனதிலோ நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிறடி அஞ்சலி ஒன்னோ உன்னோட காதல் எதிரி இல்ல அவ என்னோட காதல் எதிரி என்று நினைத்தான் சத்யதேவின் வழக்கத்திற்கு மாறான முக பாவனையை அப்பர்ணா கவனிக்கவில்லை அவள் இன்னமும் ஏதோ சிந்தனையில்தான் இருந்தாள் அஞ்சலி தான் எப்போதும் வியந்து பார்க்கும் ஒருத்தி அதோடு அவளுக்கே தன்னை விட அஞ்சலி தேவுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்ற எண்ணமும் இருக்கிறது அவள் குழப்பத்தில் இருப்பதை கண்ட சத்யதேவ் மெலிதாக ஒரு பெருமூச்சு விட்டவன் நல்ல வேளையாக அவளிடம் உண்மையை சொல்லவில்லை என்று நினைத்தான் உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அபர்ணா அவளை பெரிதும் மதிக்கிறாள் எனவே அவளது மனதை தகர்க்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் சத்யதேவ் அவளிடம் உனக்கு தெரிஞ்சது நல்லதா போச்சு இனி நீ அந்த அஞ்சலி கிட்ட பழகாத என்றான் சத்தியதேவ் அனைத்தையும் யோசித்து சரியாக சொல்வதாக நினைத்த அப்பர்ணா என்று சொல்லி தலையசைத்தாள் இனி அஞ்சலியுடன் நல்ல நட்பை தொடர்வது தனக்குமே சங்கடமாக இருக்கும் என்று அவள் உணர்ந்தாள் சத்தியதேவ் அவளது தலையை மெதுவாக தன் தோளில் சாய்த்து கொண்டவன் நிதானமாக அவளை சமாதானம் செய்வது போல இன்னையில இருந்து நீ அஞ்சலியோட தனியா இல்லாம பாத்துக்கோ புரிஞ்சுதா என்று கேட்டான் அப்பர்ணா ஓகே என்றாள் சத்யதேவ் மேலும் அவகிட்ட இருந்து தள்ளியிரு ரொம்ப நெருக்கமா உடலோட உடல் தொடர்பு கொள்ளாம பாத்துக்கோ என்றான் அவன் சொன்னதை கேட்ட அபர்ணா உடனேயே முதல் ரெண்டு விஷயம் எனக்கு புரியுது ஆனா இதென்ன புதுசா என்று கேட்டாள் அவர்கள் இருவரும் பெண்கள் எனவே ஒருவரை ஒருவர் அணைப்பது கைப்பிடிப்பது என்பதெல்லாம் சகஜம்தானே அப்படி இல்லையா எந்த ஒரு மோதலும் இல்லாம சமாளிக்கத்தான் என்றான் சத்யதேவ் ஓ என்றாள் அபர்ணா அதற்காகத்தான் அப்படி சொன்னானா ஆனால் அவன் சொன்ன மூன்று விஷயமுமே ஏன் ஒன்றுடன் ஒன்று இணைத்து பார்க்கும்போது விசித்திரமாக இருக்கிறது ச்சே போ நான் இனி அதை பத்தி யோசிக்க போறதில்லை என்று நினைத்தவள் வேகமாக அவன் மேல் உருண்டு சென்று அவன் அணைப்பில் அடங்கியவள் அவன் முகத்தை நிமர்ந்து பார்த்து டார்லிங் என்று அழைத்தாள் ம் நான் சின்ன um, கண்ணனை ரொம்பவே மிஸ் பண்ற நாளைக்கு உனக்கு வேலை இருக்கா என்று கேட்டான் சத்யதேவ் அப்பர்ணா உடனேயே கண்கள் ஒளிர அவனை பார்த்து இல்ல நாளைக்கு நான் ஃப்ரீ தான் நாளைக்கு ஸ்ருதி ஊருக்கு போறா அவளை மட்டும் ஏர்போர்ட் போய் சென்ட் ஆஃப் பண்ணணும் மத்தபடி வேற எதுவும் வேலை எனக்கு இல்லை என்றாள் ஓகே நாளைக்கு நான் சின்ன நாளைக்குன்ன கூட்டிட்டு வர உம் என்று சந்தோஷமாக தலையசைத்தாள் அவள் சின்ன கண்ணனை பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே அவளது மற்ற கவலைகளை ஒதுக்கி அவளை உற்சாகம் கொள்ள செய்தது பிரைவேட் பார் ஒன்றில் அவள் தன் பேக்கில் இருந்து ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை வெளியே எடுத்து தனக்கு எதிரே இருந்தவன் முன்பாக மேஜையில் வைத்துவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்து மெதுவாக ஊத ஆரம்பித்தாள் அதை கை நீட்டி எடுத்த ராகேஷ் கவனமாக அதை படித்தான் ஒவ்வொரு பேப்பராக திருப்பி பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அது தேவ் கார்ப்பரேஷன் பங்குகள் மாற்ற ஒப்பந்த பத்திரம் அதில் அஞ்சலி கையெழுத்து போட்டிருந்தாள் நகுல் லிங்கேஷ் பின்னால் சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் கையில் வைன் கிளாஸ் இருந்தது அவன் அந்த கையெழுத்திட்ட அக்ரிமெண்டை பார்த்தவன் என்ன இது நீங்க உங்க மனச மாத்திக்கிட்டீங்களா அஞ்சலி என்று கேட்டான் அஞ்சலி பொறுமையாக புகையை வெளியிட்டவள் நீங்க கொடுத்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ண எனக்கு எந்த என்றாள் ஒரு மயக்கும் சிரிப்பை உதிர்த்தபடி தனக்கு எதிரே இருந்த பார்த்தான் உண்மையில் அவள் சொன்னதை அவன் நம்பவில்லை அவன் சொன்னதற்காக எல்லாம் அவள் தன் பங்குகளை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று புரிந்தது அவனுக்கு ஒருவேளை அவன் கொடுத்த ஆஃபர் அவளுக்கு பிடித்திருக்கலாம் எனவே அவள் உடனே ஒப்புக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு சத்யதேவ் மனைவியாக ஆர்வம் இருக்கும்னு யாருக்கு தெரியும் என்று வெளிப்படையாக கூறினான் நகுல் லிங்கேஷ் அதை வேறு விதமாக சொல்வதானால் அவள் சத்யதேவின் மனைவியாக வேண்டும் என்றுதான் இந்த பங்குகளை வாங்கினாள் என்று அவன் கூறுகிறான் அவன் சொன்னதை கேட்டு அஞ்சலியின் புருவம் லேசாக உயர்ந்தது அவள் தெளிவாக எனக்கு பிடிச்ச விஷயம் அங்க இருக்கு ஆனா அது சத்யதேவ் இல்ல என்றாள் ஓ அஞ்சலியின் மனதில் வேண்டாத சில எண்ணங்கள் தோன்ற அவள் கண்களில் கோபத்தி கனன்ற சத்யதேவ் கூட இருக்க பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் அவள் கேட்ட கேள்வியில் அதுவரை நகுல் லிங்கேஷின் கைகளில் சுழன்று கொண்டிருந்த வைன் கிளாஸ் அப்படியே நிற்க அபர்ணாவா அவளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவளுக்கு என்ன என்று கேட்டான் அஞ்சலி தன் தலையை சாய்த்தபடி புன்னகையுடன் அவ ரொம்ப கியூட் என்றாள் அதை கேட்டு நகுலின் இதழ்கள் வளைய அவன் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போனான் ராகேஷின் முகமும் கருத்து போனது இப்படி ஒரு பதிலை அவர்கள் இருவரும் கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை அதைக் கண்ட அஞ்சலி தன் புருவம் உயர்த்தி நீங்க இந்த சாமானிய ஆட்கள் போல மோசமா யோசிக்க மாட்டீங்க இல்லையா என்று கேட்டாள் நகுல் லிங்கேஷின் முகம் லேசாக கருத்தது அவனுக்கு இந்த அஞ்சலியின் பாலியல் உணர்வுகள் குறித்து எந்த ஆர்வமும் இல்லை எனவே அவனுக்கு இது விசித்திரமாகவும் இல்லை ஆனால் இப்படி ஒரு காரணத்துக்காக அஞ்சலி இந்த முடிவுக்கு வருவாள் என்று மட்டுமே அவன் எதிர்பார்க்கவில்லை அஞ்சலி இந்த ஐந்து சதவிகித பங்குகளை வைத்து சத்யதேவிடம் அபர்ணாவை கேட்டிருப்பாள் என்று அவனுக்கு புரிந்தது ஆனால் அவன் அதை மறுத்திருப்பான் எனவே அவள் தன்னிடம் வந்துவிட்டாள் ஒரு பக்கம் இது சத்யதேவின் மறுப்பின் காரணமாக என்றாலும் மறுபக்கம் அவள் இன்னும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதால் கூட இருக்கலாம் தேவ் குடும்பத்தில் திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தேவ் கார்பரேஷனும் எனவே இப்போது அவள் தனது பங்குகளை கொடுத்து அவனை நெருக்கடியில் தள்ளினால் அந்த விஷயம் சீக்கிரமே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் நடந்துவிட்டால் சத்யதேவ் கண்டிப்பாக வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்போது அவர்கள் இருவரும் நிச்சயம் பிரிந்து விடுவார்கள் என்பதே அவளது எண்ணம் என்று நகுல் யோகித்தான் சில நொடிகள் யோசனையில் இருந்தவன் பின்னர் தன் கையை அவளை நோக்கி நீட்டி ஓகே நீங்க எங்களோட சேர்ந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி என்றான் எதிரியின் எதிரி நண்பன் என்று இருவரும் ஒன்றாக இணைந்தார்கள் அஞ்சலியும் அவன் கைப்பிடித்து குழுக்க நக்குல் அவளுக்கு அவர்களின் ரூல்ஸ் எல்லாம் விளக்கிக் கொண்டிருக்க அப்போது அவனது போன் அடித்தது ஹலோ பாஸ் பிரபுவ காப்பாத்திட்டாங்க காப்பாத்திட்டாங்களா என்று ஆச்சரியமாக கேட்ட நக்குல் ஓகே நான் உடனே வர என்றான் போன் பேசி முடித்ததுமே அஞ்சலியை மன்னிப்பு கேட்கும் விதமாக பார்த்தவன் சாரி அஞ்சலி எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு நான் போகணும் நாம இன்னொரு நாள் டிஸ்கஸ் என்றான் நோ இஷ்யூஸ் என்றாள் அஞ்சலி புறநகர் பகுதியில் இருக்கும் ஒரு கட்டிடத்திற்கு ராகேஷும் நக்குலும் விரைந்து சென்றனர் என்ன நடந்துச்சு யாரு மூவ் பண்ணது என்று மெல்லிய குரலில் கேட்டான் நகுல் லிங்கேஷ் முன்னதாக ஜோவிதா அவனை வெளிக்கொண்டு வர முயன்றும் அவளால் அது முடியவில்லை அப்படி இருக்கும்போது அவன் எப்படி காப்பாற்றப்பட்டான் சத்யதேவ் குறித்து அவனுக்கு புரிந்திருந்த காரணத்தினால் முதலிலேயே அவன் அதற்கு தயாராகத்தான் இருந்தான் அவன் எப்படியும் தங்களை அவனை காப்பாற்ற விடமாட்டான் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் உடனேயே அவனது அடியாள் நான் வெளியில சுத்தி வந்துட்டு இருந்தேன் சார் அப்போ நம்ம கதவுகிட்ட யாரோ இருக்கிறத பார்த்தேன் கிட்ட போய் பார்த்தா அது பிரபுன்னு தெரிஞ்சது என்றான் நக்குல் கண்களை சுருக்கி என்ன சொல்ற பிரபு அவனே இங்க வந்துட்டானா என்ன என கேட்டான் ஆமா அப்போ நம்ம இருந்து யாரும் எந்த மூவும் பண்ணலையா அந்த அடியால் முகம் சுழித்தபடி நம்ம சைட்ல இருந்து தான் யாரும் மூவ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா அப்புறம் விசாரிச்சதுல தான் யாரும் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரலன்னு தெரிஞ்சது பாஸ் அதனால நம்ம சைடு ஆளுங்க யாரும் இத செய்யல அப்படின்னா பிரபு அவனாவே தானே தப்பிச்சு வந்திருக்கணும் என்றான் அவன் நகுல் லிங்கேஷ் அவனை பார்த்தவன் அவனை தப்பிச்சு வந்திருக்கணுமா நீ வேணும்னா அப்படி ட்ரை பண்ணி பாக்குறியா என்று கேட்டான் ஆ என்று பின்வாங்கினான் அவன் ஜோவிதாவினாலேயே பிரபுவை காப்பாற்றி அழைத்து வர முடியவில்லை கிட்டத்தட்ட அவளது உயிரே போயிருக்கும் பிரபு கூட மொத்தமாக சோர்ந்து போய்தான் இருந்தானாம் எனவே அவனாகவே தப்பித்து வந்திருப்பான் என்றும் சொல்ல முடியாது அவன் எங்க போ என்று கேட்டான் நகுல் மேல இருக்கான் அவர் இப்போ மயக்கத்துல இருக்காரு அவன் கண் முழிச்சதும் எனக்கு தெரியப்படுத்து ஓகே பாஸ் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த ராகேஷை தலை சாய்த்து பார்த்த நக்குல் அவன் தோள்களில் கை போட்டு இத பத்தி நீ என்ன நினைக்கிற ராகேஷ் என்று கேட்டான் ராகேஷ் உடனேயே எனக்கு என்னமோ வித்தியாசமா தோணுது பிரபு அவனே தப்பிச்சு வர்றதுக்கு சாத்தியமே இல்ல ஆனா நம்ம ஆளுங்களும் அவனை காப்பாத்தி கொண்டு வரல இதுக்கு என்ன அர்த்தம் என்றான் யாரோ ரகசியமா நமக்கு ஹெல்ப் பண்றாங்க என்று கூறினான் நகுல் பிரபுவை முதலில் பார்த்த அடியாளை பார்த்த ராகேஷ் சத்யதேவ் சைட்ல இதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு விசாரிக்க சொல்லி யாரையாவது அனுப்பு என்றான் ஓகே என்று சென்றவன் விரைவாக திரும்பி வந்து பாஸ் ராகேஷ் அண்ணா நம்ம ஆள் விசாரிச்சுட்டாங்க யாருன்னு தெரியாத ஒரு ஆள் அவங்க இடத்திலேயே நுழைஞ்சு எல்லாத்தையும் உடச்சுதான் பிரபுவ இருக்காங்க அதோட அந்த ஆள் பத்தி எந்த தடயமும் இல்லையா சத்யதேவுக்கு அது யாருன்னு தெரியலையா அவங்க நம்மதான் இதை செஞ்சோன்னு நினைச்சிருக்கலாம் என்று கூறினான் எல்லாத்தையும் உடச்சுதான் நுழைஞ்சாங்களா என்றான் நகுல் லிங்கேஷ் ராகேஷின் முகம் மாறியது அந்த இடம் பாதுகாப்புடன் இருக்கிறது யார் ஒருவரும் சாதாரணமாக அங்கே நுழைந்து விட முடியாது அந்த டிராப்பை எல்லாம் சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும் ராகேஷ் ஆழ்ந்த குரலில் யாரோ மறைவுல இருந்து நமக்கு உதவி செய்யறாங்கன்னு நல்லாவே தெரியுது அந்த ஆள் யாரா யோசிச்சா அதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்னு அந்த ஆள் ஜோவிதாவை விட திறமசாலியா இருக்கணும் அப்படி அவங்க எந்த ஒரு ஆதாயமும் நமக்கு உதவி முடியாது ரெண்டாவது சத்யதேவ் சைட்ல யாராவது துரோகி இருக்கணும் அவங்க நமக்கு பிரபு வெளியே வர ஹெல்ப் பண்ணி இருக்கலாம் என்றான் நகுல் லிங்கேஷ் தன் கன்னத்தை தேய்த்தபடி விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே என்றான் பாஸ் பிரபு கண்முழிச்சுட்டான் என்று ஒரு அடியால் வந்து கூறினான் மேலே இருந்த அறையில் ராகேஷையும் நகுலையும் பார்த்த பிரபு வேகமாக எழ முயற்சி செய்தான் அவனது தோள்களில் கை வைத்து மெதுவாக அழுத்திய ராகேஷ் படு பிரபு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உன்னை காப்பாத்தினது யாரு என்று கேட்டான் பிரபு அவனது கேள்வியில் அதிர்ந்து பின்வாங்கியவன் அப்போ என்னை காப்பாத்தினது நீங்க யாரும் இல்லையா என்று கேட்டான் உன்னை காப்பாத்தினது யாருன்னு நீ பாக்கலையா என்று யோசனையாக கேட்டான் ராகேஷ் பிரபு என்ன நடந்தது என்று நினைவுபடுத்த முயன்றான் நான் அப்ப தூங்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன யாரோ நெருங்கி வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அது யாருன்னு நான் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் மயங்கிட்டேன் அப்புறம் நான் கண் முழிக்கும்போது போது இங்க இருந்த என்றான் பகுதி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு பிரபு சொன்னதை கேட்டு ராகேஷும் நகுல் லிங்கேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நடந்ததை தெரிந்து கொண்டு பூபதி ராஜாவும் அங்கே வந்துவிட்டார் என்னாச்சு என்று அவர் கேட்டதும் ராகேஷ் தான் கேள்விப்பட்ட அனைத்தையும் தெரிவித்தான் பெட்டில் படுத்திருந்த பிரபுவை கூர்மையாக பார்த்தார் பூபதி ராஜா பிரபு தன் வலிகளை தாங்கிக் கொண்டு அவரிடம் பேச ஆரம்பித்தான் பாஸ் நம்பலாம் நான் அவங்க கிட்ட எதுக்கும் உதவாத விஷயங்களை மட்டும்தான் சொன்னேன் அவங்க என் கிட்ட இருந்து நம்மளோட அண்டர்கவுண்ட் வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க நல்ல வேலை இன்னைக்கு என்னை காப்பாத்தியாச்சு இல்லனா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியல என்றான் சத்யதேவினால் பிரபு கடத்தப்பட்டதும் அவர்கள் பதட்டப்பட்டது வழக்கத்திற்கு மாறானது இல்லை சமீபமாக நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது எனவே இந்த நேரத்தில் ஒரு தவறான நகர்வு அனைத்தையும் மாற்றிவிடும் அவர்களின் அண்டர் கிரவுண்ட் வேலைகள் எல்லாம் வெளியே வந்தால் அவர்களின் பிசினஸ் பாதிக்கப்பட்டு அவர்களின் வருமானம் குறைந்து அவர்களுக்கு கடுமையான இழப்பை ஏற்படுத்தும் அவர்கள் அதை தடுக்கவில்லை என்றால் அவர்கள் பிடிபட்டு விடுவார்கள்

ஒருவேளை சத்யதேவ் கூடவே யாராவது துரோகி இருக்கலாம் என்றான் பூபதி ராஜா ஜோவிதாவை அழுத்தமாக பார்த்தவர் ஜோவிதா நீ நீ வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் நீ இன்னும் ஒரு மாசத்துல அந்த எஸ் மிஷனை முடிக்கணும் என்றார் ஜோவிதா உடனேயே சீரியஸ் மோடுக்கு மாறியவள் ஓகே மாஸ்டர் என்றாள் ஒரு மாதத்தில் எப்படி அந்த மிஷனை முடிக்க முடியும் என்று மனதினுள் கூறிக்கொண்டாள் அடுத்த நாள் காலையில் தேவராஜின் வீட்டில் என்ன சொன்ன நீ என்று கேட்டுக்கொண்டு வேகமாக எழுந்தார் தேவராஜ் தேவியும் கவலையாக நிஜமாவே அஞ்சலி அவளோட பையனுக்கு என்று கேட்டார் ஆமா என்றார் தேவ் கார்பரேஷனில் வேலை செய்பவர் சத்யதேவ்க்கு இந்த விஷயம் தெரியுமா என்று கேட்டார் தேவராஜ் ஆமா தெரியும் சரி நீ போ என்று கை அசைத்தார் தேவராஜ் அவர் அங்கிருந்து சென்றதுமே அதற்கு மேல் தேவராஜினால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை நம்ம கம்பெனி இத்தனை வருஷத்துல எப்பவும் அந்த அஞ்சலிய தவறா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவன் துரோகம் பண்ணிட்டா இந்த இப்படித்தான் என்றார் தேவியும் யோசனையுடன் அஞ்சலி நல்ல பொண்ணா இருப்பான்னு நினைச்சேனா இப்படி அவ செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றார் சின்ன கண்ணெங்க இன்னும் எழுந்துக்கலையா இதுக்கு மேல நாம பொறுமையா இருக்க முடியாது என்றார் தேவராஜ் சின்னக்கண்ணன் அவனது தந்தையின் சார்பாக அவனுக்காக பெண் பார்ப்பதில் மிகவும் தீவிரமாக இருப்பது ஒன்றே இப்போதைக்கு அவருக்கு இருக்கும் நிம்மதி ஆனாலும் நாட்கள்தான் கடக்கிறதே தவிர வேறு ஒன்றும் நடக்கவில்லை அவன் இவ்வளவு நேரம் கடத்துவதிலும் அவன் தீவிரமாக இருப்பதே காரணம் என்று நினைத்தார் தேவராஜ் ஆனால் அந்த பாட்டிதான் தான் நடந்த பாடாக இல்லை நேரம் செல்ல செல்ல நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது இதற்கு மேல் அவரால் பொறுமையாக இருக்க முடியாது அந்த நேரம் தாத்தா பாட்டி என்றபடி சின்னக்கண்ணன் கீழே இறங்கி வந்தான் சின்ன கண்ணன் இன்று மிகவும் அழகாக இருந்தான் அவன் முகம் லேசாக சிவந்திருந்தது அவன் தாத்தா பாட்டி என்று அழைக்கும் விதமே அவர்களை உருக செய்தது அவனுக்காக எதுவும் செய்யலாம் என்று அவர்களை எப்போதும் என்ன வைப்பவன் அவன் கண்ணா இங்க தாத்தா கிட்ட வாடா செல்லம் என கோபத்தில் இருந்த தேவராஜின் முகம் இப்போது சந்தோஷமாக மாறியது தாத்தா என்றபடி சென்று அவரை கட்டி கொண்டான் சின்னக்கண்ணன் தேவராஜும் சந்தோஷமாக அவனை அணைத்து கொண்டார் அப்போது அவன் தாத்தா அப்பா இங்க வரார் என்ன கூட்டிட்டு போக நான் அப்பாவோட இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா நீங்க கவலைப்பட வேணாம் நான் சீக்கிரமே உங்ககிட்ட திரும்பி வந்துடுவேன் என்றான் பெரிய மனிதன் போல தேவராஜ் உடனேயே அவனிடம் ஓகே நீ ரொம்ப குட் பாய் என்றார் தன் கணவரின் மாற்றத்தை கண்ட தேவி வாயடைத்து போய் நின்று விட்டவர் இவ்வளவு நேரம் தன்னை அவ்வளவு அவசரப்படுத்தியவர் சின்ன கண்ணனை பார்த்ததுமே அமைதியாகிவிட்டார் பின்னர் அவருக்கு விஷயத்தை ஞாபகப்படுத்த நினைத்து லேசாக தொண்டையை செருமினார் தேவி உடனேயே அதை புரிந்து கொண்ட தேவராஜ் தன் பேரனை சங்கடத்துடன் பார்த்து நீ உன்னோட லிஸ்ட் ரெடி பண்ணிட்டியா சின்ன நாம இந்த மாசத்துக்குள்ள முடிவு பண்ணிடணும் என்று கேட்டார் மென்மையாக உடனேயே சின்ன கண்ணனின் மூளை வேகமாக வேலை செய்தது அவன் நேரத்தை கடத்தும் நேரம் முடிந்துவிட்டது என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது எனவே இப்போது அவன் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் எனவே அவரை பார்த்து தலையசைத்தவன் நான் சீக்கிரம் முடிச்சிட்டு தாத்தா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க என்றான் அவன் அப்படி சொன்னதுமே நிம்மதி பெருமூச்சு விட்ட தேவராஜ் சரி சரி என்றார் உடனேயே சின்ன கண்ணன் தன் பாட்டியின் அருகே சென்றவன் அவரது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தீவிரமான முகபாவத்தில் பாட்டி உங்களுக்கு எந்த மாதிரி மருமக வேணும் நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மருமகளை செலக்ட் பண்றேன் அவங்க உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க என்றான் அவன் வார்த்தையில் நெகிழ்ந்து போன தேவி தேங்க்ஸ் கண்ணா என்று அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் அழுத்தமான முகத்துடன் தன் மகன் நிற்பதை கண்டார் தேவராஜ் வந்துட்டியா நீ என்றார் அவனை பார்த்து உம் நான் சின்ன கண்ணனை கூட்டிட்டு போக வந்தேன் என்றவனுக்கு தன் மகன் அவர்கள் இருவரையும் நன்றாகவே கையாள்கிறான் என்று புரிந்தது தேவராஜின் முகம் மாறி போனது அவருக்கு நன்றாகவே தெரியும் தன் மகன் சின்ன கண்ணனை அந்த பெண்ணை பார்க்கத்தான் அழைத்து செல்கிறான் என்று ஆனால் இப்போது அதற்காக எதுவும் சொல்லி தன் பேரனை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தார் அவர் அஞ்சலி செய்த காரியம் தெரியுமா என்று கேட்டார் தேவராஜ் தெரியும் என்று முகத்தில் எந்தவித பாவனையும் இல்லை அதை கண்ட தேவராஜுக்கு என்னவோ போல இருந்தது சின்னக்கண்ணன் முன்பாக எதுவும் விவாதம் வேண்டாம் என்று நினைத்தவர் பேசுவதை நிறுத்திவிட்டு போயிட்டு வா என்றார் பாய் தாத்தா பாய் பாட்டி பாய் பத்ரோ என்றதும் அங்கிருந்து விடை பெற்று காரில் ஏறியதுமே சின்ன கண்ணன் தன் வழக்கமான தீவிர முகபாவனைக்கு மாறிவிட்டான் மம்மி என்பதுதான் அவனது முதல் கேள்வியாக இருந்தது உன் சித்தி வீட்டுல இருக்கா நாம இப்போ நேரா ஏர்போர்ட் போய் சித்திக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் என்றான் சத்யதேவ் உம் என்று தலை அசைத்த சின்ன கண்ணன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை அவன் தன் போனில் ஏதோ செய்ய ஆரம்பித்தான் தினகரனின் வீட்டில் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க திடீரென அவன் போன் அடித்து அவனை எழுப்பியது அவன் உறக்கம் கலைந்து கோபத்தில் ஹலோ இவ்வளவு காலையில பண்ணி தொல்ல பண்றது யாரு உங்களுக்கு என்று எனக்கு இன்னைக்கு கல்யாணம்டா நீ தானே போய் பொண்ணு அழைச்சிட்டு வரன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணின இப்ப மணி என்னன்னு பாத்தியா என்றான் மறுமுனையில் ஒருவன் கோபமாக பொண்ணு அழைச்சிட்டு வரணுமா என்று அதிர்ந்து போய் முணுமுணுத்தான் தினகரன் டூட் மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத சரியா நான் உன்ன தப்பு சொல்ல நினைக்கல ஆனா இப்பல்லாம் ஏ நீ நீயா இல்ல எப்பவும் ஏதோ யோசனையிலயே இருக்க நீ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு இப்பல்லாம் வர மாட்டேங்குற இப்போ என்னன்னா என் கல்யாணத்தை கூட மறந்துட்ட என்று பட்டியலிட்டான் அவன் ஏன் லூசு மாதிரி நீ கத்தற நான் இப்பவே அங்க வர என்று கடுப்புடன் போனை வைத்த தினகரன் குளித்துவிட்டு வந்து தன் கலைந்த தலைமுடியை முடியை சரி செய்து கொண்டு வேகமாக கீழே இறங்கினான் கீழே தயாலனும் சுனந்தாவும் காலை உணவு உண்டு கொண்டிருந்தனர் அங்கே சென்ற தினகரன் ஒரு பட்டர் டோஸ்டை கையில் எடுத்துக்கொண்டு மா எனக்கு டிஃபன் வேண்டாம் நான் அவசரமா வெளியில போனோம் நான் கிளம்புற என்றான் சுனந்தா அவனை நிறுத்த முயன்றபடி சாப்பிட்டு போடா இவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு அவசரமா அப்படி எங்க போற நீ என்று கேட்டார் சிவாவுக்கு கல்யாணம்மா என்றான் அவன் சாதாரணமாக ஆமால நான் மறந்தே போயிட்டேன் என்ற சுனந்தா சரி சரி சீக்கிரம் கிளம்பு என்றார் என்றபடி வேகமாக வாயிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தவன் கதவை ஏதோ யோசனையில் அப்படியே நின்று விட்டான் முதலில் எல்லாம் அவனது நண்பர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னாலோ அல்லது அவர்கள் காதலிக்கிறார்கள் என்று சொன்னாலோ அவனது அம்மாவும் அப்பாவும் அவனை திருமணம் செய்து கொள்ளும்படியோ இல்லை ஹரிணியை மறந்துவிட்டு வேறு யாரையாவது விரும்ப சொல்லியோ புலம்புவார்கள் ஆனால் ஷ்ருத்தியின் சம்பவம் நடந்த பின்னர் அவனை திருமணம் செய்து கொள்ளும்படியோ இல்லை யாரையேனும் விரும்ப சொல்லியோ கூட அவர்கள் கேட்பதில்லை அவனுக்கு இருபத்தி மூன்று வயது ஆனதில் இருந்தே அவர்களது இந்த புலம்பல் இருந்து கொண்டேதான் இருக்கும் இப்படி ஒரு அமைதியை அவன் எப்போதும் கண்டதில்லை அப்படி ஒரு பேச்சு கேட்காமல் இருப்பதில் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் அந்த நேரம் அவன் மனதில் ஒரு பெண்ணின் குரல் வந்து ஒலித்தது தீனா உங்களுக்காக நான் இதை பண்றேன் ஆனா இதுதான் கடைசி முறை அவனுக்கே நன்றாக தெரியும் அவன் அவளுக்கு மிகவும் கடன் பட்டிருக்கிறான் என்று ஆனால் இந்த குற்ற உணர்வு கண்டிப்பாக காதல் இல்லை தன் முகத்தை கொண்ட தினகரன் தன் மூளையில் இருக்கும் எண்ணங்களை விரட்டிவிட்டு காரை எடுத்தான் இம்பீரியல் ஏர்போர்ட்டில் அப்பர்ணா ஸ்ருதியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவளை விட மறுத்தபடி ஸ்ருதி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் நாங்க போயிட்டு பண்ற அப்பர்ணா உன்னை நல்லா பாத்துக்கோ ஸ்ருதி உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு தெரியப்படுத்தணும் கீதா கொடுத்த மெடிசின்ஸை எடுத்துக்க மறந்துடாத அங்கெல்லாம் பப்ளிக் சேஃப்டி சரியா இருக்காது அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும் தனியா நைட்ல எங்கேயும் வெளியில போகாத அப்புறம் என்று அபர்ணா பேசிக்கொண்டே செல்ல அதைக் கண்டவன் ஸ்ருதியின் அருகில் நின்று கொண்டு ஹே நான் தான் உங்க கூட போறேன்ல அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு ஸ்ருதியை நல்லபடியா செட்டில் பண்றதுக்கு நான் கேரண்டி ப்ளீஸ் ரிலாக்ஸ் என்றான் ஷ்ருதியை அணைத்து விடுவித்த அபர்ணா பின்னர் பிரதாப்பை எச்சரிக்கும் விதமாக பார்த்தவள் என்னோட உங்களை நினைச்சுதான் என்றாள் பிரதாப் அப்பாவியாக அவளை பார்த்தவன் தனக்கு உதவி செய்யும்படி சத்யதேவை பார்த்தான் சத்யதேவ் உடனேயே அபர்ணாவின் தோல் மேல் கை போட்டு அழுத்தியவன் அவளை சமாதானம் செய்யும் விதமாக சரி போதும் டைம் ஆயிடுச்சு பிரதாப்க்கு அங்க நல்ல பழக்கம் அதோட நானும் நம்ம பிரான்ச் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி இருக்கிற அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றான் ஓகே என்ற அபர்ணாவிற்கு அதன் பின்னரே ஷ்ருத்தியைக் குறித்த கவலை தீர்ந்தது பாய் ஸ்ருதி சின்ன கண்ணா வா சித்திக்கு பாய் சொல்லு என்றாள் சின்னக்கண்ணன் அமைதியாக முன்னே வந்தவன் அவளை நிமிர்ந்து பார்த்து சித்தி இது உங்களுக்காக என்னோட பிரசன்ட் என்றவன் கலர் பேப்பர் சுற்றப்பட்ட ஒரு பொருளை அவளிடம் நீட்டினான் அதில் அவன் ஸ்ருத்தியை அழகாக வரைந்திருந்தான் அந்த புகைப்படம் அவனது அம்மா அவனுக்கு அனுப்பி வைத்தது அதைத்தான் அழகாக வரைந்து ஃப்ரேம் செய்து கொண்டு வந்திருந்தான்

அதில் அவளது கண்கள் கலங்க ஆரம்பிக்க அவனை விரைவாக தன் அனைத்தில் இருந்து விடுவித்தவள் நான் கிளம்புற அப்பர்ணா நீங்க பத்திரமா போங்க என்றாள் என்று அவளை அனுப்பி வைத்த அப்பர்ணாவின் மனநிலை சோர்வாக இருந்தது தன் அம்மா அப்படி இருப்பதை கண்ட சின்ன கண்ணன் உடனேயே அவளை சமாதானம் செய்ய நினைத்தவன் அம்மா இப்படி இருக்காதீங்க எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வரும் சித்திக்கு ஒரு புது ஆரம்பம் அதுவும் நல்லதா அமையும் நான் நம்புறேன் என்றான் பெரிய மனித தோரணையில் தன் மகனை நிமிர்ந்து பார்த்த அபர்ணா உடனேயே கண்ணீரை துடைத்து சிரித்தபடி என் பையன் இருக்கும் என்றாள் பிரதாப் ஏதோ வேலையாக அமெரிக்கா செல்வதாக இருக்க ஸ்ருதியும் அமெரிக்கா செல்வதால் அவன் அவளுடனேயே தனக்கும் டிக்கெட் பதிவு செய்து கொண்டான் அவன் ஏற்கனவே ஸ்ருதியின் மேல் இருக்கும் விருப்பத்தை அபர்ணாவிடம் தெரிவித்திருக்க அதனால் அவனது இந்த பயணம் அவன் வேண்டுமென்றே ஏற்பாடு செய்திருப்பானோ என்று அவளுக்கு தோன்றியது அவர்கள் இருவரும் ஒன்று சேர முடியுமா இல்லையா என்பது காலத்தின் கையில் தான் என்று அவள் உறுதியாக நம்பினாள் ஒருவேளை அவர்கள் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக பிரதாப் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பான் என்பது அவளது எண்ணம் அப்போது விமானம் புறப்பட்டு சிறிது சிறிதாக தூரமாக செல்ல ஆரம்பித்தது அபர்ணா ஒரு வழியாக தன் பார்வையை திருப்பியவள் தன் போன் ஸ்டேட்டஸில் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அதே போல உன் வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல ஆரம்பம் வரும்னு நான் நம்புறேன் என்று பதிவு செய்தாள் அதே நேரம் ஒரு ஆடம்பரமான வில்லாவில் அழகான திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது இளம் வயதினர்கள் எல்லோரும் விளையாட்டாக மணமக்களை கேலி செய்து கொண்டிருந்தனர் அந்த இடமே கலகலப்பாக இருந்தது தினகரன் மணப்பெண்ணின் பின்னால் வந்து கொண்டிருந்தவன் பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்டான் கிட்டத்தட்ட காலையில் இருந்து மணமகனை வெறுப்பேற்றிய பின்னர் ஒரு வழியாக அவனை அவனது மனைவியை பார்க்க அனுமதித்தனர் ஊர் ஊராக சுற்றுபவன் யாருக்கும் அடங்காதவன் ஆனால் இப்போதோ அவன் மனைவியின் முன்பாக அடங்கி நிற்கிறான் சுவரில் சாய்ந்து நின்றபடி அமைதியாக இதனை பார்த்திருந்தான் தினகரன் இந்த சூழ்நிலை மிகவும் உயிர்ப்புடன் இருந்தது ஆனாலும் ஏன் என்றே தெரியாமல் அவன் மனம் வெறுமையை உணர்ந்தது அப்போது அவனது போன் சத்தம் கேட்டது அதை எடுத்து திறந்து பார்த்தான் அப்படியே ஸ்க்ரால் செய்து பார்த்தபடி வர அவனது நண்பர்கள்தான் சிவாவுக்கு வாழ்த்து தெரிவித்து மெசேஜாக குரூப்பில் அனுப்பி கொண்டிருந்தனர் தொடர்ந்து அவன் ஸ்க்ரால் செய்தபடி வர அப்போது திடீரென அவன் முகம் மாற ஆரம்பித்தது லேடி டெவில் என்ற பெயரில் இருந்த ஸ்டேட்டஸை கண்டவன் மனம் அலற ஆரம்பித்தது அதில் ஸ்வீட்டார்ட் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அதே போல உன் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஆரம்பம் வரும்னு நான் நம்புகிறேன் என்று பதிவிடப்பட்டிருந்தது லேடி டெவில் என்று அபர்ணாவின் பெயரைத்தான் அவன் சேவ் செய்திருந்தான் அவள் யாரை ஸ்வீட்டாட் என்று குறிப்பிட்டிருக்கிறாள் என்று யோசித்தான் அவன் மீண்டும் மீண்டும் அவள் பதிவை படித்து பார்த்தவன் முகம் திடீரென அதிர்ந்து போனது உடனேயே அடுத்த படத்தை பார்த்தான் அதில் யாரோ வரைந்த வரைபடம் பதிவிட்டிருக்க அது ஸ்ருதியின் படம் என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது பகுதி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு தினகரன் அபர்ணா பதிவிட்டிருந்த வரிகளை மீண்டும் படித்தவன் அந்த புகைப்படத்தை திரும்ப பார்த்தான் அது வரைந்தது என்று அவனுக்கு புரிந்தது எனவே அந்த வரைபடத்தில் இருப்பது சந்தேகமே இல்லாமல் ஸ்ருதிதான் எல்லாமே முடிவுக்கு வரும் இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அவன் அதில் முக்கியமாக அபர்ணா அதை பதிவிட்டிருந்த லொகேஷன் ஏர்போர்ட் ஆக இருந்தது அதை கண்டதுமே தினகரனின் கரம் நடுங்க ஆரம்பித்தது அவனது மூளை வேலை செய்யும் முன்பாகவே அவன் உடல் செயல்பட ஆரம்பித்திருந்தது ஏய் எங்க போற இவனுக்கு என்ன ஆச்சு என்று அவனது செயலை கண்டு அவன் பின்னால் அவனது நண்பர்கள் பேசிக் கொண்டனர் மற்றவர்கள் குரல் எல்லாம் அவனுக்கு கேட்கவே இல்லை வேகமாக தன் காரின் அருகில் சென்றான் காரில் அமர்ந்த பின்னரும் மீண்டும் அந்த பதிவை கண்டவனுக்கு காரை ஸ்டார்ட் செய்யவே தயக்கமாக இருந்தது உடனேயே எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டான் அவன் இந்த ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு மணி நேரத்திற்கும் மேல் ஆகிறது எனவே அவள் இந்த நேரம் வெகு தூரம் ஒருவேளை அவளது விமானம் புறப்பட தாமதமாகி இருந்தால் கூட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதம் ஆகாது அதுவும் அவன் அங்கிருந்து செல்லவே இரண்டு மணி நேரம் ஆகும் எனவே அவன் சென்று எதுவும் செய்ய முடியாது திடீரென உயரமான கீழே போல உணர்ந்தான் அவன் அவன் உடலை ஒருவித மயக்கம் ஆட்கொண்டது எவ்வளவு நேரம் கடந்ததோ தெரியாது அவன் இன்னுமே தன் கையில் போனை வைத்துக் கொண்டு ஸ்டீரிங் வீலில் தலை சாய்த்தபடிதான் படுத்திருந்தான் அவன் அசையவே இல்லை அவனது இதயம் கனமாக இருப்பது போல உணர்ந்தான் அவன் இப்போதுதான் அவனுக்கு

என்றான் சத்யதேவ் அபர்ணாவின் கவலை புரிந்து அதன் பின்னரே அபர்ணாவின் முகம் மென்மையானது ஒரு மூச்சுடன் எனக்கு இந்த பையன் ரொம்ப செய்ய வேண்டியிருக்கும் இவன் எனக்கு இருக்கு நல்ல பண்ணிடுவான் அவன் சைக்காலஜி படிச்சிருக்கான் ஒருவேளை அவனால் அது முடியலன்னா என்ன ஹெல்ப் கேட்க சொல்லணும் நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் எது எப்படி இருந்தாலும் இவன் அந்த பொறுக்கி தினகரன் மாதிரி இல்லாம ஸ்ருதிக்கு உண்மையா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்றாள் இதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என்றே சத்தியதேவுக்கு தெரியவில்லை பிரதாப்பை விட இவள் தீவிரமாக இருப்பதை பார்த்தவன் இந்த மாதிரி விஷயம்லாம் அவசரப்படுத்தி வரவழைக்க முடியாத அப்பர்ணா ஸ்ருதிக்கு அதுல இருந்து வெளியில வர அவளுக்கான நேரத்தை கொடுக்கணும் என்றான் மீண்டும் ஒரு பெருமூச்சுடன் எனக்கும் தெரியும் என்றாள் அபர்ணா அவள் கவலைப்படுவதிலும் தவறில்லை அவளுக்கு ஸ்ருதியை நன்றாக தெரியும் அவளது குணத்திற்கு அவள் இன்னொருவரை ஏற்கும் வாய்ப்பு குறைவு அவள் தனியாகவே தன் வாழ்க்கை முழுக்க இருந்து விடுவாளோ என்றுதான் அவளுக்கு பயமாக இருந்தது சின்னக்கண்ணனுடன் அவர்கள் வெளியே வருவது அரிது என்பதால் அப்பர்ணா முயன்று தன் கவனத்தை திசை திருப்பியவள் பேபி நாம இன்னைக்கு எங்கயாவது வெளியில போலாமா என்று கேட்டாள் நாம தீம் போலாமா மம்மி போலாமே என்றாள் அப்பர்ணா இப்போதெல்லாம் சின்னக்கண்ணன் மற்ற குழந்தைகள் போல இது போல விஷயங்களில் ஈடுபாடு காண்பிக்க ஆரம்பித்திருந்தான் கூட்டமாக இருக்கும் இடங்களுக்கு செல்வதில் தயக்கம் காட்டுவதில்லை அபர்ணாவிற்கு இதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது அவர்கள் மூவருமாக அன்றைய நாள் முழுக்க சந்தோஷமாக இருந்துவிட்டு இரவுதான் வீடு திரும்பினர் அப்போது சின்னக்கண்ணன் மம்மி நாம மாடிக்கு போய் ஸ்டார்ஸ் பார்க்கலாமா என்று கேட்டான் அவன் அபர்ணா உடனேயே சரி என்று கூறி அவனுடன் மாடிக்கு சென்றாள் சத்யதேவ் அவர்கள் பின்னாலேயே மாடிக்கு சென்றவன் தன் மகனை கேள்வியாக பார்த்தான் மேலே சென்றதும் அப்பர்ணா வானத்தை பார்த்து விட்டு இன்னைக்கு என்ன ஸ்டார்ஸ் அதிகமா இல்ல நாம அடுத்த பீச்வுட் வீட்ல பாக்கலாம் என்றாள் அவனிடம் கண்ணன் தன் என்றான் அப்பர்ணா குழப்பத்துடன் வேற என்ன பார்க்க முடியும் என்று கேட்டாள் உடனேயே சின்ன கண்ணன் ஒரு இடம் நோக்கி கை காட்டி அது என்றான் அவன் கை காட்டிய திசையை பார்த்தாள் அப்பர்ணா

என்ன இது என்று வேகமாக எழுந்தான் சூரியதேவ் பால்கனி கம்பியில் முன்னோக்கி சாய்ந்தவன் மேலே பார்த்துவிட்டு இந்த நேரத்துல பண்ற வேலையா இது உன் தம்பிக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுக்க கூடாதா என் சின்ன இதயம் இதெல்லாம் பார்த்தா என்ன ஆறது என்று கத்தினான் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் ஒரு பட்டாசு வெடித்து அதில் மாமி என்ற வார்த்தை ஒளிர்ந்தது ஐ லவ் யூ மாமி என்றதை பார்த்ததும் நம்ப முடியாமல் நின்றுவிட்டான் சூரியதேவ் அவன் தன் அண்ணன் தான் ஏதோ ரொமாண்டிக்காக செய்திருக்கிறான் என்று நினைத்தான் ஆனால் இதை செய்தது சின்ன கண்ணனா வா என் சின்ன கண்ணன் எப்பவுமே சூப்பர் தான் என்றவன் இவனுக்கு என்ன வயதாகிறது இந்த வயதிலேயே இப்படி அசத்துகிறான் என்று தோன்றியது இன்னும் பெரிய பையனானால் என்னவெல்லாம் செய்வானோ அந்த வார்த்தைகளை கண்ட ரக்ஷன் தனக்கும் சத்தியதேவுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொண்டான் எந்த ஒரு விஷயமும் தாய் பாசத்திற்கு ஈடாகாதே இப்படி ஒரு துணை சத்யதேவுக்கு இருக்கும் போது தான் அவன் முன்னால் மண்டியிட வேண்டியதுதான் ரக்ஷன் சூரியதேவுடன் ஒப்பிடும்போது போது அவர்களை விட அதிகமான உணர்ச்சி கலவையில் இருந்தது அந்த பெரிய ராட்சசன் தான் காலையில் போனில் சின்னக்கண்ணன் கண்ணன் எதுவோ செய்து கொண்டிருந்தது இந்த வேலையைத்தான் என்று அவனுக்கு இப்போது புரிந்தது ஆனால் அவன் இப்படி ஒன்றை செய்வான் என்று சத்யதேவ் எதிர்பார்க்கவே இல்லை என் வேலையை எல்லாம் நீ பாக்குறியேடா என்பது மட்டுமே அவன் மனதின் இருப்பினும் அவனால்தான் தாங்கள் டேட்டிங் செய்ய ஆரம்பித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அவனுக்கு புரிந்தது அதே சமயம் அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகவும் மாறியிருந்தனர் இப்போது அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்த தம்பதிகளாகத்தான் இருக்கின்றனர் அதோடு இப்படி ரொமான்டிக்காக ஏதாவது செய்வதெல்லாம் தனக்கு தெரியாது தன்னிடம் இந்த காதல் ரொமான்ஸ் இதில் எல்லாம் குறைகள் இருக்கிறது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் எனவே தன் மகனுக்கு இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயம் தன்னிடம் இருந்து வந்திருக்காது அதெல்லாம் அவனது அம்மா அப்பர்ணாவிடம் வந்திருக்கும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் வாவ் இது என்று அப்பர்ணா ஆச்சரியமாக பார்த்தாள் அப்பர்ணா அதை கண்டு உற்சாகமாகிவிட்டாள் சின்னக்கண்ணா நீயே இதை ஏற்பாடு செய்த என்று கேட்டாள் அவள் சின்ன கண்ணன் அழகாக வெட்கப்பட்டபடி ஆமாம் என்று தலையசைத்தான் கேர்ள்ஸ்க்கு ரொமான்டிக்கா இருந்தா பிடிக்கும்னு நான் புக்ஸ்ல படிச்சேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா மம்மி என்று கூறினான் அபர்ணா உடனேயே அவனை அனைத்து முத்தமிட்டவள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்றாள் அப்போது அபர்ணாவின் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டது அதை எடுத்து பார்த்தாள் அவள் பிளான் டி சரி நான் என் மனசை மாத்திக்கிறேன் குட் பை என்று ரக்ஷன் அனுப்பியிருந்தான் கண்களை உருட்டும்படி எமோஜி அனுப்பியிருந்தான் சூரியதேவ் அபர்ணா இந்த இரண்டு மெசேஜ்களை பார்த்து வாய்விட்டு சிரித்து கொண்டாள் பட்டாசு வெடித்ததை எல்லாம் பார்த்துவிட்டு கீழே வந்ததும் அபர்ணா சின்ன கண்ணனை சத்தியதேவுடன் சென்று அவனது தாத்தா வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் பின்னர் அவர்கள் பிளாட்டினம் பேலஸ் திரும்பி வர சத்யதேவ் திடீரென ஒரு பெட்டியை எடுத்து அவள் முன்பாக நீட்டினான் அபர்ணா அப்பாவியாக விழிகளை சிமிட்டி என்ன இது என்று கேட்டாள் உனக்கு கிஃப்ட் என்றான் சத்யதேவ் அதை கேள்வியுடன் வாங்கிக் கொண்ட அபர்ணா இன்னைக்கு ஒன்னும் ஸ்பெஷல் டே இல்லையே அப்புறம் எனக்கு கிஃப்ட் என்று கேட்டாள் எனக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன என்று புருவம் உயர்த்தி கேட்ட சத்யதேவின் முகபாவனை அவளிடம் சொன்னதோ நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க காரணம் வேணுமா என்றது அப்பர்ணா சிரித்தபடி அந்த பெட்டியை திறந்தவள் அதிர்ந்து போய் ஓ மை காட் என்றாள் சத்யதேவ் அவளுக்கு டைமண்ட் நெக்லஸ் பரிசாக கொடுத்திருந்தான் அது இப்போது புதிதாக வந்திருந்த டிசைன் அது மிகவும் அழகாக இருந்தது அவள் முகத்தில் விவரிக்க முடியாத உணர்வு பரவியது என்னாச்சு என்று கேட்டான் சத்யதேவ் டார்லிங் உங்களுக்கு உங்களுக்கு டைமண்ட்ஸ் பிடிக்குமா என்று ஆச்சரியமாக கேட்டாள் அப்பர்ணா அந்த ஒருவனை போலவே இவனுக்கும் இப்படி ஒரு பிடித்தம் இருக்குமோ என்று பயந்தாள் அவள் சத்யதேவ் அவளிடம் சாதாரணமாக டைமண்ட்ஸ் மேல எல்லாம் எனக்கு ஆர்வம் இல்ல ஆனா அது உனக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க நான் ஆசைப்படுறேன் என்றான் அவனது வார்த்தையில் அபர்ணாவின் மனது நெகிழ்ந்து போனது அவனும் அவனது மயக்கும் வார்த்தைகளும் கேட்டு தன்னுடைய சத்யதேவ் தான் பெஸ்ட் என்று தோன்றியது அவளுக்கு அபர்ணா சந்தோஷமாக அவனை நெருங்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் தேங்க்யூ எனக்கு போட்டுவிடுங்க என்றாள் உம் உம் என்ற சத்யதேவ் அதை கவனமாக அவள் கழுத்தில் அணிவித்து விட்டான் நல்லா இருக்கா என்று கேட்ட அபர்ணா எப்போதும் கிறிஸ்டல் அல்லது ஜேட் நகைகள் தான் அணிவாள் அதோடு அவளுக்கு டைமண்ட் என்றால் அலர்ஜி ஆனால் இப்போதோ அவளுக்கு இந்த நெக்லஸ் மிகவும் அழகாக இருப்பதாக தோன்றியது சத்யதேவ் மென்மையாக அவளது இடையை பிடித்து அணைத்தபடி அவளை பார்த்தவன் கண்களில் லேசாக கருமை படர அபர்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு என்ன நம்பு நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் டி பார்ட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க இருக்கு நான் எல்லாத்தையும் சரி செய்ய தேவையான நேரத்தை எனக்கு சின்ன கண்ணன் ஏற்படுத்தி கொடுத்துட்டான் என்றான் நான் உங்களை நம்புறேன் என்ற அபர்ணாவின் முகத்தில் லேசான பயம் இருந்தது சத்யதேவ் இதையெல்லாம் சரி செய்ய என்ன செய்ய போகிறான் எவ்வளவு தூரம் செல்வான் என்று அவளுக்கு தெரியவில்லை அதோடு எதிரில் இருப்பவனும் சாதாரணமானவன் இல்லை ஒருவேளை அவனை இவன் கத்தி முனையில் நிறுத்தி அவன் தன் உயிரை காப்பாற்றியவன் அப்படி இருக்கும்போது அவனது உயிருக்கு ஆபத்து என்றால் அவளால் அதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று அவளுக்கு பயமாக இருந்தது அவள் மனதின் எண்ணத்தை உணர்ந்தவன் போல அவளது தலைமுடியை ஒதுக்கிவிட்ட சத்யதேவ் எங்க குடும்பத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கு அபர்ணா சகோதரர்கள் ஒருத்தர ஒருத்தர் காயப்படுத்திக்க கூடாது என்றான் அதை கேட்ட பின்னரே அபர்ணாவுக்கு நிம்மதியானது அவன் சொன்னதன் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது அவன் சொல்ல வந்தது ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தாலும் எதிராளி என்ன செய்தாலும் இவன் அவனை கொல்ல மாட்டான் தேவ் குடும்பத்து ரூல்ஸ் என்ற இருக்காது தனக்காகவும் அவன் யோசிக்கிறான் தனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குமோ என்று அவன் யோசிக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது தேங்க்ஸ் சத்யதேவ் என்று புருவம் உயர்த்தினான் சத்யதேவ் நீ சொன்னது சரியாதான் சொன்னியா என்று கேட்டான் அவன் அபர்ணா புன்னகையுடன் அவன் உதட்டில் முத்தமிட்டவள் ஓகே ஓகே ம் ஐ லவ் யூ என்றாள் ஷூட்டிங் முடிந்ததுமே அபர்ணாவுக்கு வேறு வேலைகள் எதுவும் இல்லை எனவே அவள் சின்ன கண்ணனுக்காக பள்ளிக்கு உணவு தயாரித்து கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தாள் கடந்த சில நாட்களாக குழந்தைக்கு கஷ்டமான நேரமாகத்தான் இருந்திருக்கும் என்று அவளுக்கு புரிந்தது அவன் குழந்தை இந்த வயதில் அவன் எவ்வளவு சூழல்களை சந்திக்கிறான் பெரியவர்கள் சண்டையில் அவன் பாதிக்கப்படுகிறான் சீக்கிரம் இதெல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினாள் அவள் மூன்று நாட்கள் கடந்திருந்தது இவ்வளவு நாட்களாக தயார் செய்து கொண்டிருந்த டீ பார்ட்டி ஒரு வழியாக தொடங்க இருந்தது விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்றிருந்தனர் தேவராஜ் வீட்டில் இளம் பெண்களும் அவர்களின் பெற்றோர்கள் என வந்திருந்தனர் எப்போதும் காசிப்பில் ஈடுபாடு கொண்ட சூரியதேவ் கூட தன் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருந்தான் அங்கே வந்து பார்த்ததுமே அவன் மனதிலோ நல்ல எனக்கு என் அண்ணனோட பாதுகாப்பு இருக்கு எனக்கு முன்னாடி அவர் மட்டும் பறக்காம இருந்திருந்தா நான் தான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கணும் என்று எண்ணினான் அவனை பார்த்த தேவி சூர்யா இங்க என்ன பண்ற நீ போயிட்டு சின்ன கண்ணனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வா என்று கூறினார் ஓகே அதோட உனக்கு இதுல சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்காத சுத்தி பாரு எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க உனக்கு அதுல யாரையாவது புடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு என்னம்மா சொல்றீங்க நீங்க எனக்கு நீங்க சொல்ற எதுவும் கேக்கல என்று சூரிய தேவின் குரல் மறைந்து தேய்ந்தது அவன் அங்கிருந்து ஓடி விட்டான் அவனை இயலாமையுடன் முறைத்துப் பார்த்தார் தேவி எது எப்படி இருந்தாலும் தன் மகன்கள் இருவரது வாழ்வையும் அவர் சரி செய்தே ஆக வேண்டும் இப்போது அவர் முக்கியமாக பார்க்க வேண்டியது சத்யதேவ் விஷயத்தை தான் அப்போது ஒரு பெண் அவரிடம் வந்து சின்னக்கண்ணனை எங்க ஆண்டி காணும் என்று கேட்டாள் அவன் ஸ்கூல் போயிருக்கான் சூர்யா போய் அவன கூட்டிட்டு வர போயிருக்கான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா என்றார் விரைவிலேயே சின்னக்கண்ணனை அழைத்து கொண்டு சூரியதேவ் அங்கே வந்து சேர்ந்தான் இவ்வளவு பேர் சின்னக்கண்ணனை ஒரே நேரத்தில் பார்ப்பது இதுவே முதல் முறை அவன் அப்படியே சத்யதேவை உரித்து வைத்த தோற்றத்தில் இருக்க அவனை கண்ட அனைவருக்குமே அவனை மிகவும் பிடித்தது என்னதான் சத்யதேவை அவர்களில் யார் திருமணம் செய்து கொண்டாலும் அவனுக்கு அவர்கள் சித்தியாகத்தான் ஆக போகிறார்கள் என்ற போதிலும் கூட அவனை அவர்களுக்கு பிடிக்காமல் போகவில்லை அவர்களின் ஆச்சரியத்தையும் அவர்கள் தங்களுக்குள் சின்னக்கண்ணன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்பதையும் பேசிக்கொள்வதை கேட்ட சூரியதேவ் சின்னக்கண்ணனோட அப்பாவி முகத்தை பார்த்து ஏமாந்துட்டீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாம் எப்படி கதற பொறிங்க பாருங்க என்று சொல்லி கொண்டான் சின்ன கண்ணன் எந்த ஒரு செயலையும் நேர்த்தியாக செய்பவன் எனவே இப்போதும் அவன் தயார் செய்திருந்த கேள்வித்தாளை எல்லாம் எடுத்து அருகே வைத்துக் கொண்டவன் ஆரம்பிக்கலாமா தாத்தா என்று கேட்டான் நீ இப்ப கண்ணா வந்த நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றார் தேவராஜ் கவலையாக பரவாயில்ல தாத்தா எனக்கு டயர்டா இல்ல நாம இத சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் என்றான் சின்ன கண்ணன் தீவிரமாக தேவராஜ் சந்தோஷமாக சரி நீ சொன்ன மாதிரியே செய்யலாம் நாம முன்னாடி பேசின அதே ரூல்ஸ் தானே என்று கேட்டார் சின்னக்கண்ணன் அவருக்கு தலையசைத்து அசைத்து நான் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கேள்விகள் கேட்பேன் அதே மாதிரி கேள்வி எல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறும் யாரெல்லாம் சரியா பதில் சொல்றாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க என்றான் ஓகே என்றார் தேவராஜ் பகுதி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது வெளியே எல்லோருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து அந்த வரிசையில்தான் உள்ளே அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தனர் கௌதமின் அத்தைக்கு தான் முதல் எண் வந்திருந்தது அவள் உள்ளே சென்றாள் அவள் தான் தான் தேர்வாவோம் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தாள் சின்ன கண்ணன் ஒரு சோஃபாவில் அமர்ந்திருக்க அவன் அருகே இன்னொரு சோஃபாவில் தேவராஜும் தேவியும் அமர்ந்திருந்தனர் எங்கே தான் இங்கேயே இருந்தால் தன் அம்மா பெண்களில் யாரையாவது திருமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துவாரோ என்று சூரியதேவ் இங்கிருந்து சென்று விடுவோமா என்று நினைத்தான் ஆனால் இங்கிருந்து இங்கே என்ன நடக்கிறது என்று தனக்கு தெரியாதே பிறகு எப்படி அபர்ணாவுக்கு அதை தெரிவிக்க முடியும் என்று எண்ணி அங்கேயே விட்டான் கௌதமின் அத்தை அங்கே முதலில் வருவதை கண்டவனுக்கு உற்சாகமாக இருந்தது ஹலோ என்றான் சின்ன கண்ணன் அவளை பார்த்து தன்னை கண்டதும் அவன் மரியாதையாக ஹலோ சொன்னதை கண்டவள் பதட்டம் மறைந்து ஹலோ என் பேரு ஸ்னேகா நாம ஏற்கனவே பார்ட்டியில மீட் பண்ணியிருக்கோம் என்றாள் ம் எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க கௌதமோட அத்தை தானே என்றான் உடனேயே ஆமா என்று சொன்னாள் அவள் சந்தோஷமாக முதலில் கௌதம் அவனுடன் பிரச்சனை செய்தது தெரிந்து அவள் கோபத்தில் இருந்தாள் ஆனால் அவர்கள் இருவரும் ராசியாகி விடுவார்கள் என்று யாருக்கு தெரியும் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது நான் கேள்வி கேட்கட்டுமா ஆண்ட்டி என்று கேட்டான் அவன் ஓகே என்றால் சினேகா அவனை நேராக பார்த்து மறுபுறம் தேவராஜ் தேவி சூரியதேவ் என எல்லோரும் அவனை பதட்டத்துடன் பார்த்திருந்தனர் அப்போது சின்னக்கண்ணன் சினேகாவைப் பார்த்து உங்களுக்கு பாடத் தெரியுமா ஆண்ட்டி என்று கேட்டான் முதலில் அதிர்ந்த சினேகா உடனேயே தெரியும் என்றாள் சின்னக்கண்ணன் சந்தோஷமாக நல்லது அப்படின்னா நீங்க எனக்காக கிரேசி ஃபிராக் பாடுறீங்களா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தினமும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டு தான் கேட்பேன் இல்லனா எனக்கு தூக்கமே வராது என்றான் அவன் சொன்ன பாட்டு என்ன என்றே தெரியாத ஸ்னேகாவோ அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று விட்டாள் அவன் இப்போதுதான் கிண்டர் கார்டன் செல்லும் சிறுவன் எனவே அவன் எவ்வளவு பெரிய மனித தோரணையுடன் நடந்து கொண்டாலும் அவன் குழந்தை தான் எனவே அவனுக்கு சித்தியாக வரப்போகிறவள் அவனுக்கு பாட்டு பாடி உறங்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லையே சின்ன கண்ணனின் கேள்வியில் தேவியும் தேவராஜும் கூட ஆச்சரியம்தான் அடைந்தனர் ஆனால் தீவிரமாக யோசிக்கும் போதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது அவன் எவ்வளவு அறிவானவனாக இருந்தாலும் அவன் குழந்தை எனவே அவன் தனக்கு தேவையான விஷயங்களில் தானே கேள்விகளை கேட்பான் உங்களுக்கு கிரேசி ஃப்ராக் பாடத் தெரியாத ஆன்ட்டி என்று ஏமாற்றத்துடன் கேட்டான் சின்ன கண்ணன் சங்கடத்துடன் அவர்களை பார்த்த ஸ்னேகா இது எனக்கு அந்த பாட்டு தெரியாது என்றாள் சின்ன கண்ணன் பொறுமையுடன் அவளிடம் வேற ஏதாவது சில்ட்ரன் சாங் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் அவன் அவளுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்து அவளை தனக்கு பிடித்திருக்கிறது என்பது போலவே அவன் நடந்து கொண்டான் சினேகாவின் முகம் இன்னும் மோசமாக இல்ல எனக்கு தெரியாது எனக்கு அந்த மாதிரி பாட்டு எதுவுமே தெரியாது என்றாள் அவள் நன்றாக படித்தவள் தான் ஆனால் இது போன்ற பாடல்கள் எல்லாம் அவள் மறந்து விட்டிருந்தாள் சில வரிகள் மட்டுமே அவளுக்கு எங்கோ கேட்ட ஞாபகம் இருந்தது எங்கே தவறுதலாக பாடி அசிங்கமாகி விடுமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது சின்னக்கண்ணன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை எனவே அவள் இதற்கு தயாராகவில்லை அப்பர் நான் சின்னக்கண்ணனுக்காக அவன் கேட்ட பாடலை பாடியது சூரியதேவுக்கு நினைவுக்கு வந்தது முதலில் என்ன இப்படி சிறு கேள்வி கேட்கிறான் இவன் என்று நினைத்த சூரியதேவுக்கு அதன் பின்னரே அவன் அப்பர்ணாவை எண்ணிதான் இந்த கேள்வி கேட்டான் என்று புரிந்தது அவனும் சத்யதேவும் அபர்ணாவும் இருக்கும் ஒரு குரூப் ஓபன் செய்த சூரியதேவ் முதல் விக்கெட் ஸ்னேகா காலி சின்ன கண்ண அவள கிரேசி ஃப்ராக் பாட்டு பாட சொன்னா அவளுக்கு அது தெரியல என்று மெசேஜ் அனுப்பினான் உடனேயே சத்யதேவ் எம்டி மெசேஜ் ஒன்றை அனுப்பினான் அபர்ணாவோ நீதான் பயந்தாங்கொலி என் பையன் சம போல்டு என்று அனுப்பினாள் ஸ்னேகாவை எலிமினேட் செய்ததில் பெரியவர்கள் எதுவும் மறுப்பு சொல்லவில்லை அதே சமயம் அவர்கள் சின்ன கண்ணனை தான் சமாதானம் செய்தனர் சின்ன சின்னக்கண்ணா இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது இன்னும் நிறைய பேர் வெளியில இருக்காங்க உனக்கு பிடிச்ச மாதிரி அதுல யாராவது கண்டிப்பா வருவாங்க என்றார் தேவராஜ் வெளியே இருந்த மற்ற பெண்களும் அவர்களின் குடும்பத்தினரும் வெளியே வந்த ஸ்னேகாவை கண்டு அதிர்ந்து போயினர் அவள் முகம் மிகவும் விசித்திரமாக இருந்தது அது அவர்கள் மனதில் பயத்தை உண்டாக்கியது அடுத்து இரண்டாவது நபர் உள்ளே சென்றாள் அவளை கண்ட சின்ன கண்ணன் அவளை வரவேற்று அவளிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தான் உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் நீங்க அதுக்குள்ள என்ன பேச வைக்கணும் என்றான் அவன் அவனது கேள்வியை கேட்டு அந்த பெண்ணோ அவனை புரியாமல் பார்த்தாள் பேச வைக்க வேண்டுமா அவன் பேசிக் கொண்டுதானே இருக்கிறான் என்றுதான் முதலில் அவளுக்கு தோன்றியது பின்னர் ஒருவேளை அவன் பேசாமல் இருந்தாலும் அவனை ஒரு வார்த்தை பேச வைத்தாலும் அது கணக்குதானே என்றும் அவளுக்கு தோன்றியது அவள் அமைதியை கண்ட சின்ன கண்ணன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று அமர்ந்து கொண்டான் அவன் அமர்ந்திருந்த அவளுக்கு புரிந்தது அவன் கொடுத்தது எவ்வளவு பெரிய டாஸ்க் என்று இப்போது அவனை பார்க்கவே வித்தியாசமான உணர்வு உண்டானது அவளுக்குள் இவ்வளவு நேரம் கலகலப்பாக இருந்த குழந்தை இப்போது முற்றிலும் மாறுபட்டு அவள் கண்களுக்கு தெரிந்தான் அவள் முதலில் அவனை சீண்டி பேச வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்ததெல்லாம் அவளுக்கு இப்போது மறந்து போனது இதையெல்லாம் பார்த்திருந்த சூரியதேவ் மனதுக்குள்ளேயே ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டான் சின்னக்கண்ணன் இதற்காக எவ்வளவு யோசித்திருக்கிறான் என்று அவனுக்கு புரிந்தது அந்த பெண்ணின் நெற்றியில் இருந்து வியர்வை வழிய ஆரம்பித்தது நீண்ட நேரமாக பேச முயற்சி செய்து கொண்டிருந்தவள் ஒரு வழியாக சின்னக்கண்ணா எங்களுக்கு சொந்தமா சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு அடுத்த முறை நான் அங்க கூட்டிட்டு போகவா என்று கேட்டாள் சிறுவனோ அவள் பேசியது எதுவும் காதில் விழாதது போலவே நடந்து கொண்டான் அதே சமயம் சின்னக்கண்ணன் அவளை தவிர்க்கவும் இல்லை அவன் அவளை தன் நேராக பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஆனால் அவன் பார்வை வட்டத்திற்குள் அவளை கொண்டு வரவில்லை அவன் எனவே அவள் பேசியதும் அவனுக்கு புரியவில்லை மறுபக்கம் தேவியும் தேவராஜும் அவனது கேள்வியைக் கேட்டவர்கள் அவனது உணர்ச்சிகளைப் பார்த்தனர் இப்படி இருக்கும் சின்னக்கண்ணன் அவர்களுக்கு கனவு போல தெரிந்தான் நேரம்தான் கடந்தது ஆனால் அவளால் அவனை அசைக்க கூட முடியவில்லை இப்போது அவன் முன்பாக அவள் மிகவும் பதட்டமாக நின்றிருந்தாள் மேலும் மேலும் அவள் நடுக்கத்துடன் பேச ஆரம்பித்தாள் டைம்ஸ் அப் என்றான் சூரியதேவ் பத்து நிமிடம் கடந்துவிட்டது என்றதும் அந்த பெண் அதற்காக சோகமாகவோ அல்லது வருத்தமாகவோ எல்லாம் இல்லை ஒரு வழியாக முடிந்து விட்டதே என்று அவளுக்கு நிம்மதிதான் உண்டானது அவளுக்கு ஸ்னேகா ஏன் அப்படி வெளியே வந்தாள் என்று இப்போதுதான் புரிந்தது அப்போது சின்னக்கண்ணன் அவளிடம் ஆன்டி உங்களுக்கு இன்னும் வேணுமா என்று மீண்டும் இயல்புக்கு திரும்பி கேட்டான் அவன் முதலில் தேவியும் தேவராஜும் கண்டிப்பாக எல்லாவற்றையும் சரியாக என்றே நினைத்தனர் ஆனால் அவனோ மென்மையாக நடந்து கொண்டிருந்தான் அந்த பெண் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே அவனது தாத்தாவும் பாட்டியும் அவனது மென்மையை கண்டு அதெல்லாம் வேண்டாம் கண்ணா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நீ அதை இப்ப மாத்தினா அது செல்லாது என்றார் தேவி ஆமா என்றார் தேவராஜ் உண்மையை சொல்ல வேண்டுமெனில் சின்னக்கண்ணன் மீண்டும் அதுபோல போல இருக்க வேண்டாம் என்றே அவர்கள் அதனை மறுத்தனர் அது அவனது தற்போதைய நிலையை பாதித்து விடுமோ என்றும் அவர்களுக்கு பயமாக இருந்தது அவர்கள் கவனமாக இல்லை என்றால் அவன் மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விடுவானோ என்று நினைத்தனர் அவர்கள் அதை அவர்களால் பார்க்க முடியாது இரண்டு பெண்களைத்தான் அவர்கள் டெஸ்ட் செய்திருந்தனர் ஆனால் தேவிக்கும் தேவராஜுக்கும் இப்போதே இதை தொடர மனம் இல்லாமல் போனது ஆனால் சின்னக்கண்ணன் அடுத்த ஆளை ஏற்கனவே அழைத்து விட்டிருந்தான் மூன்றாவதாக வந்த பெண் இதற்கு முன்பு வந்தவர்களை விட வித்தியாசமாக இருந்தாள் இவள் குட்டையான தலைமுடியுடன் ஷர்ட் அணிந்து கொண்டு நேர்த்தியாக வந்திருந்தாள் அவளைப் பார்க்கும் எவரையும் கவரும் வண்ணம் இருந்தாள் அவள் உள்ளே வந்த பெண்ணைக் கண்ட தேவியும் தேவராஜும் நிமிர்ந்து அமர்ந்தனர் இந்த பெண் ஒரு வகையில் அவர்களுக்கு உறவுமுறை மற்ற பெண்களுடன் ஒப்பிடுகையில் இவள் மிகவும் சுறுசுறுப்பானவள் என்றும் திறமையானவள் என்றும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர் உள்ளே வந்தவள் நேரடியாக என் பேர் சிந்து எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜூடோ அப்புறம் எல்லாம் நல்லா தெரியும் என்றாள் நைஸ் டு மீட் யூ ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க என்ற சின்ன கண்ணன் தன் சித்தப்பாவை திரும்பி பார்த்து சித்தப்பா எனக்கு இந்த கேள்விக்கு உங்க ஹெல்ப் வேணும் என்றான் நான் ஹெல்ப் பண்றேன் என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு என்று கேட்டான் சூரியதேவ் சின்னக்கண்ணன் அவனை நோக்கி கையசைத்தான் உடனேயே சூரியதேவ் சந்தோஷமாக அவன் அருகே வந்தான் பின்னர் சின்னக்கண்ணன் பார்த்து என் கேள்வி ரொம்பவே சிம்பிள் தான் ஆண்டி என்று கூறியவன் உடனே தன் காலை சூரியதேவ் முகத்திற்கு முன்பாக உயர்த்தியவன் ஒரு அடி தொலைவில் தன் காலை நிறுத்தினான் இதை எப்படி அன்றாவல் பண்ண முடியும் என்பதுதான் என்னோட கேள்வி என்றான் சின்னக்கண்ணனிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வி வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவனிடம் தான் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று கூறியதால் அவள் இதற்கு சரியான பதில் கொடுப்பதுதான் நல்லது என்று உணர்ந்தாள் அவள் அவள் கவனமாக தன் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா அவங்க நெத்தில தட்டி அவங்கள வீழ்த்த முடியும் ஆனா இத சொல்றதை விட செய்து காமிக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் சிந்து சின்னக்கண்ணன் உடனேயே கூட அதுக்கு ஒத்துழைப்பார் ஓகேவா என்று கேட்டான் ஓகே என்று அவள் சொன்னதும் சூரியதேவ் பத்து நிமிடம் அவளுடன் சண்டையிட்டான் ஆனால் அத்தனை நேரத்திலும் அவளது முயற்சி எதுவுமே வேலை செய்யவில்லை எனவே அவளால் அந்த நகர்வை விடுவிக்க முடியவில்லை இறுதியில் அவளும் எலிமினேட் தேவி கவலையுடன் சூர்யா நீ ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு ஒரு பொண்ணு டெஸ்ட் பண்ண இவ்வளவு கடுமையா நடந்துக்க உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டார் சூரியதேவ் அவரை இயலாமையுடன் பார்த்து அம்மா உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் அவளோட சண்டை போடும் போது நான் என் பலத்தை யூஸ் பண்ணலன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அந்த நான் நான் எங்க எவ்வளவு காயப்படுத்திடுவேணும் தெரியுமா அவளுக்கு நிஜமாவே அதுல திறமா இருந்திருந்தா நான் விட்டு கொடுத்துருப்பேன் அவளுக்கு அதுல திறமையே இல்ல ஆனா அது கூட பரவாயில்ல அவளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட தெரியல உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு எதுவுமே தெரியல அவளுக்கு எந்த திறமையுமே இல்லாம அவ எதுக்கு அவளை ரொம்ப உயர்வா சொல்லணும் இப்ப அவளோட உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு என்று கேட்டான் தேவராஜ் அவனிடம் சமாதானமாக பரவாயில்ல விடு அடுத்த ஆளை பாக்கலாம் பொண்ணுங்க மென்மையா இருக்கிறது தான் நல்லது என்றார் சிறிது நேரத்திலேயே நான்காவது பெண் உள்ளே வந்தாள் இந்த முறை வந்த பெண் இப்போது தேவராஜ் சொன்ன தோற்றத்திலேயே இருந்தாள் மென்மையாக குடும்ப பாங்காக இருந்தாள் அவள் அதோடு அவளுக்கு சமையல் நன்றாக செய்ய வரும் என்றும் தெரிந்தது சின்னக்கண்ணன் அவளிடம் எனக்கு பருப்பு மிட்டாய் வேணும். நீங்க சமைச்சு கொடுக்க முடியுமா? என்று கேட்டான். அவன் கேட்டது என்ன உணவு என்றே அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவளுக்கு சமையல் நன்றாக செய்ய தெரியும் என்று சொன்னதும் பொய் இல்லை. இந்திய மற்றும் வெஸ்டர்ன் உணவு வகைகள் எல்லாமே அவளுக்கு நன்றாக சமைக்க வரும். ஆனால் அவன் கேட்டது அதல்லையே. அது உணவிலேயே கணக்கில் வராதே. அவளுக்கு அதை செய்யத் தெரியாது. அவளுக்கு கொடுத்த டாஸ்க் மிகவும் கஷ்டமானது என்று நினைத்தாள் அவள். அதே சமயம் தேவராஜும் தேவியும் முற்றிலுமாக அவனுக்கு ஆதரவாகவே இருந்தனர் சின்னக்கண்ணனின் கேள்வி தவறானது என்று அவர்களுக்கு தோன்றவில்லை எனவே அவர்கள் முகத்தில் ஏமாற்றம் பரவியது இது கூட அவளுக்கு செய்ய தெரியாதா பிறகு எப்படி அவள் தனக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்று சொல்லிக் கொள்கிறாள் சமைக்க தெரியும் என்றால் பருப்பு மிட்டாய் செய்வது கஷ்டமா என்ன சின்ன கண்ணனுக்கு அப்பர்ணா அந்த பருப்பு மிட்டாய் செய்து கொடுப்பாள் என்று தேவராஜுக்கு தெரியும் அவனும் தனக்கு வருவதை அவனது தாத்தா பாட்டிக்கும் அனுப்பி வைப்பான் அதுவும் அது எல்லா வடிவங்களிலும் அவள் செய்து கொடுப்பாள் மிகவும் சுவையாக இருக்கும் வெளியில் வாங்குவதை விட அபர்ணா செய்வது நன்றாக இருக்கும் என்பது அவருக்கு நினைவில் இருந்தது அந்த பெண்ணும் முகம் உடனேயே மாறி போனது சின்னக்கண்ணன் வேகமாக தன் வயிற்றை இறுக்கி பிடித்துக் கொண்டவன் முகம் வலியை காண்பித்தது அவனை கண்ட தேவி உடனேயே என்னாச்சு சின்னக்கண்ணா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்றார் ஒன்னும் இல்ல என்ன ஒன்னும் இல்ல உன் முகம் எப்படி வெளுத்து போயிருக்கு தெரியுமா என்றார் தேவி கவலையாக எனக்கு லைட்டா வயிறு வலிக்குது பாட்டி ஆனா பரவாயில்ல என்று அவருக்கு சமாதானம் கூறினாலும் வலியில் அவன் முகம் முழுக்க வியர்வை பூத்தது நல்லா தானே இருந்தா திடீர்னு எப்படி அவனுக்கு வயிறு வலிக்கும் சாமி கார் ரெடி பண்ணு ஹாஸ்பிட்டல் போலாம் வேலைக்காரர் தயக்கத்துடன் ஆனா வெளியில எல்லாரும் வெயிட் பண்றாங்களே சார் என்றார் எல்லாரையும் போக சொல்லு என்ற தேவராஜ் சின்னக்கண்ணன் வழியில் போராடுவதை கண்டார் அப்போது அவன் வாந்தி வேறு எடுக்க பெரியவர்கள் இருவரும் பயந்து போனார்கள் அவர்களுக்கு அப்போது வேறு எதை குறித்தும் கவலை இல்லை சூரியதேவும் யோசனையானவன் வேகமாக சின்னக்கண்ணனை கைகளில் தூக்கிக் கொண்டு வாயிலை நோக்கி நடந்தான் பகுதி ஆயிரத்தி நானூறு விரைவிலேயே சின்னக்கண்ணனை சூரியதேவ் மருத்துவமனை அழைத்து சென்றுவிட அவனை எமர்ஜென்சி அறையில் வைத்து சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருந்தனர் தேவியும் தேவராஜும் வேறு எதை குறித்து யோசிக்காமல் கவலையுடனும் பயத்துடனும் காத்திருந்தனர் சூரிய வரும் வழியிலேயே தன் அண்ணனுக்கும் அப்பர்ணாவுக்கும் அழைத்து விஷயத்தை தெரியப்படுத்தி இருந்தான் அம்மா அப்பா கவலைப்படாதீங்க சின்ன பெருசா ஒண்ணும் இருக்காது சாதாரண வயிற்று வழியாதான் இருக்கும் என்று தன் பெற்றோரை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் சூர்யா அப்போது உள்ளே இருந்து டாக்டர் வர அவரை கண்டு அவரிடம் சென்றவர்கள் டாக்டர் குழந்தை போ எப்படி இருக்கான் என்று கேட்டனர் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப நல்லா இருக்கான் என்றார் டாக்டர் அவர் சொன்னதை கேட்ட தேவிக்கு அப்போதுதான் நிம்மதி ஆனது என்னாச்சு டாக்டர் அவனுக்கு ஏன் திடீர்னு என்று கேட்டார் அப்போது அவர்களுக்கு பின்னால் வேகமாக யாரோ நடந்து வரும் காலடி சத்தம் கேட்க அப்பர்ணாவும் சத்யதேவும் தான் வந்து கொண்டிருந்தனர் சின்ன கண்ண எங்க அவன் இப்ப எப்படி இருக்கான் என்று கேட்டுக்கொண்டே வேகமாக ஓடி வந்தாள் அப்பர்ணா உள்ளே கட்டிலில் படுத்திருந்தவனை பார்த்தவள் நேராக அவன் அருகே சென்று அவன் கைகளை பிடித்து கொண்டாள் அவன் முகமே சோர்ந்து உதடுகள் எல்லாம் வெடித்து காணப்பட்டது அதைக் கண்ட அபர்ணாவின் மனம் வலித்தது என்னாச்சு என்று மெல்லிய குரலில் கேட்டான் சத்யதேவ் மருத்துவர் ஒரு ரிப்போர்ட்டை அவனிடம் கொடுத்து குழந்தையோட வாமிட் எடுத்து டெஸ்ட் பண்ணோம் அவன் சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ பாய்சன் கலந்திருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது சார் அதனாலதான் குழந்தைக்கு வயிறு வலியும் வாந்தியும் உண்டாகி இருக்கு என்றார் அவர் சொன்னதை கேட்டதும் தேவி தேவராஜின் முகம் மாறி போனது சூரிய தேவ் கூட அதிர்ந்து போக சத்யதேவின் முகத்தின் உணர்வுகளை கணிக்க முடியாததாக இருந்தது அப்படி எப்படி ஆகும் சின்ன கண்ணனோட சாப்பாடு எல்லாம் என்று சொல்லிக் கொண்டே வந்தவரின் புருவம் சுருங்க நைட் சாப்பாடு தவிர்த்து இந்த சில நாளா அந்த பொண்ணுதான் அவனுக்கு கொடுத்து விடுறா இன்னைக்கும் சூர்யா அவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்த அப்புறம் அவன் எதுவுமே வீட்ல சாப்பிடல எதுவும் குடிக்க கூட இல்ல என்றார் இதன் அர்த்தம் இன்று முழுக்க சின்ன கண்ணன் சாப்பிட்டது எல்லாமே அபர்ணா அனுப்பிய உணவுகளை மட்டுமே தேவியும் தேவராஜும் அபர்ணாவின் பக்கம் திரும்பி பார்த்தனர் அவ்வளவு நேரமும் அபர்ணாவின் கவனம் முழுக்க சின்ன கண்ணனின் மீதே இருந்தது தேவி சொன்னதை கேட்ட பின்னரே அவள் கவனம் திசை மாறியது தேவி சொன்னதை வைத்து பார்த்தால் தான் சமைத்த உணவுகளை மட்டுமே அவன் உண்டிருக்க அவனுக்கு எப்படி ஃபுட் பாய்சன் ஆகி இருக்க முடியும் என்று யோசித்தாள் அவள் தேவராஜ் கோபமாக சத்யா இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீயே பாத்துக்கோ என்றார் சத்யதேவ் எந்த உணர்வும் முகத்தில் காட்டாமல் என்ன ஹேண்டில் பண்ணனும் என்று கேட்டான் தேவராஜின் கோபம் மேலும் அதிகமாக உனக்கு கொஞ்சம் வெக்கமே இல்லையா உன் பையன் தானே சின்னக்கண்ணன் அந்த பொண்ணுக்காக உன் பையனை விட்டுடுவியா உன்னோட கல்யாணத்தை தடுக்க அவ சின்ன கண்ணனுக்கு இப்படி செய்திருக்கா அப்படி இருந்தோ நீ இன்னும் அவளை காப்பாத்த பாக்குறியா என்று கேட்டார் அவர் டீ பார்ட்டி நடந்து கொண்டிருந்த போது நடந்ததால் அவர்கள் எதிர்பார்த்த நிகழ்வு எனவே அபர்ணா வேண்டும் வேண்டுமென்றே அந்த நிகழ்ச்சியை நிறுத்ததான் சின்ன கண்ணனின் உணவில் எதையோ கலந்திருக்கிறாள் என்று தோன்றியது தேவியும் கூட அப்படித்தான் நினைத்தார் அவர் அபர்ணாவை முறைத்து பார்த்துவிட்டு சின்னக்கண்ணனின் அருகே சென்று நின்றபடி சத்யா நீ இந்த முறை ஓவரா போற என்றார் யோசனையுடன் எதையோ சொல்ல வர சத்யதேவ் அவளை சமாதானம் செய்யும் விதமாக பார்த்தவன் தன் பெற்றோரை திரும்பி பார்த்து என்ன காரணம் என்று இறுக்கமான குரலில் கேட்டான் காரணமா கேக்குற இன்னும் உனக்கு என்ன காரணம் வேணும் அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்பர்னா அந்த டீ பார்ட்டியை நிறுத்த இப்படி செய்திருக்கான்னு சொல்ல வரீங்க கேட்டான் சத்யதேவ் தேவராஜ் சீற்றத்துடன் அப்படி இல்லையா என்ன என்று கேட்டார் சத்யதேவ் அவரிடம் இந்த காரணத்தை ஏத்துக்க முடியாது என்றான் தேவராஜ் ஒரு பெருமூச்சுடன் ஏ ஏத்துக்க முடியாது சொல்லு என்றார் சத்யதேவ் அவரிடம் அந்த டீ பார்ட்டியே நாங்க மூணு பேரும் பேசி நேரத்தை கடத்த முடிவு செய்துதான் உங்களை நடத்த விட்டோம் அப்படி இருக்கும்போது அவ ஏன் அதை நிறுத்த முயற்சி செய்யணும் என்றான் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனார்கள் தேவியும் தேவராஜும் சத்யதேவ் தன் பக்கம் இருந்த நியாயத்தை சொன்னதும் அவர்கள் இருவருக்கும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அங்கே நின்றிருந்த சூரியதேவ் உதட்டை சுழித்தவன் சூழ்நிலையை சுமூகமாக்க நினைத்து மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதி ஆகிறீங்களா நாம இன்னும் இத சரியான விதத்துல விசாரிக்கல அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள நேரடியா குற்றம் சொல்றது சரியில்லை ஒருவேளை சின்னக்கண்ணன் ஸ்கூல்ல வேற ஏதாவது கூட சாப்பிட்டு இருக்கலாம்ல என்றான் சின்னக்கண்ணன் வெளி எல்லாம் எப்பவும் சாப்பிட மாட்டான்

என்று தேவராஜ் கோபத்தில் கத்த அப்போது மம்மி என்று மெல்லிய குரல் கேட்டது மம்மி இங்கதான் இருக்கேன் என்றால் அபர்ணா வேகமாக அவன் கையை பிடித்து கொண்டு நீ எழுந்துட்டியா சின்ன கண்ணா எழுந்திருக்காத ஒழுங்கப்படு தேவியும் தேவராஜும் அபர்ணா தன்னை அவனது அம்மா என்று சொல்லிக் கொண்டதை ஒதுக்கி வைத்தனர் வேகமாக அவன் கட்டிலுக்கு அருகே சென்று அவனை பார்த்தனர் தன் அருகே தன் அம்மா நிற்பதை கண்டவன் ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்து தன் அம்மாவின் கையில் தன் முகத்தை உரசினான் அவன் அதன் பின்னரே தன்னை சுற்றி இருந்த மற்றவர்களை பார்த்தவன் தன் தாத்தா பாட்டியை பார்த்து சாரி தாத்தா சாரி பாட்டி நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்ட என்றான் தேவியும் தேவராஜும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டவர்கள் பின்னர் தங்கள் பேரனை பார்த்து என்ன சொல்ற கண்ணா என்ன போய் சொன்ன நீ என்று கேட்டனர் சின்ன கண்ணன் உடனேயே முன்னாடி நான் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை பாக்குறேன்னு சொன்னது உண்மையான நோக்கம் நேரம் கடத்துறது மட்டும்தான் என் மனசுல அப்பர்ணா இருக்காங்க புத்திசாலியா அழகா திறமையா இருந்தாலும் அவங்க யாரும் எனக்கு அம்மாவா வேண்டாம் என் அம்மா அப்பர்ணா மட்டும்தான் பெஸ்ட் என்றான் அவனை மேலும் நெருங்கி நின்ற அப்பர்ணாவுக்கு வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவன் சொன்னதை கேட்ட அவனது தாத்தா பாட்டிக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை குழந்தையின் வார்த்தைகள் மனதை நெகிழ வைக்க அவன் அம்மா அப்பா நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல ஆனா உங்க பார்வை உறுதியா இருக்கு அதுவும் குறிப்பா அப்பாவோடது நீங்க ஏன் எப்பவும் எல்லாரையும் விட வித்தியாசமான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க எனக்கு புரியுது ஒரு முறை அடிபட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி சாயம் பூச கூடாது என்றான் நீ வாய மூடு உனக்கு என்ன தெரியும் என்று அவனை திட்டிய தேவராஜ் சத்யதேவை பார்த்து என்கூட கொஞ்ச நேரம் வெளியில வா சத்யா என்றார் சூரியதேவ் உடனேயே தன் அண்ணனை ஒரு பார்வை பார்த்தான் சின்ன கண்ணனின் தலையை வருடி கொடுத்த சத்யதேவ் பின்னர் அபர்ணாவை பார்த்து நான் போயிட்டு வரேன் என்றான் அபர்ணா அவனுக்கு உம் என்று தலையசைத்தாள் வெளியில் நின்றிருந்த தேவராஜின் முகத்தில் அழுத்தம் படர்ந்திருக்க சத்யா நீயும் சூர்யா மாதிரியா நினைக்கிற நான் காரணம் இல்லாம இப்படி உறுதியாக இருக்கேனா என்று கேட்டார் ம் என்றான் சத்யதேவ் அவனது பதிலில் வாயடைத்துப் போனார் தேவராஜ் ஆத்திரத்தில் அவருக்கு மூச்சு திணறியது அப்பா இப்போ இருக்க உங்க கவலை காரணமா தான் நீங்கள் அவன் மேல இப்படி தப்பான எண்ணத்தோட இருக்கீங்க நான் ஒரு அடி தப்பா எடுத்து வச்சாலும் அது நம்ம குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிடுன்னு நீங்க கவலைப்படுறீங்க என்று கூறினான் சத்யதேவ் உண்மையில் தேவியும் தேவராஜும் இந்த நிகழ்வுக்கு முன்புவரை வரை அப்பர்ணாவின் மீது சிறிது நல்ல எண்ணத்துடனேயே இருந்தனர் ஆனால் இந்த சம்பவத்தின் காரணமாக அவர்களுக்கு முந்தைய நிகழ்வுகள் ஞாபகம் வர இந்த பிரச்சனையை தீர்ப்பதே இப்போது அவர்களுக்கு முக்கியமாகப்பட்டது தன் மகனின் வார்த்தைகளில் அவரது முகம் மென்மையாக உனக்கு கொஞ்சமாவது என் பக்கம் யோசிக்க முடியுதே என்றார் ஏழு நாள்ல நான் எல்லா பிரச்சனையும் முடிக்கிறேன் என்று கூறினான் சத்யதேவ் ஏழு நாள்லயா கேட்டவருக்கு கோபத்தில் சிரிப்புதான் வந்தது என்னதான் தன் மகனை எண்ணி அவர் எப்போதும் பெருமைப்பட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள மான்ஸ்டரை எதிர்கொள்வது என்பது சாதாரண அவன் கொஞ்சம் அதிக தன்னம்பிக்கையுடன் பேசுவதாக எண்ணினார் அவர் சரி நீ இத சரி பண்றியோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுவோம் ஆனா இந்த சம்பவத்துக்கு நீ என்னன்னு விளக்கம் கொடுப்ப அவ சின்ன கண்ணனை எதுவும் செய்யலன்னு நீ எப்படி நிரூபிப்ப நான் சாமி கிட்ட சொல்லி வீட்டுல செக் பண்ண சொல்லி சொன்ன வீட்லயும் ஸ்கூல்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு அதனால சந்தேகப்படும்படியா யாரும் சின்ன கண்ணன் சாப்பாட்டு நெருங்கல அப்படின்னா அதுல ஏதாவது செய்திருக்கக்கூடிய ஒரே ஆள் அவ மட்டும்தான் ஒரு மனுஷன சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிக்கும்னு நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது நீயே புரிஞ்சுக்கணும் அபர்ணாவோட குடும்பத்து ஆட்களே அவளை கூட வச்சுக்க தயாரா இல்ல அவங்க இப்படி ஒரு பொண்ணு தனக்கு இருக்கானு சொல்லிக்க கூட தயாரா இல்ல அதனாலதான் அவள வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க உனக்கு இதையெல்லாம் பாத்து கூட சந்தேகம் வரலையா அதுவும் இல்லாம உண்மையை வெளிப்படுத்த விரும்பாமல் தான் இப்படிப்பட்ட பசங்கள அவங்க பேரண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அவமானப்படுற அளவுக்கு அவ என்ன செய்தா அப்படி இருக்கும்போது கண்ணனோட அம்மாவோ இல்ல நம்ம குடும்பத்தோட மூத்த மருமகளாகவோ நான் எப்படி அவளை அனுமதிக்க முடியும் ஒருவேளை அவ மனோகரன் குடும்பத்து ஆட்கள மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அப்படியும் இல்ல அவ சின்ன கண்ணனை எதுவும் செய்ய மாட்டான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா என்று கேட்டார் தேவராஜ் இவ்வளவு நாட்களாக தேவராஜ் இந்த காரணங்களுக்காகத்தான் யோசனையில் இருந்தார் ஆனால் இன்று நடந்த சம்பவம் அவரை பெரிதும் தூண்டி இருந்தது ஆரம்பத்தில் இருந்து அவர் அடக்கி வைத்திருந்த அவரது கோபம் அமைதி எல்லாம் இன்று வெளியே வந்துவிட்டது சத்யதேவ் அவரிடம் முதல்ல நான் சொன்ன வாக்கு காப்பாத்துறேன்பா ரெண்டாவது நான் இந்த விஷயத்தை செய்து முடிச்சிட்டா உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்றேன் அடுத்து அபர்ணா பத்தின உங்க கவலை எல்லாம் அவளோட குணத்தை உங்களுக்கு காலம்தான் உணர்த்தணும் நீங்க உண்மைய உணர மறுக்கிறீங்க உங்களோட யூகம் எல்லாம் உண்மையா இருக்கணும்னு இல்ல உங்களோட யூகத்தை வச்சு அவ உண்மையா இருக்காளா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் தேவராஜ் நெற்றியை வருடியபடி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் சிறிது நேரம் கழித்து சரி நான் பாரபட்சமா நடந்துக்கிறேன்னு நீ சொல்ற அப்படின்னா நான் அவளுக்கு ஒரு சான்ஸ் தரேன் என்றார் உள்ளே அறையிலோ அபர்ணாவின் மேல் சாய்ந்து படுத்திருந்த சின்ன கண்ணனையே பார்த்திருந்தார் தேவி பின்னர் மெல்லிய பெருமூச்சுடன் உனக்கு வலிக்குதா என்று கேட்டார் அபர்ணாவின் அணைப்பில் இருந்த கண்ணன் இல்லை என்று தலையசைத்தான் அவனது அம்மா அருகில் இருந்தால் அவன் நன்றாகவே இருப்பான் அபர்ணா சின்னக்கண்ணனின் முதுகில் தட்டி கொடுத்தவள் அவனை உறங்க செய்துவிட்டு தேவியை நிமர்ந்து பார்த்து சின்னக்கண்ணனுக்கு எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்றாள் அவள் சொன்னதை கேட்ட தேவிக்கு என்ன சொல்வது என்று அம்மா தானே ஒரு குழந்தையிடம் அவளது நடத்தையே சொல்லிவிடும் ஆனால் அவர்களின் மனதில் இருப்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது இது கண்ணனின் பாதுகாப்பு விஷயம் என்பதால் அவர் கவனக்குறைவாக இருக்க விரும்பவில்லை மம்மி என்னாச்சு பேபி எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க ஓகே நான் பாடுறேன் உனக்கு என்ன பாட்டு வேணும்

வெளியே சென்றதுமே அவளது முக பாவனையே மாறி போனது இவ்வளவு நேரம் இருந்த மென்மை காணாமல் போய் அவள் முகத்தில் கடுமை வந்து கொண்டது தேவ் குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியமானவன் என்று அவளுக்கு தெரியும் எனவே அவர்கள் உடனடியாகவே விசாரணையை ஆரம்பித்திருப்பார்கள் ஒருவேளை இந்த பிரச்சனை அவர்கள் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் என்ன செய்வது என்பதுதான் அவளது கவலையாக இருந்தது அப்படியெனில் இது அவள் பக்கம் இருந்துதான் வந்திருக்குமோ சத்யதேவ் அவளை தன் கை அணைப்பில் கொண்டு வந்தவன் கண்களில் கருமை படர்ந்திருந்தது நீ உன் தப்பு சொல்லிக்க வேண்டியதில்ல இதுல உன் தப்பு எதுவும் இல்ல அதனால ஃப்ரீயா விடு எல்லாத்துக்கும் உனக்காக நான் இருக்கேன் என்றான் அபர்ணா தீவிர சிந்தனையில் இருந்தாள் எனவே அவள் மெலிதாக தலையசைத்து உம் என்று மட்டும் கூறினாள் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மூன்று நாட்கள் கடந்து விட்டிருந்தது இந்த மூன்று நாட்களில் பல விஷயங்கள் நடந்து முடிந்திருந்தது அஞ்சலி தேவ் கார்ப்பரேஷனின் முக்கிய ஷேர் ஹோல்டர்ஸ்களில் ஒருத்தி அவளைப் போலவே அதிக ஷேர்ஸ் வைத்திருந்த சிலரும் எதிராளியின் பக்கம் சென்றிருந்தனர் இப்போது நகுல் லிங்கேஷிடம் இருபத்தி எட்டு சதவிகித இருந்தது இப்போது அவன் நேரடியாக யாரின் உதவியும் இல்லாமல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடிந்தது சத்யதேவின் கடுமையில் சில ஷேர் ஹோல்டர்ஸ் மற்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதிருப்தியில் இருந்தவர்கள் இப்போது மேலும் அவன் மேல் அதிருப்தி ஆகினர் அவன் நாடு திரும்பி சில காலம்தான் ஆகியிருந்தது ஆனாலும் அவனால் தேவ் கார்பரேஷனில் இவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செய்ய முடிந்திருந்தது அவனது செயல்கள் எல்லாமே தேவ் கார்ப்பரேஷனை நேரடியாக தாக்குவதாகவே இருந்தது தேவ் குடும்பத்தின் பிரச்சனை மிகவும் கவலைக்குரியதாக இருந்தது ஸ்னேகாவின் அப்பா திடீரென தன் பங்குகளை நகுலுக்கு விற்றுவிட்டார் என்று தேவராஜுக்கு தெரிய வந்ததும் அவருக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது தன் முன்பாக நேராமையாக இருப்பது போன்று பேசிக் கொண்டிருந்தவர் இப்படி முதுகுக்கு பின்னால் ஏமாற்றி விட்டாரே என்று தேவியும் சூழ்நிலையை கவனித்து வந்தவர் கவலையுடன் எலிமினேட் பண்ணதுனால இப்படி பண்ணிட்டாரா அவரு ஆனா சின்ன கண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம நாம தான் அந்த பார்ட்டியே கேன்சல் பண்ணிட்டோமே என்றார் தேவராஜ் தீவிர சிந்தனையில் இருந்தவர் தன் மனைவியிடம் தேவி நீ உடனே ஹரிஹரன் வீட்டுக்கு போய் அவங்கள வா நாம ஆகணும் ஹரிஹரன் கிட்ட பேசு என்றார் பகுதி எத்தனை பெண்கள் அவர்களது வட்டத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் குடும்பத்திற்கு பொருத்தமானவர்கள் வெகு சிலரே அதில் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பது ஹரிணிதான் அதோடு அவர்களது குடும்ப பின்னணியும் பலமாக இருக்கிறது சிறு வயதிலிருந்தே அவளுக்கு சத்யதேவை நன்றாக தெரியும் எனவே அவர்களுக்கு ஒரு பலமான பிணைப்பும் உண்டாகும் அதோடு தேவராஜின் தம்பி கபிலனும் கூட எப்போதும் அவர்கள் இருவருக்கும் இடையே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் தேவராஜுக்கும் அவர்கள் குடும்பத்தில் சம்பந்தம் செய்வது பிடித்திருக்கிறது தயாளன் வீட்டில் நடந்த பிறந்த நாள் விழாவில் நடந்த பிரச்சனையில் அவர்கள் அபர்ணாவை சிக்க வைக்க பார்த்தனர் அது அவர்களுக்குள் ஒரு இடைவெளியை உண்டாக்கியது ஆனாலும் அந்த சம்பவம் பெரிதாக அவர்களை பாதிக்கவில்லை எனவே அவர் மனதில் இருந்த திருமண எண்ணத்தையும் அது தடை செய்யவில்லை அதோடு அவருக்கு முதலில் இருந்தே அபர்ணாவின் மேல் நல்ல எண்ணம் இல்லை இப்போது நடந்த சம்பவம் மேலும் அவர் மனதில் அவளை குறித்த தப்பெண்ணத்தை தான் வளர்த்தது எனவே தன் முடிவுதான் நல்லது என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் ஏற்கனவே ஒரு முறை தவறான முடிவு எடுத்துவிட்டதால் இந்த முறை அப்படியே இருக்க முடியாது என்று நினைத்தார் தேவராஜ் இதற்கு மேலும் அவரால் தங்கள் குடும்பம் அழிவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதே அவரது எண்ணமாக இருந்தது நாம இன்னும் கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருக்கலாமேங்க சத்யாதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னானே என்று தயக்கத்துடன் கேட்டார் தேவி சரி செய்வானா ஏற்கனவே அவன் சொன்னதுல மூணு நாள் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த மூணு நாள்ல நம்ம கம்பெனி இன்னும் மோசமா போறதா நான் பாக்குறேன் அவனோட வார்த்தையை நம்பி என்னால நம்ம கம்பெனி விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது ஒருவேளை

அதே நேரம் புறநகர் பகுதியில் இருக்கும் ஒரு கட்டிடத்தில் பூபதி ராஜா மட்டும் தனியாக அமர்ந்திருந்தார் அவருக்கு முன்பாக இருந்த டேபிளில் ஒரு விளக்கு எரிய அங்கே அந்த மெமோரியல் டேப்லெட் வைக்கப்பட்டிருந்தது அவர் கண்களில் கனலுடன் அந்த படத்திலேயே நிலைத்திருந்தது அவர் முகத்தில் ஒரு கசப்புணர்வு இருந்தது நந்தினி நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்காக நான் சீக்கிரம் அவங்கள பழி வாங்குவேன் எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட இருந்து திருப்பி வசூல் செய்வேன் என்றார் அப்போது அங்கே கதவு தட்டும் சத்தம் கேட்க அவரது முகத்தில் இருந்த உணர்வுகள் எல்லாம் உடனடியாக துடைக்கப்பட்டு அமைதியானவர் கமின் என்று குரல் கொடுத்தார் தீனாதான் உள்ளே வந்தான் அங்கிள் அந்த இன்னொரு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டயும் பேசி முடிச்சிட்டோம் என்று கூறினான் உடனேயே பூபதி ராஜாவின் முகத்தில் பழி வெறி மின்ன திருப்தியுடன் தலையசைத்தவர் நல்லது என்றார் பணம் இருந்தால் இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் வெல்லலாம் அசைக்க முடியாத பல விஷயங்களை பணத்தினால் அசைக்க முடியும் மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை தேவ் கார்ப்பரேஷன் எவ்வளவு பெரிய அரக்கனாக இருந்தாலும் அதற்குள்ளும் மறைமுக உள் இருந்தது இப்போது அவரால் அது வெளிக்கொண்டு வரப்பட்டது தீனா சமீபத்திய விவரங்களை எல்லாம் அவரிடம் தெரிவித்து முடித்தவன் பின்னர் தயக்கத்துடன் அங்கிள் இப்போ நடக்கிறது எல்லாமே எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கே என்றான்

சத்யதேவ் சூரியதேவிடம் தேவிடம் எதை குறித்தோ தீவிரமாக விவாதம் செய்து கொண்டிருக்க அங்கே கதிர் வந்தவன் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு பாஸ் அவங்க சைட்ல இருந்து நம்மளோட இன்னொரு ஷேர் ஹோல்டர்ஸையும் போய் பாத்திருக்காங்க அவரும் ஷேர்ஸ் சேல் பண்ணிடுவாருன்னு தோணுது என்றான் சத்யதேவிடம் முப்பது சதவிகிதம் ஷேர்ஸ் இருக்கிறது நகுலிடம் இருபத்தெட்டு சதவிகித பங்குகள் இருக்கிறது ஒருவேளை அவன் அவரது ஷேர்ஸை வாங்கிவிட்டால் சத்யதேவை விட அவன் பலமாகி விடுவான் அதன் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் அதைக் கேட்ட சூரியதேவ் அமைதியாக இருக்க அவன் முக உணர்வுகளோ எதையும் வெளிப்படுத்தாமல் இருந்தது சத்யதேவ் புரியுது நீ போய் பாரு என்றான் என்ற கதிர் கவலையுடன் அங்கிருந்து வெளியே சென்றான் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சூரியதேவ் கதிர் வெளியேறியதும் ஒரு சிரிப்பை வெளிப்படுத்தியவன் அண்ணா ஒரு வழியா மீன் நம்ம வலையில சிக்கிடுச்சு போல என்றான் சத்யதேவின் கண்கள் தன் முன் இருந்த கம்ப்யூட்டர் திரையில் இருந்து விலகவில்லை அவன் கை விரல்களோ டேபிளில் தாளமிட்டது அவன் முகம் கோபத்தில் மின்னியது அவனது மென்மையான முகம் எப்போதும் அபர்ணாவிற்கு மட்டுமே சொந்தம் என்பது போல அவன் மற்ற எப்போதும் இருக்கத்துடனே காணப்பட்டான் சத்யதேவின் கம்ப்யூட்டர் திரையை பார்த்த சூரியதேவ் பயத்தில் நடுங்கியபடி கோவப்படாதானா அவங்க இந்த மாதிரி போட்டோஸ் உனக்கு அனுப்புறதை ஒன்னு குழப்பி ஆனா அவங்களுக்கு என்ன பத்தி தெரியல இந்த மாதிரி போட்டோஸ் பார்த்து நீ எப்படி பாதிக்கப்படுவ என்றான் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது மட்டுமல்ல இதெல்லாம் அவனது அண்ணனை மேலும் முரடனாக மாற்றி எல்லா வேலைகளையும் சீக்கிரம் முடிக்க செய்து கொண்டிருந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போது தன் அண்ணன் மேலும் பலத்துடன் இருப்பதற்கு அவனே சாட்சி நிதானமாக அதே சமயம் உறுதியாக அவர்களது எதிராளி தங்களின் வலைக்குள் சிக்க வருகிறான் இவை அனைத்தையும் தன் அண்ணனுடன் இருந்து பார்ப்பதில் உண்மையில் சூரியதேவ் சற்று ஆட்டம் கண்டான் என்பது நிஜம் அண்ணி எப்படி இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் சொந்தம் அவங்களால வேற யாரையும் நேசிக்க முடியாது என்று அவன் கூறியதும் தான் சத்யதேவின் முகத்தில் சிறிது மென்மை வந்தது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைத்த சூரியதேவ் நான் இப்போ அதை செய்யவான்னா சரியா இருக்கும்தான என்று கேட்டான் அவனை நிமிர்ந்து பார்த்த சத்யதேவ் வெயிட் பண்ணு அவங்க அந்த ஷேர்ஸ் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணட்டும் என்றான் ஓ ஓகே என்று சூரியதேவ் முகத்தில் வியர்வை வழிந்தது இது எவ்வளவு தைரியமான நகர்வு எதிராளியை வீழ்த்த தன் அண்ணன் தங்கள் நிறுவனத்தின் ஷேர்ஸை பணயம் வைக்கிறான் இவ்வளவு நேரம் தாளமிட்டுக் கொண்டிருந்த சத்யதேவ் விரல்கள் நிற்க அந்த இடம் விட்டு எழுந்தபடி டைம்ஸ் அப் என்றான் சூரியதேவ் நேரத்தை கண்டவன் அவனும் எழுந்தான் சிறிது நேரத்திலேயே அவர்கள் இருவரும் தங்களுக்கு சொந்தமான யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திற்கு சென்று சேர்ந்தனர் சூரியதேவின் கைகளில் கோல்ஃப் பேட் இருக்க அவன் அதை சுழற்றியபடி சந்தோஷமாக இன்னைக்கு எனக்கு லக் இல்ல போலவே என்றான் சற்று தூரத்தில் நடுத்தர வயதுள்ள ஒருவர் கேஷுவல் உடையில் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் உடைதான் கேஷுவலாக இருந்தது ஆனால் அவரது நடையெல்லாம் உறுதியாக இருந்தது அவர்கள் முன்பாக வந்து நின்ற ராஜன் நேரடியாக எங்க அது என்று கேட்டார் சத்யதேவ் ஒரு சிறிய சிப்பை அவரிடம் கொடுத்தவன் இதுல எல்லாமே இருக்கு எல்லாமே அவங்களோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் டீடெயில்ஸ் என்று கூறினான் அவர்கள் இருந்தது கோல்ஃப் கிரவுண்டாக இருந்தாலும் அங்கே அவர்கள் மூவரை தவிர வேறு யாரும் இல்லை எனவே விஷயம் வெளியே சென்று விடுமோ என்று அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இத நம்பலாமா எல்லாமே நம்பகமானது தானே என்று கேட்டார் ராஜன் எஸ் என்று தலையசைத்தான் சத்யதேவ் ராஜன் சிறிது தயங்கினாலும் அவனிடம் ஓகே நான் உன்னோட சார்பா கொடுத்துடுறேன் ஆனா என்னால இதுல எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பிளாக் கேட்ஸ் எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியல ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்புவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது என்றார் அவர் சத்யதேவ் அவரிடம் யூ என்று மட்டும் கூறினான் உண்மையில் தன் சார்பாக இந்த ஆதாரத்தை அவர் கொண்டு சேர்ப்பதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது ராஜன் அந்த சிப் விஷயத்தை ஒதுக்கி வைத்தவர் தன் முன்பு நின்றிருந்தவனை பார்த்து உனக்கு வீட்ல அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேனே என்று கேட்டார் இது நாங்க நேரம் கடத்த செய்த ஏற்பாடு இதெல்லாம் அப்பர்ணாவுக்கு ஏற்கனவே தெரியும் என்றான் சத்யதேவ் அவனது பதிலில் அவர் திருப்தி இருக்கிறதுல இஷ்டம் இல்ல என்றார் தன் மனதை மறைக்காமல் அவருக்கு சத்யதேவ் குறித்து திருப்தி இல்லை என்றாலும் அப்பர்ணா அவனை காதலிக்கும் போது அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்பர்ணாவிடம் நெருக்கமாக இருக்கும் ஒரே நபர் அவர் மட்டுமே எனவே அவர் இதில் தலையிடுவது சரியாக இருக்காது என்று நினைத்தார் அவர் ஆனால் தேவ் குடும்பத்தினால் அபர்ணா அதிகமாக பாதிக்கப்படுவது கண்டு அவரால் சும்மா இருக்கவும் முடியவில்லை அதே அபர்ணாவை புரிந்து கொண்டு அவனை விட்டு விலகி வந்துவிட வேண்டும் என்பதே அவரது எண்ணம் அதன் பின்னர் அவளுக்கு பொருத்தமான ஒருவனை பார்த்து அவர் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பார் இந்த முறை அவர் அவனுக்கு உதவி செய்வது கூட இது முக்கியமான விஷயம் எனவே மிலிட்டரியில் இருக்கும் அவர் எப்படி இதை கண்டு ஒதுங்கி செல்ல முடியும் என்பதால் மட்டுமே ராஜன் என்ன யோசிக்கிறார் என்பது சத்யதேவுக்கு நன்றாக தெரியும் எனவே அவன் நிதானமாக உங்க என்ன நிறைவேறாது எங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண நீங்க கண்டிப்பா வரணும் என்றான் அபர்ணாவுடன் அவனது திருமணம் உறுதியானது என்பது போல அவன் கூறினான் அவனது வார்த்தைகளை கேட்ட ராஜனின் முகம் இறுகி போக அங்கிருந்து புறப்பட்டார் அவர் அவர் அங்கிருந்து சென்றதுமே சூரியதேவ் ராஜன் ஏன் இன்னும் அவரோட முடிவுல உறுதியாவே இருக்காரு அப்புறம் அன்னைக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தையே அவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான் அவரால எதுவுமே செய்ய முடியாது அவர் கட்டாயப்படுத்தி ஏதாவது செய்ய நினைச்சா அப்புறம் எல்லாமே வெளியில வந்துடும் நான் சொல்றது விசித்திரமா இருந்தாலும் இதுதான் உண்மை என்றான் அன்று இரவு தேவி தன் கணவர் கேட்டுக்கொண்டபடி ஹரிணியின் வீட்டுக்கு சென்றார் அவரைப் பார்த்த ஹரிணியின் அம்மா ஹரிணி யார் வந்திருக்காங்க பாரு சும்மா எப்பவும் ரூம் குள்ளேயே இருக்காம கொஞ்சம் வெளியில வா என்று சத்தமாக அவளை அழைத்தவர் எப்ப பாரு ரூம் குள்ளேயே என்ன செய்வாளோ இவ என்றார் தேவியிடம் ஹரிணி தன் அம்மாவின் குரல் கேட்டு வேகமாக வெளியே வந்தவள் கையில் ஒரு புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தின் பெயரை கண்டார் தேவி அது குழந்தைகள் பற்றிய சைக்காலஜி புத்தகம் அவர் ஹரிணியின் அறை முழுக்க சுற்றி ஒரு பார்வை பார்த்தார் அங்கே முழுக்க குழந்தைகள் பற்றிய சைக்காலஜி புத்தகம் தான் இருந்தது அதில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்ட தேவி ஹரிணி என்ன புக்ஸ் இதெல்லாம் கேட்டார் ஹரிணி அவரை சங்கடத்துடன் பார்த்தவுடன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேனே ஆண்டி நான் சைக்காலஜி படிக்கிறேன்னு அதான் என்றாள் எப்பவும் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இதே வேலையா தான் இருக்கா இதனால என்ன எனக்கு தெரியல இதனால உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துடும் என்றார் அவளது அம்மா கோபமாக ஹரிணியின் முகத்தில் குற்ற உணர்வு பரவ என்னோட அறியாமைனாலதான் அப்ப பார்ட்டியில அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்காகத்தான் நான் மேலும் படிச்சிட்டு இருக்கேன் என்றாள்

ஹரிணியும் அவளது அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தேவி என்ன சொல்ல வருகிறார் என்று அவர்களுக்கு நன்றாகவே புரிந்தது தேவி ஒரு பெரு மூச்சுடன் ஹா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெயர் அதோடு அவனுக்குப் பிறக்கும்போது அம்மா இல்ல அவனை பற்றி தான் எங்களுக்கு கவலையே அதுக்காக நீ எங்களை மன்னிக்கணும் ஹரிணி என்றார் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி எனக்கு சின்ன கண்ணனை ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப அருமையான குழந்தை என்றாள் ஹரிணி தேவி அவளது பேச்சில் திருப்தி அடைந்தவராக இன்னமும் நீ சத்யதேவ் கூட இருக்கணும்னு நினைக்கிறது உன்னோட பெருந்தன்மை இப்போ சமீபமா எங்க வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியும் தானே ஆனா கண்டிப்பா சத்யா அதெல்லாம் சரி செய்திடுவான் ஆனா கொஞ்ச நாள் எடுக்குது அவ்ளோதான் என்றார் எனக்கு சத்யா மேல நம்பிக்கை இருக்கு என்றாள் ஹரிணி தேவி நம்பிக்கையுடன் தலையசைத்தவர் எதையோ யோசித்து விட்டு ஆனாலும் எனக்கு என்னமோ மனசுக்கு சங்கடமாவே இருக்கு ஹரிணி அதான் நான் அங்கிள் சின்ன கண்ணன் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு யோசிச்சேன் உனக்கும் நேரம் இருந்தா நீயும் வாய எங்க கூட என்றார் அவர் ஹரிணியும் சின்ன கண்ணனும் ஒன்றாக இருக்கும் நேரத்தை அதிகப்படுத்த எண்ணினார் தங்களுடன் வரும்போது அவளுக்கு இன்னும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஹரிணி அவளது அம்மாவை பார்த்தவள் பின்னர் நான் ஃப்ரீதா ஆண்டி எனக்கு வேலை எதுவும் இல்ல என்றாள் நல்லது என்று புன்னகைத்த தேவி மேலும் சிறிது நேரம் அங்கே இருந்து அவளுடன் பேசிக் கொண்டிருந்து அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது அங்கே அவளது தந்தை ஹரிஹரன் வர அப்பா என்றாள் என்னவா தேவி இங்க வந்ததா கேள்விப்பட்டேனே என்று தன் மகளிடம் கேட்டார் அவர் ஹரிணி உடனேயே ம் ஆமா ஈவினிங் வந்தாங்க இப்ப கொஞ்ச நேரம் தான் கிளம்புனாங்க என்றாள் என்ன சொன்னாங்க என்ன சொல்ல போறாங்க அவங்க குடும்பமே இப்ப பிரச்சனையில இருக்கு அதனால அவங்களால அமைதியா இருக்க முடியல அப்புறம் நிஜமாவே நீங்க சத்யதேவ் பக்கம் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆனா அந்த பையன் விட அதிகமா கேட்டார் ஹரிணியின் அம்மா அதனால என்ன ஷேர்ஸ் எல்லாம் ஒரு விஷயமே பெரிய பலமே அவன் மேல இருக்கும் நன்மதிப்பு தான் அவனோட பவர் மட்டும் இல்லாம சத்யதேவ் நிறைய கிரவுண்ட் ஆட்களையும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் என்றார் ஹரிஹரன் ஹரிணியும் உடனேயே அப்பா சொல்றது சரிதான் சத்யதேவ் தான் அவங்க குடும்பத்தோட முறையான மூத்த வாரிசு அந்த இன்னொரு ஆள் எப்படி இருந்தாலும் தப்பான வழியில பிறந்தவந்தான் என்றாள் அப்படின்னா சத்யதேவ் தான் ஜெயிப்பான்னு நீங்க ரெண்டு பேரும் உறுதியா நம்புறீங்களா என்று ஹரிணியின் அம்மா கேட்டார் அவரது கண்களை நேராக பார்த்த ஹரிஹரன் அப்படிலாம் இல்ல அந்த தப்பான முறையில பிறந்த பையன் இங்க திரும்பி வந்த மாசத்திலேயே தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே உருவாக்கி இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு சாதாரண ஆள்னு உனக்கு தோணுதா சத்தியதேவ விட அவனோட பேக்ரவுண்ட் பயங்கரமானதா இருக்கும் ஆனாலும் அவனுக்கு இங்க உறுதியான பலம் எதுவும் இல்லம்மா ஆனா அவன் தொடர்ந்து வளர அவன் கிட்ட பலம் இருக்கு அதனால சத்தியதேவனால அவனை ஜெயிக்க முடியுமான்னு எனக்கும் தெரியல என்றார் ஹரிணியின் அம்மா உடனேயே கவலையுடன் அப்படின்னா நீங்க ஏன் இன்னும் நம்ம ஹரிணிய அவங்க வீட்டுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க நினைக்கிறீங்க ஒருவேளை என்று அவர் பேசும் போதே ஹரிணியின் முகம் சுருங்கி போனது ஹரிஹரன் சாதாரணமாக நான் எப்போ ஹரணிய சத்திய தேவ்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு முதல்ல அமைதியா வார்த்தையில் ஒரு நொடி பின்வாங்கினார் ஹரிணியின் திட்டம் புரிய எனக்கு புரிஞ்சிருச்சு என்று தலையசைத்தார் தேவி வந்து நம்ம ஹரிணிய கோயிலுக்கு போலாமான்னு கூட்டு போயிருக்காங்க அவ போகட்டுமா வேண்டாமா என்று கேட்டார் ஹரிணியின் அம்மா போகட்டும் அது ஒன்னும் பெரிய விஷயம் அல்ல என்ற ஹரிஹரனின் நோக்கம் தெளிவானது அவர் தேவ் குடும்பத்திற்கு எதிராக செல்ல நினைக்கவில்லை அதே போல அவர்களுக்கு கஷ்டத்தில் துணை நிற்கவும் நினைக்கவில்லை அவர் எந்த வாக்குறுதியும் இதுவரை அளிக்கவில்லை ஹரிணியின் கண்கள் திடீரென மின்னினாலும் அவள் எதுவும் பேசவில்லை தன் தந்தை சொன்னதற்கு கட்டுப்பட்டு நின்றாள் பகுதி ஆயிரத்தி நானூற்றி இரண்டு அடுத்த நாள் சத்யதேவ் தன் தந்தையிடம் சொல்லியிருந்த ஏழு நாட்களில் ஐந்தாம் நாள் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது சத்யதேவ் இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தான் அவனுக்கு இதுவரை ஆதரவாக இருந்த எல்லோரும் இப்போது இப்போதைய சூழ்நிலை கண்டு அவர்களது மன உறுதி ஆட்டம் காண ஆரம்பித்திருந்தது அந்த முறை தவறி பிறந்தவன் எவ்வளவு குரூரமானவன் என்று அவர்களுக்கு புரிந்தது ஒருவேளை விரைவில் அவர்கள் அவன் பக்கம் செல்லாவிட்டால் சத்தியதேவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள்தான் அவன் ஆளுமைக்கு வந்ததும் அவனது முதல் இருப்பார்கள் என்று பயந்தனர் நீண்ட காலமாக இந்த பதவியில் இருக்கிறான் அவர்கள் கேசவனைப் போலவோ அல்லது அஞ்சலியை போலவோ துரோகியாக இருக்கவும் விரும்பவில்லை அதே போல இப்போது தங்கள் பங்குகளை விற்ற மற்ற இருவர் போலவும் அவர்களால் மனம் மாற முடியவில்லை ஏனெனில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேசவன் தேவராஜின் உடல்நிலை சரியில்லாத போது தன் ஆளுமைக்கு கீழ் தேவ் கார்ப்பரேஷன் கொண்டு வர நினைத்து செய்த சதிகளை எல்லாம் சத்யதேவ் தன் திறமையால் முறியடித்து துரோகிகள் எல்லோரையும் என்ன செய்தான் என்பது அனைவருக்கும் நினைவில் இருந்தது எனவே அவர்கள் யாருக்கும் இப்போது என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை பெரிய குடும்பங்களை ஏதோ ஒரு வகையில் தங்கள் பக்கம் இழுப்பதில் அந்த முறைகேடான உறவில் பிறந்தவன் திறமையானவனாகவே இருந்தான்

எனவே தாங்களே சென்று வருவோம் என்று விட்டுவிட்டார் இந்த சில தினங்களில் சின்னக்கண்ணனின் உடல் நன்றாகவே தேறியிருந்தது அதே போல தேவராஜும் தேவி ஹரிணியின் வீட்டுக்கு சென்றதும் அங்கே ஹரிணியை கோவிலுக்கு வர சொல்லி அழைத்த விஷயத்தையும் சொல்ல அவரும் ஓரளவு அமைதியாக இருந்தார் தேவி அன்று காலையிலேயே எழுந்து கோவிலுக்கு புறப்பட தயாரானவர் பிரசாதம் வழங்கவும் வீட்டிலேயே சமைக்க ஏற்பாடு செய்திருந்தார் ஹரிணியும் சீக்கிரமே வந்துவிட்டாள் அவள் சோஃபாவில் அமர்ந்து சின்னக்கண்ணனுடன் பேச ஆரம்பித்தாள் அவன்தானே அவளுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை அதேபோல போல அவன் வேண்டுமென்றே தன்னை தவிர்க்கிறான் என்றும் அவளுக்கு தெளிவாகவே தெரிந்தது தேவி சமையல் அறையில் இருந்து வெளியே வரும்போது சின்னக்கண்ணன் கண்ணன் வாயிலேயே பார்த்தபடி இருப்பதை கண்டவர் சந்தேகத்துடன் என்ன பார்த்துட்டு இருக்க கண்ணா என்று கேட்டார் ஒன்னும் இல்லையே என்றவன் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான் புறப்பட எல்லாம் தயாராகிவிட தேவராஜ் தேவி ஹரிணி சின்னக்கண்ணனுடன் வெளியே வந்தனர் சின்னக்கண்ணனின் பார்வை தூரத்தில் வெறித்திருந்தது அவன் முகம் சரியில்லை தேவியும் தேவராஜும் ஏதாவது கேட்டால் மட்டுமே அவன் அவர்களிடம் கவனம் திருப்பினான் அவர்கள் காரில் ஏறும் நேரம் என்ற சத்தத்துடன் ஒரு வெள்ளை நிற ஸ்போர்ட்ஸ் கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து வேகமாக இறங்கி சின்னக்கண்ணனை நோக்கி கவலையுடன் ஓடி வந்தவள் அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு சின்னக்கண்ணா என்றாள் மம்மி என்று அவளை பார்த்ததும் கூறியவன் முகம் காலையில் இருந்து இருந்த கவலை எல்லாம் போய் இப்போது தெளிவாகி புன்னகையுடன் காணப்பட்டது அபர்ணா அவனை தள்ளி நிறுத்தி கவனமாக அவனை பார்வையிட்டவள் முகத்தில் சந்தேகத்துடன் உனக்கு உனக்கு எங்க வலிக்குது பேபி என்ன உடம்புக்கு என்று கேட்டாள் சின்ன கண்ணன் தப்பு செய்த தோற்றத்துடன் அவளை பார்த்தவன் தன் பார்வையை கீழே தாழ்த்தி மெல்லிய குரலில் சாரி மம்மி நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு எங்கேயும் வலி இல்ல எனக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்ல என்றான் உனக்கு ஒன்னும் இல்லல்ல அது போதும் என்று கூறி நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அப்பர்ணா அதன் பின்னரே அங்கிருந்த மூவரையும் பார்த்தவள் அவர்களின் முகத்தில் இருந்த உணர்வுகளை கவனித்தாள் ஒரே பார்வையிலேயே சின்னக்கண்ணன் எதற்காக பொய் சொல்லி தன்னை இங்கே வரவழைத்தான் என்று அவளுக்கு புரிந்து போனது சின்னக்கண்ணன் அபர்ணாவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டவன் தேவராஜை நோக்கி நடந்து சென்று தாத்தா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஆண்கள் எப்பவும் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது என்றான் அபர்ணா இன்று எதிர்பாரா விதமாக நினைத்த விஷயத்திற்கு தடங்களாக வந்ததை கண்ட தேவராஜ் கோபம் அடைந்தார் ஆனாலும் சின்னக்கண்ணனின் வார்த்தைகள் அவர் வாயை கட்டி போட்டது அவர் சத்யதேவிடம் அபர்ணாவிற்கு வாய்ப்பு தருவதாக சொல்லியிருந்தார் ஆனால் சின்னக்கண்ணனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்று யோசித்தார் அவர் கண்ணனிடம் இதை சொல்லி தனக்கு எதிராக உபயோகிக்க வைத்திருக்க வேண்டும் தேவராஜின் முகம் யோசனையாக தன் பேரனின் உறுதியான பாவனையை பார்த்தவர் கடினமாக தான் நடந்து கொண்டால் தன் பேரனுக்கு அது கஷ்டமாகிவிடும் என்று அவருக்கு புரிந்தது அதோடு இன்றைய அவர்களின் பிளான் எல்லாம் சுதப்பிவிடும் இன்று அவர்கள் கோயிலுக்கு சென்றே ஆக வேண்டும் சின்னக்கண்ணன் எவ்வளவு உறுதியாக அபர்ணாவை பாதுகாக்கிறான் என்பதையும் அவன் எவ்வளவு ரகசியமாக அபர்ணாவை தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பதையும் ஹரிணி பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் கைகளை இறுக்கி பிடித்து ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவள் அங்கிள் ஆண்டி அபர்ணாவும் நம்ம கூட வரட்டும் நம்மளோட சேர்ந்து அவங்களும் வரதுல என்ன இருக்கு என்றால் சாதாரணமாக இருப்பதாக தேவராஜ் அபர்ணாவை எச்சரிப்பது போல பார்த்தவர் சரி போலாம் என்றார் பின்னர் சின்ன கண்ணனை அன்புடன் பார்த்து பார்த்தியா சின்னக்கண்ணா நான் சொன்ன வார்த்தையே காப்பாத்துறேன் என்றார் சின்ன கண்ணன் அவரை நோக்கி சந்தோஷமாக தலையசைத்தவன் பின் அபர்ணாவை பதட்டத்துடன் பார்த்து சாரி மம்மி நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும் வரீங்களா என்று கேட்டான் தேவராஜ் தேவி ஹரிணி என எல்லோரும் அவளிடம் எப்படி நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் அபர்ணா பொருட்படுத்தவில்லை அவளுக்கு சின்னக்கண்ணன் மட்டுமே முக்கியம் அவள் அவனை பார்க்கும் போது அவனிடம் மறுக்க இயலவில்லை தன் மகனின் கோரிக்கையை மறுப்பது அவளால் முடியாத காரியம் சரி மம்மி உன்னோட வர ஆனா நீ இந்த மாதிரி நீ எப்பவும் பண்ண கூடாது நான் எவ்வளவு கவலைப்பட்டு இங்க ஓடி வந்தேன்னு உனக்கு தெரியுமா என்றாள் ஓகே மம்மி இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் நீங்க தான் பெஸ்ட் மம்மி என்று அவளை சமாதானம் செய்யும் விதமாக பேசினான் சின்ன கண்ணன் அவனது மயக்கும் வார்த்தைகளில் அபர்ணாவின் முகத்தில் தானாகவே சிரிப்பு வந்தது அபர்ணா எப்போதும் போல பழக்க தோஷத்தில் தன்னை அவனது அம்மா என்று சொல்லிக் கொண்டாள் ஆனால் ஹரிணிக்கு அதை கேட்டதும் அவளை தூண்டி விடுவது போல ஆக மாற்றத்துடன் அவர்களது பயணம் அவர்கள் ஐவருக்கும் இடம் போதுமானதாக இருந்தது சின்ன கண்ணன் அபர்ணா தேவராஜ் என மூவரும் ஒரு புறம் அமர தேவியும் ஹரிணியும் அவர்கள் எதிரில் அமர்ந்தனர் அபர்ணா அவசரமாக வந்த காரணத்தினால் அப்படியே வந்துவிட்டிருந்தாள் சின்ன கண்ணனுக்கு தன் அம்மா தன்னை குறித்த கவலையில் வருவதால் இதை மறந்துவிட்டிருப்பாள் என்று தெரிந்திருந்தது எனவே அவன் ஒரு மாஸ்கும் எடுத்து அவளிடம் கொடுத்தான் இதை கண்டு சிரிப்பதா அழுவதா என்றே அப்பர்ணாவுக்கு புரியவில்லை நீ ரொம்ப குறும்புக்கார எல்லாமே நீ பிளான் பண்ணி பண்ணி இரு என்றாள் செலிபிரிட்டியா இருக்கிறதுல இது ஒரு தொல்ல வெளியில போகவே கஷ்டம் என்றாள் ஹரிணி இதை கண்டு அவள் இதை வேண்டுமென்றே சொல்லவில்லை எதார்த்தமாக அபர்ணாவின் தொழிலை சொல்வது போல முகத்தை வைத்து கொண்டாள் ஆனால் அவள் இதை சொன்னதுமே தேவராஜின் முகம் போனது சின்னக்கண்ணன் தீவிரமான குரலில் ஆமா இது ரொம்ப கஷ்டம்தான் என்றான் அவன் அப்படி சொன்னதுமே ஹரிணிக்கு சந்தோஷமாகிவிட்டது ஆனால் அடுத்த நொடியே சின்னக்கண்ணன் மேலும் அபர்ணாவை நெருங்கி அமர்ந்து கொண்டவன் அவளை அனைத்து கொண்டு நேராக பார்த்து மம்மிய எல்லாருக்கும் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல மம்மி எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றான் பின்னர் அவன் தன் அம்மாவை பார்த்தவன் கண்களாலேயே கவலைப்படாதீங்க மம்மி டேடிங்க இல்ல அவருக்கு பதிலா நான் உங்களை சின்ன சின்னக்கண்ணனது இந்த செயலைக் கண்ட அபர்ணா அவன் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டியபடி அதனால என்ன என்னை எவ்வளவு பேருக்கு பிடிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா மம்மிக்கு ஒன்னு மட்டும்தான் பிடிக்கும் என்றாள் உடனேயே அவளை பார்த்து பெரிதாக புன்னகைத்தான் சின்னக்கண்ணன் இதை கண்டு தேவராஜ் உள்ளுக்குள் சீறி கொண்டார் தன் கண் முன்னே நடக்கும் இந்த காட்சியே அவர் அதிகமாக பார்க்க வேண்டும் என்று விரும்பிய தருணம் இப்படி யாராவது சின்ன கண்ணனை அன்பாக பார்த்து கொள்ள மாட்டார்களா அவனை சிரிக்க வைக்க மாட்டார்களா அவனை பேச வைக்க மாட்டார்களா என்று அவர் ஏங்கியிருக்கிறார் ஆனால் அதை இந்த பெண் செய்வதுதான் அவரது சீற்றத்திற்கு காரணம் இவ்வளவுக்கு மத்தியில் அவர்கள் சென்ற கோவிலை அடைந்திருந்தனர் கோவில் மிகவும் அமைதியாக இருந்தது அங்கே சென்றதுமே அவர்கள் மனதும் நிம்மதியை உணர்ந்தது அப்பர்ணா இங்கே கடைசியாக வந்தது குரு சாமியாராக நினைத்த போது அவனை தடுப்பதற்காக அவள் இங்கே வந்தாள் அப்போதுதான் சுவாமிஜி அவளது எதிர்காலம் குறித்து அவளிடம் கூறியிருந்தார் அவர் சொன்னது போலவே அவளுக்கு ஒரு நல்லவனை துணையாக அமைந்திருக்கிறான் அவளுக்கு உண்டாகும் துன்பம் எல்லாவற்றையும் தன் காதலால் அவன் மாற்றுகிறான் அவர்கள் அனைவரும் கோவிலுக்குள் செல்லும் முன் விளக்குகள் வாங்கிக் கொண்டு உள்ளே சென்று விளக்கேற்றி தெய்வத்தை வணங்கினர் அபர்ணா கவனமாக சின்ன கண்ணன் விளக்கேற்ற செய்து அவனுக்கு எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்து அவனுக்கு தெய்வத்தை வணங்கவும் கற்றுக் கொடுத்தாள் அவள் சொல்லிக் கொடுத்தபடி விளக்கேற்றியவன் பின்னர் தீவிரமாக கண்களை மூடிக்கொண்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் அவனின் தீவிர பாவத்தை கண்ட அபர்ணாவின் இதழ்கள் புன்னகையில் விரிந்தது சின்னக்கண்ணா நீ என்ன வேண்டிக்கிட்ட என்று கேட்டாள் அவளுக்கு அவன் பதில் சொல்லாமல் இருப்பது மிகவும் அரிது அவன் தீவிரமாக என்னால அதை சொல்ல முடியாது மம்மி ஒருவேளை நான் வேண்டிக்கிட்டதை வெளியில சொல்லிட்டா அப்புறம் அது நடக்காம போயிடும் என்றான் அப்பர்ணா சிரித்தபடி ஓகே ஓகே சொல்ல வேண்டாம் என்றாள் அவனிடம் அப்படி சொன்னாலும் அவன் என்ன வேண்டி இருப்பான் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆர்வமாக இருந்தது தன் அம்மாவிடம் பதில் சொன்ன குழந்தை மீண்டும் அமைதியாக கடவுளை நோக்கி திரும்பிக் கொண்டவன் மீண்டும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் சாமி மம்மி எனக்கு இருக்கணும் தாத்தா சாமி நான் அதிகமா ஆசைப்பட்டா மன்னிச்சிடுங்க ஆனா எனக்கு இன்னும் ஒரு வேண்டுதல் இருக்கு நிஜமாவே நான் என் மம்மியோட குழந்தையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று வேண்டிக் தேவியும் தங்களது பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் என்று வேண்டிக் அபர்ணா வெறுமனே சுவாமியை வணங்கியதோடு சரி அவள் வேண்டுதல் எதுவும் வைக்கவில்லை அவளுக்கு அவளது சத்தியதேவ் மேல் நம்பிக்கை இருந்தது எனவே கடவுளிடம் வேண்ட அவளுக்கு எதுவும் இல்லை தேவராஜ் தங்கத்தில் செய்த விக்கிரகத்தை கோவிலுக்கு வழங்கியவர் ஐயரிடம் சுவாமிஜியை பார்க்க வேண்டும் என்று கேட்டார் அவர் அப்படி கேட்டதும் அந்த ஐயர் உடனேயே சுவாமி இப்போ தியானத்துல இருக்காரு அதனால இன்னைக்கு யாராலும் அவரை பார்க்க முடியாது மன்னிச்சிடுங்க என்றார் இல்ல பரவாயில்ல நன்றி என்று தேவராஜுக்கு உண்மையில் சுவாமிஜியை பார்க்க முடியாதது வருத்தமாகத்தான் இருந்தது தங்கள் குடும்பத்தின் சங்கடங்களை தீர்க்க அவர் சுவாமிஜியை பார்க்க நினைத்தார் எனவே தான் அவர் இங்கே புறப்பட்டு வந்தது இருந்தாலும் உடனேயே அங்கிருந்து புறப்படாமல் அன்று நாள் முழுக்க கோவிலிலேயே இருந்து அன்னதானம் பூஜைகள் எல்லாம் செய்து முடித்து மாலைதான் அங்கிருந்து புறப்பட்டனர் காரில் அமைதியாக அவர்கள் பயணம் செய்ய அன்று நாள் முழுக்க கோவிலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்ததில் சின்னக்கண்ணன் மிகவும் சோர்வாகிவிட்டான் அபர்ணாவின் கை அணைப்பில் அவன் உறங்கிவிட அவனது உறக்கம் அபர்ணாவையும் தழுவ ஆரம்பித்தது அவளும் சீக்கிரமே உறங்கிவிட்டாள் மற்ற மூவரும் தங்களின் எண்ணங்களில் வர அவர்களுக்கு உறக்கம் வரவில்லை தேவி அபர்ணா உறங்குவதை கண்டவர் அபர்ணா நான் சின்னக்கண்ணனை வச்சுக்கிறேன் சொல்லி அவளிடம் இருந்த குழந்தையை அவர் வாங்கி கொண்டார் அபர்ணா தயக்கத்துடன் அவனை விட தன் அம்மாவின் அணைப்பில் இருந்து விடுபட்டதும் பார்த்தான் குழந்தை தேவி ஹரிணியிடம் ஹரிணி நைட்ட சாப்பிட்டுட்டு போலாம் என்றார் அபர்ணாவின் திடீர் வருகையினால் அவளால் சின்னக்கண்ணனுடன் நெருங்க முடியாமல் போய்விட்டது எனவே அவரால் எதுவும் செய்ய முடியாதது நினைத்தும் ஹரிணி ஏதாவது நினைத்து விடுவாளோ என்றும் அவருக்கு கவலையாக இருக்க அவர் ஹரிணியை இரவு உணவிற்கு இருக்க சொன்னார் தேவராஜும் என்றார் அவர்கள் இருவரும் வேண்டுமென்றேவோ அல்லது எந்த உள்நோக்கமும் இல்லாமலோ செய்தாலும் அவர்கள் அபர்ணாவை ஒதுக்கி கண்டு கொள்ளாமல் பேசியது உண்மை அவளிடம் ஒரு மரியாதைக்காக கூட அவர்கள் இரவு உணவிற்கு இருக்க சொல்லி சொல்லவில்லை ஆனால் அவள் அதற்காக எந்தவித ரியாக்ஷனும் காண்பிக்காமல் இருந்தது கண்டு தேவராஜுக்கு எரிச்சலாக இருந்தது உண்மையில் அவள் மீண்டும் சின்னக்கண்ணனை வைத்து எதுவும் திட்டமிடுவாள் என்று நினைத்தார் அவர் அதுவரை அமைதியாக கண்களை மூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அபர்ணா திடீரென கண் விழித்து பார்க்க ஏதோ ஒரு உருவம் அவள் கண்ணில் படவும் ஜாக்கிரத என்றாள் அவள் அப்படி சொல்லும் போதே பெருத்த சத்தத்துடன் கார் எதிலோ மோதி நின்றது ஆ என்ற தேவியும் ஹரிணியும் அலற அபர்ணா சின்னக்கண்ணனை ஆராய்ந்தாள் ஆனால் கண்ணிமைக்கும் நொடியில் காரின் கதவுகள் திறக்கப்பட்டு கருப்பு நிறத்தில் இருந்த உருவம் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தேவியின் இருந்து பிடுங்கிக் கொண்டது முதலில் தேவி பின்னர் அதிர்ச்சி விலகி ஐயோ கடவுளே அலறினார் அப்பர் நான் கடத்தியவனை பிடித்து சண்டையிட சிறிது நேரத்திலேயே அவளுக்கு கவலையாகி போனது ஏனெனில் அவளுடன் சண்டையிட்டவன் கூலிப்படை ஆள் போல அவளுக்கு தோன்றியது அதோடு அவன் சின்ன கண்ணனை கையில் பிடித்திருக்க அவள் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது அதனால் அவளால் தைரியமாக எதிராளியை அடிக்க முடியவில்லை அதுவும் சமீபமாக பல விஷயங்கள் நடந்ததில் அவள் மிகவும் பதட்டத்தில் இருந்தாள் அவள் எவ்வளவு பயிற்சி பெற்றிருந்தாலும் இப்போது சின்ன கண்ணன் இடையில் இருக்கும்போது அவளால் நேரடியாக அடிக்க முடியவில்லை ஒருவனிடம் இருந்து அவள் சின்ன கண்ணனை விடுவித்தால் வேறொருவன் வந்து அவளை தாக்கி குழந்தையை பிடுங்கிக் கொள்கிறான் அதுவும் அவர்களது ஒவ்வொரு அடியும் அவளை கொல்லும் நோக்கத்திலேயே இருந்தது அதுவும் எதிராளி ஆணாக இருப்பது அவனுக்கு கூடுதல் பலம் அவனது அடி ஒருவேளை அவள் நடு நெற்றியில் விழுந்தால் அவள் இறக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது அவர்களின் தாக்குதல் தன் கண் முன்னே நடந்து பார்த்த தேவி அலறி கொண்டே இருந்தார் அப்புறம் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருந்தாள் அவளுக்கு ஒருவனுடனே சண்டையிட நேரம் இல்லை அடுத்தவனை பின்தொடர வேண்டிய நிலை தன் பின்னால் வருபவளை கண்ட சின்ன கண்ணனை வைத்திருந்த கடத்தல்காரன் ஒழுங்கா அங்கே நில்லு என்று மிரட்டினான் அவன் பேசி முடிப்பதற்குள்ளாகவே அவனை நெருங்கியிருந்த அபர்ணா அவனை தாக்கினாள் அவன் கீழே சரிய அந்த இடைவெளியில் அபர்ணா கார் நோக்கி சின்ன கண்ணனை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் பகுதி ஆயிரத்தி நானூற்றி மூன்று அபர்ணா காருக்கு இரண்டு அடி தொலைவில் இருக்கும்போது மேலும் இரண்டு கூலிப்படை ஆட்கள் அவள் எதிரில் வந்து வழி மறித்தனர் ஒருவன் அவள் தோள்களை பிடித்து அவளை தடுத்து நிறுத்தினான் அவளால் முன்னேறி செல்ல முடியவில்லை இன்னொருவன் அவளிடம் இருந்த சின்ன கண்ணனை பிடுங்க முயற்சித்தான் தனக்கு அருகில் இருந்த பக்கம் ஹரிணி காரில் டிரைவர் சீட் அருகே இருப்பதை கண்ட அபர்ணா வேகமாக சின்னக்கண்ணனை அவர்களிடம் இருந்து பிடுங்கி ஹரிணியிடம் அவனை கொடுத்தவள் வண்டியை எடு என்று கத்தினாள் உடனேயே அந்த அடியாட்கள் பக்கம் திரும்பி சண்டையிடவும் ஆரம்பித்தாள் ஹரிணி இங்கிருந்து சின்னக்கண்ணனை அழைத்துச் செல்ல அவளுக்கு போதுமான நேரத்தை அவர்களிடம் சண்டையிட்டு ஏற்படுத்த முயற்சித்தாள் அபர்ணா கார் சிறிது தூரம் சென்றுவிட்டால் அதன் பின்னர் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது அவளது எண்ணம் அதோடு அந்த கார் முழுக்க செக்யூரிட்டி சிஸ்டம் செய்யப்பட்டது எனவே டிரைவர் துணை இல்லாமல் இந்த ஆட்களால் சின்னக்கண்ணனை கடத்த முடிந்திருக்காது அபர்ணா தன் யோசனையில் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அதன் பின்னரே ஹரிணியை கவனித்தாள் ஹரிணி இப்போதும் பயத்தில் அங்கேயே தான் நின்றிருந்தாள் சின்ன கண்ணனை அவள் கொண்டாலும் அபர்ணா அவளிடம் சொன்னதை கேட்ட பின்னரும் அவள் அசையாமல் நின்றிருந்தாள் இங்கிருந்து தப்பிக்க இருந்த நேரத்தை அவள் சும்மா நின்றே கடத்திவிட்டாள் சில நொடிகளிலேயே அந்த ஆட்கள் அவளது தடுப்பை எல்லாம் மீறி ஹரிணியிடம் இருந்து சின்ன கண்ணனை பறித்து கொண்டனர் அதே நேரம் பெருத்த சத்தத்துடன் அவர்கள் அருகே வந்து ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்க மேலும் மூன்று ஆட்கள் மாஸ்க் அணிந்தபடி கையில் ஆயுதங்களுடன் கீழே இறங்கினர் அவர்களை கண்டதும் அபர்ணாவிற்கு பயத்தில் முதுகு செல்லிட்டு போனது எல்லாம் முடிந்தது என்று அவளுக்குள் மணி அடிக்க ஆரம்பித்தது தேவியினால் சின்ன கண்ணனை அபர்ணா காப்பாற்றியதும் பின்னர் மீண்டும் அவனை அவர்கள் தூக்கி செல்வதையும் கண்டு அவருக்கு பயத்தில் உடல் உதர ஆரம்பித்தது தேவராஜை பிடித்துக் கொண்டவர் காப்பாத்துங்க சின்ன கண்ணனை காப்பாத்துங்க என்றார் மெல்லிய குரலில் தன் ஆட்களை அழைக்க முயன்று கொண்டிருந்த தேவராஜ் அதில் இருந்து எந்த போக அந்த வாக்கி டாக்கியை பார்க்க அவர்கள் மாஸ்கில் கே என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது அவன் தன் அடியாட்களை பார்த்தவன் தேவராஜை திரும்பியும் பார்க்கவில்லை தன் ஆட்களை பார்த்து கை அசைக்க எல்லோரும் உடனேயே அந்த ஹெலிகாப்டரில் ஏற ஆரம்பித்தனர் மீண்டும் பெருத்த சத்தத்துடன் ஹெலிகாப்டர் மேலே ஏற ஆரம்பிக்க தேவி சற்று முன்னே சென்று சின்னக்கண்ணன் அந்த ஹெலிகாப்டரில் செல்வதை கண்டவர் சின்னக்கண்ணா என்றார் தேவியால் நிற்க முடியாமல் தடுமாற அண்டி பத்ரோ என்றபடி ஹரிணி அவரை தாங்கி பிடித்து கொண்டாள் சின்னக்கண்ணனை அவர்கள் தூக்கி செல்வதை கண்ட தேவராஜின் முகமும் வெளுத்து போனது அவருக்குமே தலை சுற்றுவது போல ஆகிவிட்டது அப்போது அவர் காதில் அபர்ணாவின் குரல் கவலைப்படாத பேபி மம்மி ஒன்னு தனிய விடமாட்ட என்று சொல்வது கேட்டது அடுத்த நொடி அபர்ணா அந்த ஹெலிகாப்டரின் அடிப்பாகத்தை பிடித்து மேலே ஏறியவள் உள்ளேயும் நுழைந்து விட்டாள் அவள் அப்படி கீழே தொங்கியதில் ஆட்டம் கண்ட ஹெலிகாப்டர் பின்னர் சீராக செல்ல ஆரம்பித்தது தரையில் அமர்ந்திருந்த தேவியும் இதை கண்டவர் முகம் வெளுத்து போனது அவர் அருகில் சென்று நின்று கொண்டாள் ஹரிணி தேவராஜ் இன்னமும் வெறும் வானத்தையே பார்த்தபடி நின்றிருந்தார் அப்போது சார் மேடம் என்றபடி சாமி அங்கே கையில் ரத்தம் வழிய ஓடி வந்தார் உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு எல்லாரும் எங்க போனீங்க அவ்வளவு பேர் இருந்தும் எங்க போனீங்க சின்ன கண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்க தெரியுமா என்று கத்தினார் தேவி உண்மையில் அது கடத்தல் என்று கூட சொல்ல முடியாது தங்கள் கண் முன்னேயே குழந்தையை அவர்கள் பறித்து சென்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் சாமி அதிர்ந்து போய் என்ன மேடம் சொல்றீங்க சின்ன கண்ணனை கடத்திட்டாங்களா என்று கேட்டவர் நிச்சயம் இப்படி சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லை அவர் உடனேயே மண்டியிட்டு எல்லாம் ஏன் தப்புதா சார் நாங்க எல்லாரும் அப்ப பதங்கி நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் அப்புறம் நாம போகப்போற வழி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்றார் வாய மூடு சாமி உன்னோட காரணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்றார் இதற்கு முன்பு சின்னக்கண்ணன் கண்ணன் கடத்தப்பட்ட போது அவர்கள் வீட்டின் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாவற்றையும் அவர்கள் மேம்படுத்தி ஆனால் இப்போது அவர்கள் கண் முன்னாலேயே சின்ன யாரோ கடத்தி சென்று விட்டார்கள் ஒருவரும் தங்கள் அருகில் இல்லை கடைசி நேரம் வரை அந்த பெண் மட்டுமே தனியாக சண்டையிட்டு கொண்டிருந்தாள் தேவி வேகமாக சத்யா என்னங்க சத்யாவுக்கு இந்த சொல்லுங்க சின்ன கண்ணனை சொல்லி அவனுக்கு சொல்லுங்க என்றவர் அந்த பொண்ணையும் என்றவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது சின்ன கண்ணனின் நிலை குறித்து தெரிந்து இப்படி நடக்க விட்டிருக்க கூடாது என்று நினைத்தார் அவர் அவனுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவத்தினால் சைக்காலஜிக்கல் டிராமா இருக்க இப்போது மீண்டும் இப்படி ஆகிவிட்டது ஒருவேளை அபர்ணா மட்டும் அவனுடன் செல்லவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் எல்லாம் ஏன் நான் நான் தான் சின்ன கவனமா பிடிச்சிருக்கணும் ஒருவேளை அபர்ணா இப்படி ஆகியிருக்காது என்றார் தேவி குற்ற உணர்வுடன் தேவராஜ் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவருமே தேவி போல தான் நினைத்தார் ஒருவேளை தான் மட்டும் இப்படி பொறுமை இல்லாமல் ஹரிணியுடன் திருமணம் பேச நினைக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் இன்று கோவிலுக்கு செல்ல நினைத்திருக்க மாட்டார்கள் அதுதான் எதிராளிக்கு தானே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிவிட்டது தேவி எழுந்து கொள்ள ஹரிணி அவருக்கு உதவி செய்தவள் இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல ஆண்டி எல்லாம் என்னோட தப்புதான் நான் அதிர்ச்சியில இருந்ததுனால சின்ன கண்ணனை சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு கிளம்ப முடியல என்னால என்றாள் சார் மேடம் நாம ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கோம் என்ன செய்யறதுன்னு பார்க்க நாம போகணும் நாம லேட் பண்ண லேட் பண்ண சின்ன கண்ணனுக்கு ஆபத்து ஞாபகப்படுத்தினார் சாமி வாங்க போகலாம் என்று காரில் ஏறினர் அனைவரும் செல்லும் வழி எங்கும் சத்யதேவுக்கு தேவராஜ் போன் செய்து பார்க்க அவரால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே நேராக கம்பெனிக்கு செல்ல சொல்லி அவர் சாமியிடம் உத்தரவிட்டார் அவர்கள் காரில் இருந்து இறங்கிய போது அங்கே பார்க்கிங்கில் சத்யதேவின் அசிஸ்டென்ட் அசிஸ்டன்ட் கதிர் இருப்பதை கண்டனர் கதர் அவனது காரில் இருந்து போனில் பேசியபடி இறங்கிக் கொண்டிருந்தான் அவன் சந்தோஷமாக போனில் பேசிக் கொண்டிருந்தான் கதிர் என்று சத்தமாக அழைத்தார் தேவராஜ் தேவராஜ் துண்டித்த கதிர் பார்த்தவன் அங்கே ஹரிணி தேவி என மூவரும் நிற்பதை கண்டு ஆச்சரியம் ஆனவன் சார் நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான் சத்யா இங்க அவனுக்கு ஏன் போன் ரீச் ஆக மாட்டேங்குது என்று கேட்டார் தேவி தேவ் சார் பிஸியா இருக்காரு மேடம் என்ற கதிர் தற்போதைய நிலைமையை தேவராஜுக்கு உற்சாகமாக விளக்க ஆரம்பித்தான் சார் நகுல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ் மொத்தமா முடிய போகுது என்றான் என்ன சொல்ற நீ என்று அதிர்ந்து போய் கேட்டார் தேவராஜ் ஆமா சார் நகுல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருந்தாங்க ஆனா அவங்களால சரியான நேரத்துல தரமான பொருளை கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ண முடியல ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி கிளைண்ட் அவங்களுக்கு பெனால்டி கட்ட சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆனா அவங்க நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுல அவங்களோட மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால இப்போ அவங்க கிட்ட சுத்தமா பணமே இல்ல ஒருவேளை அவங்க தங்களோட கம்பெனியை பாதுகாக்கணும்னா நம்ம கம்பெனி ஷேர்ஸ் சேல்ஸ் பண்ணனும் ஆனா அவங்க நம்ம ஷேர்ஸ் மார்க்கெட் ரேட் விட அதிகம் கொடுத்து வாங்கி இருக்கிறதுனால அதுலயும் அவங்களுக்கு நஷ்டம் உண்டாகும் அதனால அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு பெரிய நஷ்டம் எல்லா பக்கம் இருந்தும் வருது அவங்க கம்பெனி சேஃப் ஆனாலும் நம்ம கம்பெனிக்கு அவங்களால வர இருந்த ஆபத்து சரியாகிடும் என்றவன் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க சார் என்ற கதிர் அவனை தன்னுடைய டேப் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் திறந்து நகுல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஷேர் மார்க்கெட் நிலவரத்தை காண்பித்தான் முதலில் எல்லாமே உயர் விலையில் சென்று கொண்டிருந்தாலும் இப்போது எல்லாம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருந்தது மேலும் கதிர் உற்சாகமாக பாஸ் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அவங்க இப்போ ஷேர்ஸ் நிலவரத்தை கவனமா பார்த்துட்டு இருக்காங்க பாஸ் தான் அவங்களை லீட் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நைட் நமக்கு வேணும் சார் எதுவும் தப்பா நடக்கலன்னா நாளைக்கு காலையில நகுல் ஷேர்ஸ் எல்லாம் மோசமா வீழ்ச்சி ஆயிடும் என்றவன் சத்யதேவ் திறமையை விவரிப்பதில்தான் கவனமாக இருந்தான் தேவராஜ் அவன் டேப் கொண்டிருந்தவர் வார்த்தைகள் இன்றி தடுமாறினார் ஏழு நாட்கள் சத்யதேவ் அவரிடம் ஏழு நாட்களில் அனைத்தையும் சரி செய்வதாக கூறியிருந்தான் இது ஆறாவது நாள் உண்மையில் அவன் சொன்னதை செய்துவிட்டான் சின்னக்கண்ணன் இப்படி திடீரென கடத்தப்பட்டதில் ஆச்சரியம் இல்லை என்று அவருக்கு இப்போது தோன்றியது அவர்கள் திட்டம் திசை மாறிய கோபத்தில் இப்படி நடந்து என்று புரிந்தது யோசனையான முகத்தை கண்ட கதிர் அப்போதுதான் என்னவோ சரியில்லை என்று உணர்ந்து சார் என்ன ஆச்சு மேடம் என்று பதட்டத்துடன் கேட்டான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் சின்னக்கண்ணனோட கோயிலுக்கு போயிருந்தோம் ஆனா திரும்பி வர வழியில சின்ன கண்ணனை யாரோ கடத்திட்டாங்க என்றாள் ஹரிணி அதே சமயம் அவளது கண்கள் மலர்ச்சியாக இருந்தது அவளுக்கு நன்றாகத் தெரியும் அவள் ஆசைப்படுபவன் மிகவும் திறமைசாலி என்று சின்னக்கண்ணனை கடத்தியது கண்டிப்பாக அந்த முறை தவறி பிறந்தவனாகத்தான் இருக்கும் அவர்கள் யாரும் நல்லவர்கள் இல்லை எனவே அவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் சின்னக்கண்ணனோடு சேர்ந்து தனக்கு தடையாக இருந்த அவளும் போய்விட்டாள் இன்று இரவோடு அவளது கவலைகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது அவள் சொன்னதை கேட்டு பயந்து போன கதிர் என்ன சொல்றீங்க நீங்க இது எப்படி நடந்துச்சு என்று கேட்டான் என்ன கேக்குற நீ சின்ன கண்ணன எங்க கண்ணு முன்னாடியே கடத்திட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேண்டாம் சீக்கிரம் சத்யாவுக்கு தகவல் சொல்லணும் என்றார் தேவி மேடம் அது என்று எதையோ யோசித்து தயங்கினான் கதிர் அவன் எதுவும் சொல்லும் முன்பாகவே தேவராஜ் அவனை தடுத்து வேண்டாம் நாம சத்யா கிட்ட இப்போதைக்கு இதை சொல்ல வேண்டாம் என்றார் என்ன சொன்னீங்க நீங்க என்று கேட்டு தன் கணவரை பார்த்த தேவி ஏன் சொல்லக்கூடாது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்றார் தேவராஜ் உறுதியான குரலில் நகுல் சைட்ல இருந்து கண்டிப்பா இதை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கு நைட் ஷேர் மார்க்கெட் நிலவரம் தான் ரொம்ப முக்கியமானது சத்யா இந்த காரணத்தினால கவனம் சிதறக்கூடாது ஏதாவது சின்னதா தப்பு நடந்தாலும் அவனோட மொத்த உழைப்பும் வீணாயிடும் எதிராளி ஏன் திடீர்னு சின்ன கண்ணனை கடத்தி நீ நினைக்கிற சத்யாவை டிஸ்டர்ப் பண்ணதான் என்றார் தன் எதிரே இருந்த மனிதனை உயிர்ப்பே இல்லாமல் பார்த்த தேவியின் உதடுகள் நடுங்கியது அவரால் தன் கணவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்னங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு சின்ன கண்ண கடத்தா இப்பவும் உங்க குடும்பமும் அதோட நன்மையும் தான் முக்கியம்னு சொல்றீங்க நீங்க எவ்வளவோ தப்பு செய்து எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கீங்க இப்போ கடைசியா சின்ன கண்ணன் உயிரையும் தியாகம் பண்ண பாக்குறீங்களா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா என்று கேட்டார் கோபமாக தேவராஜ் தேவி நான் அப்படி சொல்ல வரல நான் எப்படி சின்ன கண்ணனை இலக்க நினைப்பேன் நான் நம்ம ஆளுங்களை தேட சொல்லி ஏற்கனவே அனுப்பிட்ட எல்லாரும் அதுக்கான முயற்சியில தான் இருக்காங்க அதோட கடத்தினவங்க கண்டிப்பா நமக்கு ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படி நடக்கும்போது போது நாம போதும் நிறுத்துங்க நீங்க எதுவும் பேச வேண்டியது இல்ல எனக்கு தெரியும் சின்ன கண்ணனோட வாழ்க்கையை விட உங்களுக்கு உங்க குடும்பத்தோட நன்மை முக்கியம்னு என்று கட்டுப்பாட்டை இழந்து கத்தினார் தேவி மறுபுறம் ஹரிணி ஆன்ட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கிள் சொல்றது சரிதான் ஒருவேளை நாம இப்போ இத சத்யதேவ் கிட்ட சொன்னா நாம எதிராளியோட வலையில விழுந்த மாதிரி ஆயிடும் இப்போ சொன்னாலும் தாமதமா சொன்னாலும் எப்படியும் அவங்க சின்ன கண்ணனை விட போறது இல்ல அப்புற என்ன நீ நிவாயை மூடு என்ற தேவிக்கு சின்ன கண்ணன் ஆபத்தில் இருக்கும்போது அவள் உணர்ச்சி அற்று நின்றிருந்தது நினைவுக்கு வந்தது இதற்கு முன்பு ஹரிணியை இப்படி யாரும் பேசியதில்லை அதோடு தேவியின் முகத்தை பார்க்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது அதோடு முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாகிவிட்டாள் அவள் நீங்க எதுவும் சொல்ல போறதில்ல இல்லையா சரி நானே போய் சத்யாவை பாக்குறேன் என்ற தேவி எல்லோரையும் தள்ளிக்கொண்டு முன்னேறி நடந்தவர் தடுமாறி கீழே மயங்கி சரிந்தார் இன்று அவர் கோவிலில் அதிகமாக நடந்ததும் இப்போது அதிர்ச்சியிலும் அவருக்கு மயக்கம் வந்துவிட்டிருந்தது தேவி ஆன்ட்டி மேடம் என்றபடி வேகமாக அவரிடம் ஓடி வந்த மூவரும் அவரை தூக்கினர் கதிர் பயத்துடன் சார் தேவராஜின் பார்த்தான் கூப்பிடு என்றார் அவர் அப்போ கடத்தப்பட்ட விஷயம் நாம பாஸ்கிட்ட சொல்லிடலாமா என்று கேட்டான் கதிர் தேவராஜ் கைகள் பதட்டத்தில் நடுங்க கண்களை மூடி கொண்டவர் இப்போதைக்கு சத்யா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் பன்னெண்டு மணிக்கு அப்புறமும் சின்னக்கண்ணனை கண்டுபிடிக்க முடியலன்னா என்று ஒரு பெருமூச்சு விட்டவர் தொடர்ந்து கம்பெனி கண்டிஷன் என்னவா இருந்தாலும் சரி நீ சத்யா கிட்ட உடனேயே விஷயத்த சொல்லிடு என்றார் ஓகே சார் என்று தலையசைத்தான் கதிர் மயங்கி இருந்த தன் மனைவியை பார்த்த தேவராஜுக்கு அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் காதில் ஒலித்தது சின்னக்கண்ணனின் ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்திருந்தவர் அவர் அவனை முதல் முறை உற்சாகமாகி பார்த்தது கூட அவருக்கு இன்னும் நினைவில் இருந்தது அவனது மென்மையான உடலை அணைத்துக் கொண்டதும் ஒவ்வொரு நாளும் அவன் வளர்ந்ததும் அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறான் என்பதையும் அருகில் இருந்து அவர் அவர் அவன் அவரது அவரது பேரன் அவனது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் இதயமும் வலிக்கத்தான் செய்தது அந்த குழந்தைக்கு பதிலாக தன்னை அவர்கள் கடத்திருக்க கூடாதா என்று எண்ணினார் அவர் இருப்பினும் இப்போது தேவ் குடும்பத்தின் வாழ்வாசாவா நிலை இது எல்லாம் அவரால் தான் ஆரம்பித்ததும் எனவே அவரால் இதை அலட்சியப்படுத்த முடியவில்லை எனவே தான் நள்ளிரவு வரை காத்திருக்கலாம் என்று அவர் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார் பகுதி ஆயிரத்தி சின்னக்கண்ணனின் கடத்தல் சம்பவம் நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் நகுல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸில் இருந்த அவனது அறையில் வெளிச்சம் மங்களாக இருக்க கம்ப்யூட்டர் திரையின் வெளிச்சத்தில் அவனது முகமும் சிகையும் ஒளிர்ந்தது அவன் திரையில் தெரிந்த புகைப்படங்களை பார்த்துக் கொண்டிருந்தான் எல்லாமே அபர்ணாவும் சத்யதேவும் சின்னக்கண்ணனுடன் இருக்கும் மனதை மயக்கும் புகைப்படங்கள் அவர்கள் மூவரும் குடும்பமாக இருக்கும் எல்லா படங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் எல்லாமே பார்ப்பதற்கு ஒரு திரைப்படம் போல இருந்தாலும் எல்லாமே உண்மை அந்த புகைப்படங்களில் இருக்கும் பெண்ணின் கண்களில் அவ்வளவு காதலை காண முடிந்தது அவனால் அவன் மீண்டும் அந்த இன்பாக்ஸை ஓபன் செய்து பார்த்தான் எல்லாம் அவனுக்கு மெயில் வரவில்லை தெளிவாக பெயர் வந்திருந்தது சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அவன் குணத்திற்கு தான் சரிவரும் தினமும் அவனது அண்ணனுக்கு வரும் புகைப்படங்களை பார்த்து அவன் மனம் நொந்து கொண்டிருக்க அதை அடுத்தவனும் அனுபவிக்க வேண்டும் என்ற அவன் செய்த செயல்தான் யாரை கண்டு யார் பயப்படுவது

ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல பணம் எல்லாம் எங்க என்று அக்கறை இல்லாமல் கேட்டான் அவன் இருந்த பணத்தை எல்லாத்தையும் நாம தேவ் கார்பரேஷன் ஷேர்ஸ் வாங்க யூஸ் பண்ணிட்டோம் எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிற எல்லா பணத்தையும் நீங்க அந்த ஷேர்ஸ் வாங்க சொல்லிட்டீங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு சென்ட் பணம் கூட இல்ல சார் என்று எச்சரிக்கையுடன் கூறிவிட்டான் அவன் அப்படி சொன்னதுமே நகுலின் புருவம் சுருங்கியது நானா அப்படி சொன்ன வேறு கேட்டான் அவன் ஆமா சார் என்றவன் பயத்தில் அழும் நிலைக்கு சென்று விட்டான் அந்த நேரம் அவனது அரை கதவு மீண்டும் திறந்தது பூபதி உள்ளே வந்தார் அவர் உள்ளே நுழையும் போது இதற்கு முன்பாக வந்தவன் நம்மளோட கிரவுண்ட் பிசினஸ் எல்லாமே வெளிப்பட்டுடுச்சு சார் என்றான் இதன் அர்த்தம் அவர்களின் எல்லா பணவரவுகளும் நின்றுவிட்டது என்பதுதான் முன்னதாக பிரபு சத்யதேவ் கஸ்டடியில் இருந்து மீட்கப்பட்டதும் சரியான நேரத்தில் அவனை தப்பிக்க வைத்து விட்டதாக அவர்கள் எண்ணினார்கள் இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் நினைத்திருந்தனர் ஆனால் அவர்களது அண்டர்கிரவுண்ட் சேனல் எல்லாம் வெளிப்பட்டுவிடும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை அதுவும் நேரடியாக பிளாக் கேட் ஆட்களால் மூடப்பட்டிருக்கிறது எங்கே தவறு நடந்தது என்றே புரியவில்லை எப்படி இருப்பினும் இப்போது அது குறித்து யோசிக்கவும் அவர்களுக்கு நேரம் இல்லை இந்த சத்யதேவ் அவர்கள் நினைத்ததை விட திறமையானவனாக இருக்கிறான் நல்ல வேலை தான் வேறு யோசனை செய்தோம் என்று யோசித்தார் பூபதி ராஜா அவருக்கு பின்னால் இருந்த ராகேஷ் இப்போ சத்யதேவ் ட்ரேடர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிருக்காரு அவங்க இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ட அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க என்றான் நகுல் லிங்கேஷ் எப்போதும் ஒரு அசட்டையான பாவனையில் இருப்பவன் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அவன் கண்கள் ஒருவித ஆர்வத்தில் பளபளத்தது அவனது வெறிக்கு எண்ணெய் ஊற்றுவது போல இருந்தது நல்லது இப்போ அவனோட விளையாடுவோம் என்றவன் விரல்கள் லேசாக அசைந்தது உடனேயே அவனது கம்ப்யூட்டர் திரையில் சிக்கலான ஷேர் மார்க்கெட் நிலவரம் ஓபன் ஆகியது இந்த வால் ஸ்ட்ரீட் லெஜண்ட் டிரேடர்ஸ்னால என்ன தோற்கடிக்க முடியுதா பார்க்கறனா என்றான் ஒருவேளை அவனால் சத்யதேவை நேருக்கு நேர் சந்தித்து தோற்கடிக்க முடிந்தால் மட்டுமே அது அவனுக்கு ஆர்வத்தை உண்டாக்கும் விஷயமாக இருக்கும் நகுல் லிங்கேஷின் உற்சாகத்தை பூபதி ராஜாவுக்கு இப்போதாவது அவன் இதில் தீவிரமாக வேலை செய்கிறானே என்று நிம்மதி உண்டாகியது அவருக்கு நிம்மதி உண்டான அதே நேரம் கவலையும் உண்டானது உண்மை உண்மையில் சத்யதேவ் போலவே தான் நகுல் லிங்கேஷும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் உண்மையில் ஷேர் மார்க்கெட் விவகாரத்தில் இருவரும் ஒரே போல திறமையாக இருந்தான் அந்த காரணத்தினால்தான் நகுல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது எனவே இந்த முறை வெற்றியாளரை தீர்மானிக்க முடியவில்லை ஆனால் தங்கள் பக்கம் தோல்வி அடைவதை அவரால் அனுமதிக்க முடியாது இந்த முறை தாங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் அதற்காக அவர் என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருந்தார் எல்லோரையும் போகும்படி நகுல் லிங்கேஷ் கையசைத்தான் அவன் தன் முன்பாக இருக்கும் டேட்டாவில் மூழ்கி போனான் அவனுக்கு உதவியாக ராகேஷ் எல்லா விவரங்களையும் கம்பெனி டீம் வைத்து தேவ் கார்ப்பரேஷனுக்கு எதிராக நிற்க உதவி செய்தான் தங்கள் ஆட்களை ஒரு எச்சரிக்கும் பார்வை பார்த்த பூபதி ராஜா வெளியே சென்று நாம செஞ்ச வேலையை பத்தி நகுல்கி இன்னைக்கு விடீர வர தெரியவே கூடாது என்றார் சில சமயங்களில் அவன் பெரிய பொறுப்புகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டான் பெரிய லட்சியங்கள் உள்ள மனிதன் சிறிய அற்பமான விஷயங்களை குறித்து கவலைப்படக்கூடாது தேவராஜ் போன்ற ஒருவரை சமாளிக்க நியாய தர்மம் பார்க்க வேண்டியதில்லை ஓகே மாஸ்டர் என்றான் அவன் அன்று இரவு இரு தரப்பினருக்குமே உரங்கா இரவாகத்தான் இருந்தது தேவி இன்னும் சுய நினைவு திரும்பவில்லை தேவராஜ் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து பாடி ஒன்று திரட்டி சின்ன கண்ணனை தேட சொல்லியிருந்தார் இருந்தார் அதே சமயம் அவரால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் எதிராளி தொடர்பு கொள்ள காத்திருப்பது மட்டுமே அவர்கள் தன்னை தொடர்பு கொண்டுவிட்டால் அவர் எப்படியாவது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார் அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டால் சின்னக்கண்ணனை தங்களின் ஆட்கள் காப்பாற்றி விடுவார்கள் ஆனால் நேரம் சென்றதே தவிர இரவு தாமதமாகியதே ஒழிய அவர்களின் ஆட்கள் தேடிக்கொண்டிருந்த போதும் சின்னக்கண்ணன் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியவில்லை அந்த ஹெலிகாப்டர் சென்ற இடம் தெரியவில்லை ஒருவேளை அவர்கள் இந்த நாட்டை விட்டே சென்று விட்டார்களா என்று கூட இவர்களுக்கு தெரியவில்லை எனவே எதிராளி தொடர்பு கொள்வது மட்டுமே அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி நேரம் தேவராஜின் முகம் மாற ஆரம்பித்தது புறநகர் பகுதியில் இருக்கும் பூபதி ராஜாவின் பண்ணை வீட்டில் தீனா அவரிடம் வந்தவன் அங்கிள் தேவ் கார்பரேஷன்ல நாம பண்ணினதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல அத பாக்கும்போது தேவராஜ் சத்யதேவ் கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சு அவரே ஆட்களை விட்டு தேட வச்சிட்டு இருக்கிற மாதிரி தோணுது நாம தேவராஜ கான்டாக்ட் பண்ணலாமா என்று அவரின் உத்தரவு கேட்டு நின்றான் தேவராஜ கான்டாக்ட் பண்றதுல நமக்கு என்ன யூஸ் என்று கேட்டார் பூபதி ராஜா ஒரு நொடி பின்வாங்கிய தீனா அது வந்து என்ன நான் அந்த குழந்தைய வச்சு தேவராஜ மிரட்ட போறேன்னு நினைச்சியா என்று கேள்வியுடன் புன்னகைத்தார் பூபதி ராஜா தீனா குழப்பத்துடன் அப்படி இல்லையா அப்போ நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அங்கிள் என்று கேட்டான் பூபதி ராஜா ஒரு நீளமான சிவப்பு நிற இருக்கையில் அமர்ந்திருந்தார் வெளியே தெரிந்த இருளை வெறித்திருந்தவருக்குள் ஒரு ஆக்ரோஷமான மிருகம் ஒளிந்திருந்தது நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு அவர் தீனாவை மீண்டும் பார்த்து அந்த குழந்தைய கொன்னுடு என்றார் அதை கேட்ட தீனா அதிர்ந்து போனான் அவன் முகம் முழுக்க பயம் நிறைய என்னது என்று கேட்டான் அவர் சத்தமாக சிரித்தபடி என்ன இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அதிர்ச்சி பயமா என்று என்று கேட்டார் தீனா தன் தன் பார்வையை தாழ்த்தி பயத்தை மறைக்க முயன்றவன் இழுத்தான் பயப்பட என்ன இருக்கு இன்னைக்கு நைட் முடிஞ்சிட்டா எல்லாமே நம்மளோடது அதனால தேவராஜ் இப்பவே ஒவ்வொன்றா இழக்கட்டும் என்றார் தீனாவின் முகம் யோசனையாக ஆனது அவர் சொன்னபடி நடந்தாலுமே கூட அவர்கள் அந்த குழந்தையை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இதை செய்ய பல வழிகள் இருந்தனவே ஒருவேளை இந்த குழந்தையை கொள்வதால் தேவ் கார்பரேஷன் என்று யோசித்தான் அவன் வேற ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டு அவனை முறைத்து பார்த்தார் பூபதி ராஜா அவரது பார்வையில் அவனுக்கு குளிர் பிறக்க இல்லையே நான் இப்பவே நீங்க சொன்னது செய்ற என்றான் வேகமாக மீண்டும் ஏதோ யோசித்தவன் அவரிடம் அப்போ அபர்ணாவ என்ன செய்யறது என்று கேட்டான் இந்த கடத்தலில் அவர்களை எதிர்பாராத ஒன்று என்றால் அது அபர்ணாவையும் சேர்த்து அவர்கள் அழைத்து வந்ததுதான் அவள் அவர்களது திட்டம் அனைத்தையும் வீணாக்க இருந்தாள் ஒருவேளை அவளையும் இவர் கொல்ல சொல்வாரோ என்று யோசித்தவனுக்கு தன்னிச்சையாக நகுல் ஞாபகம் வர அவனுக்குள் உதர ஆரம்பித்தது பூபதி ராஜா ஒரு பெருமூச்சு வெளியிட்டவர் இயலாமையுடன் அவனை வச்சுக்கோங்க நகுலுக்கு ஒருத்தரை பிடிக்கிறது அபூர்வம் ஆனா அவ கண்ணு முன்னாடி அந்த குழந்தை என்றார் அப்படி செய்வதால்தான் அவளுக்கு துரோகியாக மாறினால் என்ன பின்விளைவுகள் வரும் என்று தெரியும் புரியுது என்ற தீனாவின் குரலே உதறலாகத்தான் வந்தது தீனா அங்கிருந்து சென்றதுமே பூபதி ராஜா தன் கழுத்தை தடவி பார்த்தார் அவர் கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்க அதை கழட்டி புகைப்படத்தை பார்த்தவர் கண்கள் மென்மையாக மாறியது பயமுறுத்தும் விதமாகவும் இருந்தது தேவராஜ் உன்னை இத்தனை நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட்டுட்ட இப்ப எழப்புனா என்னன்னு உனக்கு காமிக்கிற நேரம் வந்துருச்சு என்று சொல்லிக்கொண்டு பயமுறுத்தும் விதமாக சிரித்தார் அவரது சிரிப்பு அந்த இரவு நேரத்தில் அந்த காலியான அரை முழுக்க எதிரொலித்தது அபர்ணாவையும் கண்ணனையும் ஒரே அறையில் தான் அடைத்து வைத்திருந்தனர் இரும்பு கதவு மட்டுமே இருந்தது அந்த கதவுக்கு மறுபுறம் இரண்டு ஆண்கள் காவலுக்கு நின்றிருந்தனர் உள்ளே அவளையும் சின்ன கண்ணனையும் தவிர யாரும் இல்லை எனவே அவளுக்கு தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்றும் தெரியவில்லை அவர்களை அந்த அறையில் அடைத்த பின்னர் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை நேரம் மெல்ல நகர அவர்களை கடத்தி வந்து இரண்டு மணி நேரம் கடந்திருந்தது நேரம் கடக்க ஆரம்பிக்கவும் அபர்ணாவின் முகத்தில் உயிர்ப்பு குறைய ஆரம்பித்தது சின்னக்கண்ணனை இறுக்கமாக அணைத்துக் கொண்ட அபர்ணா சின்னக்கண்ணா உனக்கு பயமா இருக்கா என்று கேட்டாள் இல்ல என்று தலையசைத்தவன் தன் அம்மாவை அணைத்து கொண்டவன் முகம் பயந்தது போல இல்லை நான் மம்மி கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்றான் அவரது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்ட அபர்ணா தன் பயத்தை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டாள் அபர்ணா மிகுந்த கவனமாக இருந்தாள் வெளியே என்ன நடக்கிறது என்பதை உற்று ஆனால் வெளியே இருந்த அந்த இருவரும் மெழுகு பொம்மை போல நின்றிருந்தனர் அவர்கள் மூச்சுவிடும் சத்தம் கூட அவளுக்கு கேட்கவில்லை அவள் கேட்கும் எந்த கேள்விக்கும் கூட அவர்கள் பதில் சொல்லவில்லை மேலும் ஒரு அரை மணி நேரம் கடந்தது அபர்ணாவின் முகம் கருத்து போயிருந்தது தேவராஜிடம் இருந்து குழந்தையை கடத்த அவர்கள் மிகவும் தொழில்முறை ஆட்களை நியமித்து இருக்கிறார்கள் என்று அவளுக்கு புரிந்தது இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்க முடியும் சத்யதேவ் தன் நிலையில் நிலையாக இருக்க ஆரம்பித்திருப்பான் எனவே அவனை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ள அவர்கள் சின்ன கண்ணனை கடத்தி இருக்கிறார்கள் அந்த யோசனை உண்டானதுமே அவர்களது தேவையை கேட்ட பின்னர் சின்ன கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது என்று நிம்மதி ஆனால் ஆனால் நேரம் செல்ல செல்ல அவளுக்கு என்னவோ சரியில்லை என்று தோன்ற ஆரம்பித்தது ஒருவேளை அவர்கள் சின்ன கண்ணனை வைத்து தேவ் குடும்பத்தினரை மிரட்ட நினைத்திருந்தால் இந்நேரம் அவர்கள் தேவராஜிடம் பேசி தங்களது டிமாண்டை கேட்டிருப்பார்கள் ஒருவேளை அவர்களுக்கு முதலில் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தாலும் இவ்வளவு நேரத்திற்கு கண்டிப்பாக அவர்களை தொடர்பு கொண்டிருக்க முடியும் நேரம் அதிகம் ஆக ஆக அவர்களுக்கு தீமை நேரக்கூடும் ஏன் அவர்கள் இன்னும் தேவ் குடும்பத்தை தொடர்பு கொள்ளவில்லை என்ற எண்ணம் உண்டானதும் அவள் இறுக்கமாக சின்ன கண்ணனை அணைத்துக் கொண்டாள் சிறிது நேரம் சென்றதும் வெளியே வேறு யாரோ வரும் சத்தம் கேட்டது அந்த இரண்டு ஆட்களுக்கு தலைவன் போல ஒருவன் வர அவனும் கே என்ற மாஸ்க் அணிந்திருந்தான் அந்த ஆட்களில் ஒருவனின் முகத்தை கண்ட அபர்ணா அதிர்ந்து போனாள் அவள் முகம் ஏன் அப்படி மாறியது அப்படி அதிர்ச்சியாகும்படி என்ன சொன்னான் அந்த கே மாஸ்க் அணிந்திருந்தவன் அவள் அங்கே இருக்கிறாள் என்பது பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை அபர்ணாவுக்கு அவர்கள் பேசியதில் சில வார்த்தைகள் மட்டுமே கேட்டது இன்னைக்கு நைட் இது மேலிடத்து உத்தரவு அந்த பொண்ணை வச்சுக்கோங்க அந்த வார்த்தைகளை எல்லாம் இணைத்து பார்த்த அபர்ணாவுக்கு பயத்தில் அவள் உடலிலிருந்து இருந்து ரத்தம் உறைந்து போனது அதுவும் அவன் குறிப்பாக அந்த பொண்ணை வச்சுக்கோங்க என்று குறிப்பிட்டான் அப்படி என்றால் குழந்தையை அழித்துவிட வேண்டுமா மீண்டும் அந்த காலடி சத்தம் தொலைவில் செல்ல ஆரம்பித்து அந்த இடம் அமைதியானது அபர்ணாவிற்கு உடல் உதறுவது நிற்கவே இல்லை மம்மி என்ற சின்ன கண்ணன் அவளது உடல் உதறலை கண்டு கவலையுடன் தன் அம்மாவை பார்த்தான் அபர்ணா அவனை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டவள் ஒன்னுல்ல சரியாகிடும் என்றாள் கெடுதலாக எதுவும் நடக்க அம்மா உனக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் என்று மனதினள் எண்ணிக்கொண்டவள் தன்னை அமைதிப்படுத்த தன்னால் முயன்ற அனைத்தையும் செய்தாள் கொஞ்சம் அமைதியானதுமே அவளது முகபாவனை காண்பித்தது இதுவரை அமைதியாக இருந்த சின்னக்கண்ணனின் முகம் இப்போது கலவரமாக மம்மி என்னாச்சு மம்மி என்று கேட்டான் அப்பர் எதுவும் சொல்லவில்லை அவள் தன் உடலை குறுக்கி கொண்டு வலியில் முனகினாள் மம்மி என்று குழந்தை அலர ஆரம்பித்தான் வெளியே கதவுக்கு அந்த பக்கம் நின்றிருந்த காவலர்களில் ஒருவன் சத்தம் கேட்டு உள்ளே அவனை தடுத்து என்ன என்று கேட்டான் அவ தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணாத என்று எச்சரித்தான் முதலாமவன் தயக்கத்துடன் நின்றவன் பின்னர் திரும்பி சென்று தன் இடத்தில் நின்று கொண்டான் அதன் பின்னர் அபர்ணாவின் நிலை மேலும் மோசமாக ஆரம்பித்தது அவள் வலியில் இங்கும் அங்கும் உருண்டபடி தன் தலையை தரையில் முட்டிக்கொள்ள ஆரம்பித்தாள் அதில் அவள் முகமெங்கும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது கண்ணன் மம்மி என்று கத்தி அழ ஆரம்பித்தான் அதற்கு மேல் வெளியே இருந்தவனால் சும்மா இருக்க முடியவில்லை நான் போய் என்னன்னு பாக்குறேன் என்றான் இன்னொருவன் எதுவும் சொல்ல முன்பாகவே அந்த பொண்ண நல்லபடியா வச்சுக்க சொல்லி பாஸ் சொல்லியிருக்காரு ஒருவேளை அவளுக்கு எதுவும் ஆச்சுனா அதுக்கு நீ பொறுப்பெடுத்துக்கிறியா என்று கேட்டான் அந்த இன்னொருவனோ கேலியாக பெரிய நடிக என்றான் அவனுக்கு அபர்ணாவை குறித்த எல்லாமே கூறியிருந்தனர் உள்ளே சென்றவனோ முதலில் தயங்கி நின்றவன் பின்னர் கவனமாக உள்ளே என்ன நடக்கிறது என்று அவதானித்தபடி சென்றான் மம்மி பிளீஸ் என் அம்மாவை காப்பாத்துங்க என்று சின்ன கண்ணன் அந்த கதவின் முன்பாக மண்டியிட்டபடி கேட்டான் எவ்வளவு கடுமையானவர்களாக இருந்தாலும் இப்படி அந்த குழந்தையின் அழுகையை கண்டதும் கண்டிப்பாக உருகி விடுவார்கள் அதே நேரம் வலியில் உருண்டு கொண்டிருந்தவளின் அசைவு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது அவள் வாயில் இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேற ஆரம்பித்தது கடைசியில் அவள் சுத்தமாக அசைவில்லாமல் கிடந்தாள் அதன் பின்னரே காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் வேகமாக கதவை திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே நுழைந்தான் இன்னொருவன் வாயிலிலேயே கவனமாக துப்பாக்கி ஏந்தியபடி நின்றான் வேகமாக உள்ளே சென்றவனை அப்பர்ணா எட்டி உதைத்தவள் அவன் கீழே விழவும் அவனை ஆராய்ந்தாள் வெளியே இருந்தவன் அப்போது இங்கே திரும்ப அவனது கால்கள் ஒரு பெரிய உதையினால் வலுவிழந்தது அடுத்த நொடி சிவந்திருந்த அவளது கண்களைக் கண்டு அவன் அதிரடி அவளோ கையில் துப்பாக்கியை அவனை நோக்கி ஏந்தியிருந்தாள் வெளியே இருந்தவனை நோக்கி ட்ரிகரை அழுத்தியவள் அவன் நெற்றிக்கு குறிப்பார்த்தாள் அந்த துப்பாக்கியில் சைலன்சர் பொருந்தியிருந்தது எனவே வெளியே எந்த சத்தமும் கேட்கவில்லை இன்னொரு முறை துப்பாக்கியால் சுட்டவள் இரண்டு கொன்று பேரையும் விட்டாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் இவற்றை செய்து முடித்து விட்டாள் அவள் ஆமா அவள் அபர்ணா கை தேர்ந்த நடிகை அப்பர்ணா அவளை குறித்து அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தால் என்ன உண்மையான நடிப்பு என்பது அவள் நடிக்கிறாள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதுதானே அவளை குறித்து எவ்வளவு தெரிந்திருந்தாலும் அவள் அந்த கதாபாத்திரத்திற்குள் நுழைந்து விட்டால் தான் நடிக்கிறோம் என்பதையே அவள் மறந்து விடுவாள் பகுதி என்றபடி அபர்ணாவின் கரத்தை பிடித்து இழுத்த கண்ணன் தரையில் விழுந்து கிடந்த இரண்டு பாதுகாவலர்களையும் எந்தவித பயமும் இன்றி பார்த்தான் மீண்டும் தன் அன்னையை பார்த்தவரின் கண்களில் கவலை படர உங்களுக்கு ஒன்னும் இல்லையே மம்மி என்று கேட்க எனக்கு ஒன்னும் இல்ல நான் நல்லா இருக்கேன் அவங்கள ஏமாத்துதான் அப்படி பண்ணின ஆனா சாரி கண்ணா உன்ன வீணா கவலைப்பட வச்சிட்டேன் என்ற அபர்ணா அந்த துப்பாக்கியை தன் முதுகில் சொருகிக் கொண்டவள் சின்ன கண்ணனை கையில் தூக்கிக் கொண்டு அந்த பாதுகாவலரிடம் இருந்த கயிற்றை எடுத்து சின்ன கண்ணனை தன் உடலுடன் இணைத்து முன்பக்கமாக பத்திரமாக கட்டி கொண்டாள் கவலப்படாத பேபி மம்மி உன்ன இங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன் என்றவள் அங்கிருந்து புறப்பட தயாராக திடீரென அந்த காலி அறையில் பயங்கரமான சத்தத்தில் அலாரம் அடிக்க ஆரம்பித்தது அந்த இரண்டு உடல்களிலும் சிவப்பு விளக்குகள் ஒளிர ஆரம்பித்தது அந்த சிவப்பு விளக்குகளை கண்டு வாய்க்குள் திட்டிக்கொண்ட கொண்ட முகம் மாறி போனது அவர்களின் உடலில் சென்சார் பொருத்தப்பட்டிருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை சென்சார் பொருத்தப்பட்டிருக்கும் மனிதன் இறந்தாலோ அல்லது அவர்களின் இதய துடிப்பு நிறுத்தப்பட்டாலோ அவர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சிஸ்டம் அலாரம் அடிக்க செய்துவிடும் அந்த அலாரம் சத்தம் கேட்டதுமே பண்ணை வீட்டில் அங்கிள் என்னமோ சரியில்லை என்று ஓடி வந்தான் தீனா பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்த பூபதி ராஜா என்ன சத்தம் இது என்று தன் நினைவுகள் தடைப்பட்ட எரிச்சலுடன் கேட்டார் அப்பர்ணா அப்பர்ணா காவலுக்கு இருந்த அந்த ரெண்டு ஆளுங்களையும் கொன்னுட்டா அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறா என்றான் தீனா நடுக்கத்துடன் எங்க போயிடுவாங்க அவங்க என்று யோசனையுடன் கேட்ட பூபதி ராஜா இந்த சின்ன வேலையை கூட அவர்களால் சரியாக செய்ய முடியாதா என்றெண்ணி எரிச்சலானார் அவங்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற தான் இருப்பாங்க அவங்களால தப்பிக்க முடியாத அங்கிள் என்று தீனா சொன்னாலும் கூட அவனது குரலில் அந்த உறுதி இல்லை அந்த பெண்ணை குறித்து அவனால் எதையும் கணிக்க முடியாது இவ்வளவு பாதுகாப்புடன் இருந்தும் அவளுடன் குழந்தை இருந்துமே கூட இரண்டு பேரை அவள் கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி இருக்கிறாள் கையில் இருந்த நெக்லஸை பூபதி ராஜா மெதுவாக எழுந்தவர் அதை மீண்டும் அணிந்து கொண்டு வா போகலாம் என்றார் நீங்களே வர்ணுமா அங்குள் என்று அதிர்ச்சியாக கேட்டான் தீனா நான் போகலன்னா என்ன ஆகும் உங்க யாருக்கு அந்த பொண்ண தொட தைரியம் இருக்கு என்று கேட்டவரின் முகத்தில் இருந்த பாவனையில் அவனுக்கு குளிர் பிறந்தது அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார் என்றும் அவர் வருத்தத்துடன் தலை அசைத்தவர் ஒரு பெருமூச்சுடன் அந்த பொண்ணு ரொம்பவே திறமசாலிதான் அவளுக்கும் எனக்கும் ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு இடையேயான உறவு தான் ஆனா அவ போக கூடாத வழியில போயிட்டா அதனால அவளை இனி நாம விட்டு வைக்க முடியாது என்றார் அவர் கண்களில் இருந்த தீவிரத்தை கண்ட தீனாவுக்கு வியர்த்து வழிந்தது அதே நேரம் தேவராஜின் வீட்டில் சாமி தேவராஜ் எதிரே வந்தவர் சார் நம்ம ஆளுங்க எல்லா தேடிட்டாங்க ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல கடத்தினவங்க யாரும் நம்மள தொடர்பு கொள்ளல என்றார் சாமி சொன்னதை கேட்டிருந்த தேவராஜ் தன்னுடைய மொபைல் போனையும் வீட்டு லேண்ட் லைனையும் பார்த்தார் பின்னர் கடிகாரத்தை பார்த்தவரின் கரங்கள் மெல்ல மெல்ல பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது அவர் மனதில் விவரிக்க முடியாத பயம் உண்டானது இப்போ நாம என்ன பண்றது சார் நாம அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ண வெயிட் பண்ணலாமா என்று பதட்டத்துடன் கேட்ட சாமியும் மணியை தான் பார்த்தார் இரவு பன்னிரண்டு மணி ஆக இன்னும் பத்து நிமிடங்கள் இருந்தது அப்போது தேவராஜ் அவரிடம் கம்பெனில எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார் சாமி உடனேயே எல்லாம் சரியா போயிட்டு இருக்கிறதா தான் சார் கதிர் ரிப்போர்ட் அனுப்பினாரு ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சான் ஒருவேளை அவங்க இப்போ அவங்களோட ஷேர்ஸ காப்பாத்திக்கலன்னா அப்புறம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதாம் அப்படியே காப்பாற்ற முடிஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வரும் அத அவங்களால தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு என்றார் தேவராஜ் குரல் நடுங்க கஷ்டப்பட்டபடி அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்றார் ஓகே சார் என்று சாமி சொன்ன சில நிமிடங்கள் கடக்கவே ஒரு யுகம் கடந்தது போல உணர்ந்தனர் அப்போது திடீரென போன் அடிக்கும் சத்தம் கேட்க அந்த இரவின் அமைதியை கிழித்து கொண்டு பயங்கரமாக கேட்டது போன் சத்தம் தேவராஜின் தான் அடித்தது தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வர அதுவும் வீடியோ அழைப்பு வந்தது அதை கண்ட சாமி அவங்கதான் சார் என்றார் ஒரு வழியாக அவர்கள் எதிர்பார்த்திருந்த நேரம் வந்துவிட்டது தன்னை அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்று தேவராஜுக்கு தெரியும் எனவே அவர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அழைப்பை ஏற்றார் அடுத்த நொடி போனில் மத்திய வயதுடைய ஒருவர் திரையில் தெரிந்தார் அவர் ஒரு பிளாட்ஃபார்மில் அமர்ந்திருப்பது போல இருந்தது அதுவும் ஒரு பாலத்தின் மேல் அவர் அங்கிருந்து அந்த மொத்த ஊரையும் காண்பித்தார் எதையும் மறைக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை பூபதி ராஜா என்றபடி திரையில் தெரிந்த உருவத்தை முறைத்து பார்த்தார் தேவராஜ் போனை பார்த்து சிரித்தவர் உனக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கா தேவராஜ் உன்ன மாதிரியான பெரிய மனுஷங்க நிறைய விஷயத்த மறந்துடுவாங்கன்னு நினைச்சேனா என்றார் நக்கலாக உனக்கு இதையெல்லாம் நிறுத்திக்க இன்னுமே நேரம் இருக்கு பூபதி ராஜா அப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும் இல்ல என்று மெல்லிய குரலில் கூறினார் தேவராஜ் ஆனால் அவர் பேச்சை கேட்டு சிரித்த பூபதி ராஜா அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல தேவராஜ் இதுக்கு மேல விளையாடி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு போர் அடிக்கிற மாதிரியான விஷயம் எதையும் நான் பண்ண போறதில்ல என்று சொன்னவர் மேலும் சிரித்தபடி இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு ஒரு ஷோ காட்ட போறேன் தேவராஜ் சூப்பர் ஷோ என்றார் அவர் முகத்தில் இருந்த கால் புணர்ச்சியை தேவராஜனால் தெளிவாக காண முடிந்தது அதுவரை தேவராஜிடம் இருந்த அமைதி அடுத்த நொடி காணாமல் போக சாமியை பார்த்தவர் சத்யதேவுக்கு இன்ஃபார்ம் பண்ண சாமி இப்பவே சத்யதேவுக்கு விஷயம் போகணும் என்றார் உடைந்த குரலில் சார் சொன்னது மட்டும் புன்னகைத்த பூபதி ராஜா ரொம்ப லேட் தேவராஜ் என்றார் அவர் அதை சொல்லி முடித்த அடுத்த கணம் திரை வேறு திசைக்கு மாறியது அந்த பிளாட்ஃபார்ம் கீழே திரை ஜூம் செய்து காண்பிக்கப்பட்டது அது இரவு நேரமாக இருந்தாலும் அங்கிருந்த சூழல் தெளிவாக தெரியும்படிதான் இருந்தது ஒரு வழியாக திரையில் அவருக்கு பரிச்சயமான ஒரு பெண்ணின் உருவம் தெரிந்தது அப்பன் சின்ன கண்ணனை இறுக்கமாக அணைத்தபடி ஒரு கட்டிடத்தில் இருந்து வேகமாக வெளியேறினாள் சுற்றியிருக்கும் சூழலை சரி பார்த்தவள் தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓட ஆரம்பித்தாள் எதிரே என்ன தனக்கு காத்திருக்கும் என்று அவளுக்குத் தெரியாவிட்டாலும் அவள் ஓடிக்கொண்டிருந்தாள் அப்போது எந்தவித அறிவிப்பும் இன்றி அவள் மேல் துப்பாக்கி தாக்குதல் நடக்க ஆரம்பித்தது ஆ என்று அலறிய அபர்ணாவின் கை மணிக்கட்டு பகுதியில் இருந்து ரத்தம் வழிந்தது அபர்ணாவின் முகத்தில் விவரிக்க முடியாத பயம் உண்டானது அவளால் அந்த துப்பாக்கி தாக்குதலை கவனக்குறைவாக எடுக்க முடியாது சின்னக்கண்ணனை மேலும் தன்னுடன் நெருக்கிக் கொண்டவள் தன்னை சுற்றி பார்வையிட்டாள் தன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் ஆட்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு புரிந்து போனது அப்போது சின்னக்கண்ணன் அழ ஆரம்பிக்க அவன் முகம் முழுவதும் பயம் நிரம்பியது பயப்படாத பேபி சும்மா மம்மி அவங்கள ஏமாத்த வலிக்கிற மாதிரி கத்தின என்று அபர்ணா அவனை மென்மையான குரலில் சமாதானம் செய்தாள் குழந்தை அவள் கையில் இருந்த ரத்தத்தை கவனிக்காதபடி அவன் முதுகில் தட்டி கொடுக்க ஆரம்பித்தவள் அவன் எதையும் பார்க்காதபடி அவனது தலையை தன் கழுத்தடியில் அழுத்தி பிடித்துக் கொண்டாள் அவனது பயம் நிறைந்த கண்கள் மெல்ல மெல்ல மூட ஒரு ஆழ்ந்த உரக்கத்திற்கு சென்றான் அவன் அபர்ணா அவனை மேலும் தன்னுடன் இறுக்கி கட்டிக்கொண்டவள் மீண்டும் அங்கிருந்து தயக்கத்துடன் முன்னோக்கி ஓட ஆரம்பித்தாள் மெல்ல மெல்ல ஓடி சென்று அவள் ஒரு ஜங்ஷனை அடைய அப்போது இன்னொரு துப்பாக்கி குண்டு அவளை வந்து தாக்கியது அபர்ணாவின் வலது காலில் குண்டு தாக்க தரையில் சரிந்து மண்டியிட்டு குழந்தையை கொண்டாள் அவள் சிறிது நேரத்திலேயே ரத்தம் வழியும் கால்களுடன் மீண்டும் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் முன்பை விட அவளது ஓட்டம் இப்போது வேகம் குறைந்திருந்தது ஆனாலும் அவள் ஓட்டத்தை நிறுத்தவில்லை தன்னை நிறைய பேர் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரிந்தாலும் கூட அவள் கால்கள் வலித்தாலும் கூட அவள் தப்பித்தாக வேண்டும் என்று நினைத்தாள் இந்த இடத்தை விட்டு சின்னக்கண்ணனை பத்திரமாக அழைத்து சென்றுவிட நினைத்தாள் அவள் சின்னக்கண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என்று அவனிடம் சொல்லியிருக்கிறாள் அவள் எதிராளிக்கோ பூனை பிடித்து விளையாடுவது போன்று அவளுடன் விளையாடிக் அவள் ஒரு நொடியும் நிற்காமல் கண்டு தடை செய்ய வேண்டுமென்றே ஒரேடியாக அவளை சுட்டு கொல்லாமல் மெல்ல மெல்ல அவளை ஓடவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தனர் அவளது நம்பிக்கையை மொத்தமாக அழித்த பின்னரே அவளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தனர் அவள் கை உடல் கணுக்கால் என்று ஒவ்வொரு பாகமாக சுட்டவர்கள் வேண்டுமென்றே அவள் உயிரிழக்கும்படி முக்கிய பாகங்களை சுடவில்லை எதிராளி தன்னுடன் எப்படி விளையாடுகிறான் என்று அவளுக்கும் தெரிந்தே இருந்தது அவளுள் மெல்ல நம்பிக்கை துளிர்க்கும் போது அதை கொல்லும் விதமாக விளையாடுகிறான் ஆனாலும் அவள் தயக்கமே இல்லாமல் முன்னேறி ஓடிக்கொண்டிருந்தாள் போதும் என்று கத்திய தேவராஜின் மனம் மிகவும் வலிக்க போதும் நிறுத்து உனக்கு என்ன வேணும் பூபதி ராஜா உனக்கு இங்க குடும்பம் தானே அழியணும் உனக்கு வேணும் நான் விட்டு கொடுத்துடுறேன் ஆனா அந்த குழந்தைய விட்டுடு நீ அவனை விட்டுடு நான் சொல்றது கேக்குதா உனக்கு என்றார் வலியுடன் மீண்டும் திரையில் தோன்றிய பூபதி ராஜா தேவராஜின் வலி நிறைந்த முகத்தை பார்த்து திருப்தியுடன் சிரித்தவர் எனக்கு என்ன வேணுமா நீ இந்த வலிய அனுபவிக்கிறது எனக்கு வேணும் தேவராஜ் நீ வேற வழியே இல்லாம உன் வாரிசு அழியறத உன் கண்ணால பார்த்து வேதனைப்படுறதுதான் எனக்கு வேணும் என்றார் அவரது ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையான கத்தியாய் வந்து தேவராஜின் இதயத்தை தாக்கியது அவரின் முகம் அந்த வலியையும் இயலாமையையும் காண்பித்தது தேவராஜின் பாவமான முகத்தை பார்த்தவர் முகத்தில் அரக்கத்தனம் உண்டாக நக்கலாக தலையசைத்தவர் கடுமையுடன் தேவராஜுக்கு கூட இப்படி பாசம் இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா என்ன இது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்றவர் திரையை வேறு பக்கம் திருப்பி காண்பித்து பேசினது போதும் தேவராஜுக்கு வலி எப்படி இருக்கும்னு காமிக்கலாமா என்றார் உடனேயே தேவராஜின் கண்கள் அகல விரிய குரலில் நடுக்கத்துடன் வேண்டாம் பூபதி ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி தரையில் சரிந்தார் அவர் அவர் மயங்குவதற்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் மேல் பாம் வீசியதை கண்டார் அவர் அவளுக்கு பின்னால் இருந்த பெரிய சுவர் அந்த பாமினால் தூள் தூளாக சிதறி போனது அந்த பெண்ணுமே அவரது பார்வையில் இருந்து மறைந்து போனாள் திரையில் அந்த உடைந்த சுவர் மட்டுமே தெரிந்தது அந்த வரிசல்களுக்கு நடுவே ரத்தம் ஒரு குளமாக வெளியேறியது அந்த இடத்தில் இருந்த சிவப்பு நிறத்தில் பார்த்துதான் தேவராஜ் மயங்கி சரிந்தார் தேவ் கார்ப்பரேஷனில் சத்யதேவின் அறையில் ஏதோ பலத்த சத்தம் கேட்க சத்யதேவின் கைகள் எதிர்பாராவிதமாக பேப்பரில் கிருக்கியது அவனது உதடுகள் அழுத்தமாக மூடியிருந்தது தன் கையில் இருந்த பேப்பரில் தான் கிருக்கிய தடயமும் அதில் இருந்த தகவல்களையும் கண்டவனின் முகம் யோசனையாக அவன் முகம் மாறி போனது அண்ணா இந்த முறை அவங்க சமையல் லாக் ஆயிட்டாங்க என்று சொல்லிக் கொண்டே ஓடி வந்த சூரிய தன் அண்ணனின் முகத்தில் இருந்த பாவனையை கண்டு பதட்டமாக என்னாச்சு அண்ணா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் வேகமாக எழுந்த சத்யதேவ் ஓ அண்ணி எங்க என்று கேட்டான் இப்படி ஒரு கேள்வியை தன் அண்ணன் கேட்பான் என்று எதிர்பாராத சூரிய தேவினால் உடனேயே அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அண்ணி நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு கோயிலுக்கு போனாங்க நைட்டு ஹரிணிய டின்னருக்கு இருக்க சொல்லியிருக்காங்க அதனால சின்னக்கண்ணன் அண்ணியையும் எப்படியாவது அங்க இருக்க வச்சிருப்பான் என்றான் அப்போது அங்கிருந்த ட்ரேடர் ஒருவன் வாஸ் இங்க வந்து இத பாருங்க என்று சத்யதேவை நோக்கி ஓடி வந்தான் பஸ் ஆப்போசிட் பார்ட்டி இன்னும் எதுவுமே மூவ் பண்ணல இப்போ நாம என்ன செய்றது நாம தொடர்ந்து இதே செய்யலாமா ஆனா நம்மகிட்ட இன்னும் ஏழு மில்லியன் டாலர் தான் இருக்கு என்று குரல் கேட்டது இப்போது மிகவும் இக்கட்டான சூழல் அவர்களுக்கு எனவே சத்யதேவ் இப்போது வேறு எதிலும் தன் கவனத்தை சிதறவிடக் கூடாது இல்லையென்றால் ஒரு தவறு அவர்களின் முந்தைய அனைத்து முயற்சிகளையும் வீணாக்கிவிடும் அண்ணா எதுக்காகக் கவலப்படுற நீ சின்ன கண்ண இருக்கான் அதனால அண்ணிய யாரும் எதுவும் செய்ய முடியாது நாமளும் நம்மளோட டார்கெட் ரீச் பண்ண போறோம் என்று அவசரப்படுத்தினான் சூரியதேவ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது அதோடு அந்த எதிராளி தன் அண்ணனின் காதல் எதிரியும் கூட அவனை முழுவதுமாக ஒழிக்கும் நேரம் இது சத்யதேவ் தன் தம்பியின் அவசரத்தை எல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை தன் உத்தரவுக்காக காத்திருப்பவர்களை நோக்கி கை உயர்த்தி காத்திருக்குமாறு சைகை செய்தவன் தன் தம்பியை நோக்கி திரும்பி நீ போய் அப்புறம் அவ கூட்டிட்டு வா இப்பவே போ அவ என் கண் முன்னாடி இருக்கணும் என்றான் சூரிய அதிர்ச்சியுடன் அண்ணா நீ சீரியஸாவ சொல்ற நீயும் அண்ணியும் ஒருத்தர ஒருத்தர் ஆறு நாளா பாத்துக்கலதான் ஆனா இதெல்லாமே நாளைக்கு வரைக்கும் தான எல்லாம் சரியாயிடும் ஒரே ஒரு நாள் தான என்றான் ஆனால் அவனது அண்ணன் முறைத்த முறைப்பில் அடுத்த நொடி நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர என்றான் சூரியதேவ் அதை சொன்ன கணம் ஒருவர் உள்ளே வர தேவ் சார் சின்னக்கண்ணனை கடத்திட்டாங்க அதோட அபர்ணா மேடமையும் என்று கூறினார் சாமி என்ன என்ன சொன்னீங்க நீங்க கடத்திட்டாங்களா இது எப்போ நடந்துச்சு சாமி தன் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்தபடி அஇ ஈவினிங் ஆறு மணிக்கு என்றார் ஈவினிங் ஆறு மணிக்கு நடந்த விஷயத்த இப்ப வந்து சொல்றீங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க என்று கவலையுடன் கேட்டான் சூரியதேவ் சாமி பேசும் வரை சத்யதேவ் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவனது கண்களில் கருமை படர்ந்தது அவர் பேசி முடித்து பின்னர் கடுமையான குரலில் அவங்க இன்னும் இருக்காங்களா என்று கேட்டான் அந்த வார்த்தையில் சூரியதேவ் உரைய அவன் உடலில் இருந்த ரத்தம் எல்லாம் வடிந்தது போல உணர்ந்தான் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் தாங்கள் இருக்கும்போது தன் அண்ணனை மேலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று மாலையில் நடந்த விஷயத்தை அவர்கள் இவ்வளவு நேரமாக மூடி மறைத்திருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் கடந்த பின்னர் வந்து ஏன் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் ஏதோ பெரிதாக நடந்திருக்க வேண்டும் பகுதி ஆயிரத்தி நானூற்றி ஆறு அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா என்று கேட்டான் சத்யதேவ் அந்த வார்த்தையில் சூரியதேவ் உரைய அவன் உடலில் இருந்த ரத்தம் எல்லாம் வடிந்தது போல உணர்ந்தான் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் தாங்கள் இருக்கும்போது தன் அண்ணனை மேலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று மாலையில் நடந்த விஷயத்தை அவர்கள் இவ்வளவு நேரமாக இவ்வளவு நேரம் வந்து ஏன் தெரியப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் ஏதோ பெரிதாக நடந்திருக்க வேண்டும் சூர்யா யோசனையில் இருக்கும் போதே தரையில் மண்டியிட்ட சாமி நடுக்கத்துடன் இப்போ என்ன சூழ்நிலேனே தெரியல சார் என்றார் சூரியதேவ் கோபத்தில் ஒண்ணு உயிரோட இருக்காங்க இல்ல செத்துட்டாங்கன்னு சொல்லணும் என்னன்னு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று கத்தினான் அவங்களோட நோக்கம் நம்மள இல்ல போல சார் அது என்று சாமி திணற அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சூரியதேவுக்கும் சத்யதேவுக்கும் புரிந்து போனது எதிராளிக்கு அவர்களது உயிர் வேண்டும் அங்கே பயங்கர அமைதி நிலவியது சத்யதேவ் யாருக்கோ அழைத்தவன் அழுத்தமான குரலில் உத்தரவு பிறப்பித்தவன் பின்னர் சாமியை பார்த்து முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க என்று கேட்டான் சாமி அவனிடம் நாங்க கோவில விட்டு வெளியில வரும்போது பதுங்கியிருந்தோம் சார் டிரைவருக்கு பணம் கொடுத்து இத செய்திருக்காங்க சின்ன ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ அப்பர்ணா மேடமும் அவங்களே ஹெலிகாப்டர்ல ஏறிட்டாங்க என்றார் சூரியதேவ் கண்கள் சிவக்க சின்ன கண்ணன் தனியா இருக்கிறத நினைச்சு பயந்துதான் ஏறி இருப்பாங்க என்றான் சத்தியதேவின் முகத்தில் வழக்கம் போல எந்தவித பாவனையும் இல்லை அவன் மீண்டும் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான் மறுமுனையில் இருந்து தேவராஜின் பலவீனமான குரல் என்ன மன்னிச்சிடு சத்யா எல்லாமே ஏன் தப்புதான் சீக்கிரம் ஏதாவது என அவர் பேச்சில் குறுக்கிட்டவன் அந்த வீடியோ கால் ரெக்கார்ட எனக்கு அனுப்பி வைங்க என்றார் தேவராஜ் முதலில் அதிர்ந்து போனார் சில நொடிகளிலேயே ஓகே என்றார் அவர் சத்தியதேவுக்கு முழுதாக நிலைமை என்ன என்று தெரியாவிட்டாலும் அவர்கள் வீடியோ கால் தான் செய்திருப்பார்கள் என்று அவனை யூகித்துக் கொண்டான் எது எப்படி இருந்தாலும் சத்யதேவ் மட்டும் அந்த வீடியோவை பார்த்தால் என்று அவர் யோசிக்கும்போதே போதே என்னால தாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி போனை வைத்து விட்டான் அவன் தேவராஜ் தன் போனை வெறுமையாக வெறித்து பார்த்தார் வாய்ப்பிருந்தால் தன் மகன் அந்த வீடியோவை காண முடியாதபடி செய்திருப்பார் அவர் ஆனால் அதில் அவனுக்கு வேண்டிய முக்கிய குறிப்பு எதுவும் இருக்கும் என்று நினைத்து அவனுக்கு அதை அனுப்பி வைத்தார் விரைவிலேயே சத்யதேவின் போனுக்கு அந்த வீடியோ வர அதை திறந்து பிளே செய்தான் அவன் முழு வீடியோவையும் பார்த்த பின்னர் சூரியதேவ் தன் முஷ்டியை இறுக்கி அங்கிருந்த சுவரில் ஓங்கி குத்தினான் அவன் கை முஷ்டியில் ரத்தம் வழிந்தது அவங்களை கொல்லாம விட என்று கர்ஜித்தான் ஆனால் என்ன நடந்தாலும் சத்யதேவ் எந்தவித பாவனையும் இன்றி இரும்பினால் செய்த மனிதன் போல இருந்தான் அந்த வீடியோ பார்த்த பின்பும் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை அந்த அந்த வீடியோவில் பெரிய சத்தத்துடன் சுவர் இடிந்ததும் பெண் சுவருக்கு அடியில் சிக்கி ரத்தம் அந்த இடம் முழுக்க பரவுவதையும் கண்டனர் சிறிது நேரத்திலேயே மாஸ்க் அணிந்த இரண்டு பேர் மெதுவாக அந்த இடம் நோக்கி வந்து அவளை அந்த இடிந்த சுவருக்கு இடையே இருந்து தூக்கினார்கள் அவள் உடல் முழுக்க ரத்தம் தோய்ந்து காணப்பட்டது குழந்தையை பாதுகாக்க எண்ணி அவளே அனைத்து இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் சாமியின் கண்கள் கூட கண்ணீரில் நிறைய சத்யதேவ் முகத்தில் உணர்ச்சியே இல்லை தன் அண்ணன் அமைதியாக இருப்பதை கண்ட சூரிய அண்ணா என்று அழைத்தான் அவன் இப்படி அமைதியாய் இருப்பதை விட வெடித்து விடுவது மேல் என்று சூர்யாவுக்கு தோன்றியது வீடியோ முடிந்ததும் சத்யதேவ் சூரியதேவை பார்த்து திரும்பியவன் சாரி என்றான் அப்போது வெளியே ஒரு பெரிய சத்தம் கேட்க அவர்கள் கம்பெனி கட்டிடத்திற்கு அருகே ஹெலிகாப்டர் வருவது தெரிந்தது மீண்டும் ஒரு முறை அந்த கண்ட சத்யதேவ் அந்த திரையில் அங்கிருந்த பால்கனி சென்றவன் ஹெலிகாப்டரில் ஏறி பறந்து விட்டான் சூரியதேவ் தன் கை முஷ்டியை இறுக்கியபடி தன் அண்ணன் சென்ற திசையை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் அவனுக்கு தெரியும் தன் அண்ணன் மன்னிப்பு கேட்டது எதற்கு என்று அபர்ணாவுக்காகவும் சின்ன கண்ணனுக்காகவும் கம்பெனி மற்றும் குடும்பம் என அனைத்தையும் இப்படி பாதியில் விட்டு செல்வதற்காகத்தான் அவன் மன்னிப்பு கேட்டான் சூரியதேவ் தன் கண்களைத் துடைத்துக்கொண்டு அந்த இடம் விட்டுத் திரும்பினான் அவன் மனதினுள்ளோ நீ ஏன் மன்னிப்பு கேட்கற உன் பொண்டாட்டி குழந்தைய விட இப்போ இந்த கம்பெனி ரொம்ப முக்கியம் இல்ல இங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க என்று எண்ணி கொண்டவன் அண்ணி சின்னக்கண்ணா ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருங்க இல்லனா என்ன தெரியல என்று மனதோடு பேசிக் கொண்டான் சத்யதேவ் ஏறிய ஹெலிகாப்டரில் அவனது ஆட்கள் பைலட் இரண்டு பேரும் அந்த இடம் எது என்று தேடிக் கொண்டிருந்தனர் இன்னொருவன் சக்தி சக்தி சத்யதேவ் காண்பித்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தவன் தன் தலையை மறுப்பாக அசைத்தவன் நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்தை பார்த்ததில்ல பாஸ் எனக்கு தெரியல ஆனா நேரத்தை கணக்கு வச்சு பார்த்தா அது ரொம்ப தூரமான இடமா இருக்கணும் நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளவு ஆயுதங்களை யூஸ் பண்ண முடியாது நாம சுத்தி இருக்க தீவுகளை வேணும்னா செக் பண்ணலாம் என்றான் சக்திக்கு இப்போது நேரம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றியது அவள் ஏன் பொறுமையாக இல்லாமல் இப்படி நடந்து கொண்டாள் என்று தோன்றியது அவனுக்கு வீடியோவில் பார்க்கும் அவளுக்கு கண்டிப்பாக பலத்த அடிபட்டிருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது அவள் உயிரோடு இருப்பாளா என்றே அவனுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படியே இருந்தாலும் அதிக நேரம் அவளால் தாக்கு பிடிக்க முடியாது அதோடு சின்னக்கண்ணனின் நிலை என்னவென்றே தெரியவில்லை சுற்றி நிறைய தீவுகள் இருந்தது எல்லாமே சிறு சிறு தீவுகளாக இருந்தாலும் ஒவ்வொரு இடமாக தேடி பார்ப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும் அபர்ணாவும் சின்னக்கண்ணனும் ஏற்கனவே இறந்து போயிருந்தாள் என்று அவனுக்கு கவலையாக இருந்தது தன் அருகில் இருந்தவனை பதட்டத்துடன் பார்த்தான் சக்தி அவன் காதலித்த பெண்ணும் அவனது மகனும் இப்படி ஒரே நிலையில் சிக்கியிருந்தனர் உண்மையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்பதே சந்தேகம்தான் ஆனால் இப்போதும் அவன் தன் கட்டுப்பாட்டை இழந்து உடையவில்லை நேரம் மெல்ல நகர அவர்களுக்கு தெரிந்த சில இடங்களில் தேடியவர்களுக்கு எதுவும் சிக்கவில்லை அந்த வீடியோ இரவு பன்னிரண்டு மணிக்கு பதிவாகியிருந்தது அதில் பதிவு செய்யப்பட்ட ஆட்கள் இருந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் வெளிச்சம் இல்லாமல் கருப்பாகத்தான் இருந்தது எனவே அந்த இடத்தை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது எதிராளி எப்படியும் பாதுகாப்பான இடமாகத்தான் அவர்களை கடத்தி சென்றிருக்க வேண்டும் எனவே அந்த இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் மேலும் பத்து நிமிடம் கடந்தது சத்யதேவ் தன் கண்களை மூடி நிலையாக அமர்ந்தவன் தன் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி யோசிப்பது போல இருந்தது சிறிது நேரத்தில் கண்களை திறந்து சத்யதேவ் தன் போனை எடுத்து மெயில் அனுப்பியவன் பின் போன் செய்தான் அவன் நம்பர் அழுத்துவதை பார்த்தவன் அந்த எண் தனக்கு பரிச்சயமாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது அழைப்பு சென்றதுமே சத்யதேவ் செக் பண்ணிட்டு செகண்ட்ல எனக்கு ரிப்ளை பண்ணு என்று சொல்லிவிட்டு செய்தவன் பதிலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் சக்தி தன் கை கடிகாரத்தை பார்த்தபடி பத்து நொடிகளை ரகசியமாக மனதினுள் எண்ணிக்கொண்டிருக்க சரியாக பத்தாவது நொடி சத்யதேவின் போனில் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டது சத்யதேவ் அதைப் பார்த்தவன் பின்னர் பைலட்டை பார்த்து செல்ல வேண்டிய இடத்தை சொன்னவன் தங்கள் ஆட்களை அங்கே வர சொல்லும்படி உத்தரவு பிறப்பித்தான் சத்யதேவ் தீவின் பெயரையும் அதன் இடத்தின் முகவரியையும் பைலட்டிடம் சொன்னதுமே அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் சக்தி எப்படி இவ்வளவு துல்லியமாக முகவரி முதற்கொண்டு தெரிந்தது என்று சத்யதேவ் யாருக்கு போன் செய்தான் அது எப்படி அந்த நபரினால் பத்து செகண்டில் முகவரியை கண்டுபிடிக்க முடிந்தது பத்து செகண்டில் அந்த வீடியோவையே பார்த்து முடிக்க முடியாதே ஒருவேளை அந்த ஆள் வீடியோவை பார்த்த அடுத்த கணமே அந்த குறித்த விவரம் மட்டுமே வினாடி என்பது சாத்தியம் எனவே சத்யதேவ் செய்த நம்பரை மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்த சக்தி அது யாருடையது என்று யோசிக்க அதிர்ந்து போனான் அவன் அது சாத்தானின் பர்சனல் போன் நம்பர் அவனுக்கா சத்யதேவ் போன் செய்தான் அதிலும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் சாத்தானும் இவனுக்கு முகவரி அனுப்பி விட்டான் ஆனால் அவன்தானே அவர்களை கடத்தியவனே சக்தி சந்தேகத்துடன் சாத்தா ஐ மீன் நகுல் லிங்கேஷ் அவன் சொல்றத நாம நம்பலாமா அவன் சொல்ற இடத்துல அபர்ணாவும் சின்ன கண்ணனும் இருப்பாங்களா என்று கேட்டான் அவங்க அங்கதான் இருப்பாங்க என்றான் சத்யதேவ் உறுதியாக ஒரு வழியாக அவர்கள் சாத்தான் சொன்ன அந்த தீவை அடைந்து விட்டனர் நல்ல வேளையாக அந்த தீவு இந்திய கடலோரமாக இருந்தது அதுவும் அவர்கள் நகருக்கு அருகில் இருந்தது அவன் எதிர்பார்த்தது போலவே அவர்கள் வெகு தூரம் எல்லாம் செல்லவில்லை அந்த தீவில் அவர்கள் வீடியோவில் கண்ட கட்டிடத்தையும் சீக்கிரமே அவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது கண்ட சக்திக்கு சாத்தான் நிஜமாகவே உண்மையான தான் கொடுத்திருக்கிறான் என்று ஆச்சரியமாக இருந்தது அங்கே சென்று சேர்ந்ததுமே அதற்கு மேல் நொடியும் தாமதிக்காமல் ஹெலிகாப்டர் தரையிறங்கினர் ஆனால் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய அடுத்த நொடி அங்கிருந்த ஆட்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர் சக்தி துப்பாக்கி ஏந்திய அந்த பார்த்தவனுக்கு அவர்கள் லோகோவை இந்த இடம் யாருடைய கட்டுப்பாட்டிலோ இருக்கிறது என்று அவன் என்னதான் அமைப்பை விட்டு வெளியேறி இருந்த காரணத்தினால் அது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை ஒருவேளை நகுல் லிங்கேஷ் இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்களால் இந்த இடத்தை கண்டுபிடித்திருக்க முடியாது அபர்ணாவும் சின்னக்கண்ணனும் இங்கே தங்களுக்கு முன்பாக இருக்கும் கட்டிடத்தில்தான் எங்கோ இருக்கிறார்கள் என்று சத்யதேவுக்கு தெரிந்ததினால் அவனிடம் இருந்து ஒரு பயங்கரமான அதிர்வு வெளியானது ஆனால் உள்ளே செல்ல முடியாமல் ஆட்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தனர் ஒருவேளை தாங்களும் படை பலத்துடன் வந்திருந்தாலும் கூட இவர்களை சமாளித்து உள்ளே செல்ல கொஞ்சம் நேரம் தேவைப்படும் அப்போது சில்வர் கலர் ஹெலிகாப்டர் ஒன்று அங்கே வர அது தரையிறங்கும் முன்னதாகவே அதில் இருந்து ஒருவன் கீழே குதித்தான் அவன் குதித்ததில் அவனது வெள்ளை தலைமுடி காற்றில் குதித்து அலைமோதியது அவனிடம் இருந்து வெளிப்பட்ட அதிர்வும் சத்யதேவை போலவே தோன்றியது சத்யதேவையும் அவனது ஆட்களையும் சூழ்ந்திருந்தவர்கள் வந்து இறங்கியவனின் தோற்றத்தை கண்டதும் பயந்து நின்றனர் அந்த கூட்டத்தின் தலைவன் வேகமாக முன்னே சென்று பயத்துடன் பூபதி ஐயாதான் இப்படி செய்ய சொல்லி உத்தரவு போட்டாரு சாத்தா என்றான் கெட் லாஸ்ட் என்று உருமினான் நகுல் லிங்கேஷ் அவனது கண்களை சந்தித்த அந்த தலைவன் நடுக்கத்துடன் மேலும் பேசுவதை நிறுத்தி பின்னால் சென்று ஒதுங்கி நின்றான் மற்றவர்களும் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர் அவங்க எங்க அந்த தலைவன் நடுக்கத்துடன் பூபதி ஐயா அவரே இதை நேரடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால அவங்க இந்நேரம் என்று அவன் மேலும் முன்னால் அவனை ஓங்கி மிதித்தான் நகுல் சத்யதேவ் நகுல் லிங்கேஷ் சக்தி மூவரும் வேகமாக உள்ளே ஓடினார்கள் கட்டிடத்தினுள் ஓடிய நகுல் திடீரென எதையோ யோசித்தவன் கைகளை முஷ்டியாக கட்டிடையுடன்ல் நின்று நின்றுவிட்டான் சத்யதேவ் எதுவும் சொல்லவில்லை அவனை கடந்து வேகமாக நடந்து முன்னே சென்றான் அவன் நீண்ட தூரம் சென்ற பின்னரும் கூட நகுல் நின்ற இடத்தை விட்டு அசையவில்லை தங்கள் பின்னால் நின்றவனை யோசனையுடன் பார்த்தான் சக்தி அவனது வழக்கமான எதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாத கண்களுள் இப்போது பயமும் உதவியற்ற நிலையையும் தெளிவாக காண்பித்தது அவன் பயப்படுகிறானா என்ன ஒருவேளை அங்கே சென்று அபர்ணாவின் உயிரற்ற உடலை காண வேண்டி இருக்கும் என்றா பயப்படுகிறான் முன்னதாக நகுல் சத்யதேவுக்கு உடனே முகவரி கொடுத்ததில் அதிர்ச்சியில் இருந்தான் சக்தி ஆனால் இப்போது அவனது நடவடிக்கையை பார்த்த பின்னரே நகுலுக்கு அபர்ணாவும் சின்னக்கண்ணனும் கடத்தப்பட்ட விஷயம் தெரியாது என்பது அவனுக்கு புரிந்தது

அந்த இடத்தை அவர்கள் அடைந்ததுமே அதிர்ந்து நின்று விட்டார்கள் அந்த தீவு மிகவும் அமைதியாக இருந்தது காற்றின் ஓசையை தவிர வேறு எந்த பெரிய சத்தமும் இல்லை அதேபோல போல வரும் வழியில் அவர்கள் கண்டதில் இருந்த விசித்திரம் சில அடியாட்கள் அங்கங்கே இறந்தோ மயங்கியோ கிடந்தனர் அந்த இடத்தை நெருங்கி பரிசோதித்த சக்தி மின்னல் தாக்கியது போல நின்று விட்டான் எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க என்றான் அவன் முதலில் அவர்கள் எல்லோரும் மயக்கத்தில் இருப்பதாகவே அவர்கள் நினைத்திருந்தனர் ஏனெனில் அவர்கள் உடலில் எங்கேயும் ரத்தம் ஒரு துளி கூட இல்லை ஆனால் நெருங்கி சென்று பார்த்தால் அவர்கள் உடலில் மூச்சில்லை அது மட்டுமில்லாமல் அவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இறந்து கிடந்தனர் எல்லோருக்குமே தான் பதிப்படைந்து இறந்திருக்கிறார்கள் அதை கண்ட சத்யதேவ் அந்த இடிந்து கிடந்த சுவர் குவியலை நோக்கி ஓடினான் அந்த குவியலுக்கு அருகிலும் இரண்டு ஆட்களின் உடல் கிடந்தது அவர்கள் இருந்த துப்பாக்கி அவர்கள் உடலுக்கு அருகே கிடந்தது அங்கேயும் ரத்தம் காணப்பட்டது கண்ட சக்தி இங்க என்ன நடக்குது என்று புரியாமல் கேட்டான் அந்த நேரம் அங்கே நகுல் லிங்கேஷும் வந்துவிட்டான் அங்கே கிடந்த குவியலில் ரத்தம் உறைந்து கிடப்பதையும் அங்கே விழுந்து கிடக்கும் அடியாட்களையும் கண்டவன் முகம் மேலும் மோசமாக மாறி போனது அவன் தன் ஆட்களுக்கு கை அசைக்க உடனேயே அந்த குழுவின் தலைவன் ஓடி வந்தான் அவனை பார்த்த நகுல் அவங்க எங்க போனாங்க என்று கடுமையான பாவனையில் கேட்டான் அந்த தலைவனும் சுற்றி இருந்த சூழலை பயத்துடன் பார்த்தவன் அதிர்ச்சியுடன் முன்னாடி அவங்க இங்கதான் இருந்தாங்க பூபதி ஐயாதான் வேலை முடிஞ்சதும் அவங்களோட உடம்ப கொண்டு வரணும்னு உத்தரவு போட்டாரு என்றவன் சத்யதேவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவங்க உடம்ப தேவராஜ் வீட்டுக்கு அனுப்ப சொன்னாரு என்றான் எங்களுக்கு முன்னாடி யாராவது இங்க வந்தாங்களா என்று கேட்டான் சத்தியதேவ் அவனது கேள்வியில் சத்தியதேவை எதிராளியின் கேள்விக்கு தங்கள் முதலாளியின் முன்பாக உண்மையான பதில் கூடாது என்று நினைத்தான் அவன் ஆனால் அடுத்த நொடி அவர்களது முதலாளி அவனிடம் அவர் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு எங்களை தவிர இங்க வேற யாராவது வந்தாங்களா என்று அழுத்தமாக கேட்டான் அவன் அந்த லீடர் உடனேயே இல்ல உங்களை தவிர வேற யாரும் வரல அதே மாதிரி யாரும் வெளியிலயும் போகல நம்ம ஆளுங்க பல மைல் தொலைவுக்கு காவலுக்கு இருக்காங்க ஒருவேளை யாராவது வெளியில போயிருந்தா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்றான் இவ்வளவு பேர் காவலுக்கு இருந்து யாரோ ஒருவன் உள்ளே வந்ததையும் வெளியே சென்றதையும் அவர்களில் யாருமே பார்க்கவில்லை பகுதி ஆயிரத்தி நானூற்றி ஏழு அந்த லீடர் உடனேயே இல்ல உங்களை தவிர வேற யாரும் வரல அதே மாதிரி யாரும் வெளியிலையும் போகல நம்ம ஆளுங்க பல மைல் தொலைவுக்கு காவலுக்கு இருக்காங்க ஒருவேளை யாராவது வெளியில தெரிஞ்சிருக்கும் என்றான் அவன் கேட்ட பேரின் முகமும் இருக்கிற தடங்களையும் இவ்வளவு பேர் செத்து கிடக்கிறதையும் பார்த்தா வந்தவன் தனி ஆளாதான் வந்திருக்கணும் அந்த ஒரு ஆள் இவ்வளவு ஆட்களை சின்ன சத்தமும் இல்லாம யாரும் கவனிக்காம கொண்டு இருக்கான் என்று சூழலை அவதானித்து கூறிய சக்தி யோசனையுடன் சின்ன கண்ணனையும் அவன்தான் கொண்டு அந்த ஆள் போயிருக்கா தெரியல அவன் ஏன் அவங்களை கொண்டு போகணும் என்றான் அப்படி ஒரு ஆள் இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல என்றான் நகுல் தனக்குத்தானே ஆனால் சக்தி உறுதியான குரலில் அதான் அவன் எப்படி திடீர்னு நீங்க வந்திருப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அவசரப்படுறேன் நானும் ராகேஷும் சேர்ந்து வேலை செய்யும் போது கூட எந்த தடயமும் இல்லாம எங்களால இவ்வளவு செக்யூரிட்டிக்கு நடுவுல வந்து போக முடிஞ்சதில்ல ஆனா அவன் மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டு போயிருக்கான் என்றான் இந்த ஆளுங்க செத்து ரொம்ப நேரம் ஆகல அவன் இந்த தான் கண்டிப்பா இருக்கணும் நாம தனித்தனியா தேடுவோம் ஒரு இடம் இண்டு இடுக்கு விடாம அலசுவோம் என்று தன்னுடன் வந்த ஆட்களுக்கு உத்தரவிட்டான் சத்யதேவ் எல்லாரையும் இங்க கேதர் பண்ணு இந்த தீவுல இருக்க எல்லா இடத்தையும் உள்ள வெளிய முழுக்க தேடுங்க என்று தன் ஆட்களுக்கு உத்தரவு பிறப்பித்தான் நகுல் லிங்கேஷ் சத்யதேவ் அவனை நிமிர்ந்து பார்த்து அழுத்தமாக பாஸ் என்றான் ஒருவேளை தன் ஆட்களிடம் பாஸ் இல்லை என்றால் நகுலின் ஆட்களை இவர்கள் சந்திக்கும் போது இரு குழுவினருக்கும் இடையே கண்டிப்பாக மோதல் ஏற்பட்டு அதனால் நேரம் வீணாகும் நகுல் உடனேயே அந்த லீடரை பார்த்து அவங்களுக்கு பாஸ் கொடு என்றான் அவன் வார்த்தையை மீற அந்த லீடருக்கு தைரியம் இல்லை அவன் உடனேயே சத்தியதேவின் பாஸ் கொடுத்தவன் நடப்பதை கண்டு மிகுந்த குழப்பத்தில் இருந்தான் அவனது குழப்பம் என்னவென்றால் இவர்கள் இருவரும் எதிரிகள் தானே ஆனால் ஏன் தங்களின் பாஸ் சத்யதேவின் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார் என்பதுதான் அந்த லீடரை கூட விட்டுவிடலாம் ஆனால் சக்திக்கே இதையெல்லாம் பார்த்து விசித்திரமான உணர்வு உண்டானது சத்யதேவின் ஆட்களுக்கு பாஸ் கிடைத்ததும் அதற்கு மேல் அவன் தாமதிக்கவில்லை அவன் தன் ஆட்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் அந்த இருவரின் ஆட்களும் அந்த தீவின் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வேகமாக தேட துவங்கியிருந்தனர் தேவராஜின் வீட்டில் அந்த நேரம் தேவராஜ் சோர்வுடன் கட்டிலில் படுத்திருக்க அவர் கையில் ட்ரிப் சேரி சாமி அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர் சார் என்றார் சத்யா கிட்ட இருந்து எதுவும் தகவல் வந்துச்சா சாமி என்று கேட்டுக்கொண்டே கஷ்டப்பட்டு எழ முயன்றார் அவர் சார் நீங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க என்ற சாமி வேகமாக அவர் அருகே சென்று அவரை எழவிடாமல் பிடித்து கொண்டார் இதையெல்லாம் விடு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றார் தேவராஜ் அழுத்தமாக சாமி என்ன சொல்வது என்று தயங்குவது போல இருந்தது அவருக்கு சாமியின் முகத்தில் இருந்த உணர்வுகளை கண்ட தேவராஜின் இதயம் அழுத்தத்தை உணர உடல் நடுங்க அவங்க அவங்களுக்கு தேவராஜ் தவறாக கண்ட சாமி இல்ல சார் சின்ன கண்ணனும் மேடமும் எங்க போனாங்கன்னு தெரியல அவங்க மிஸ்ஸிங் என்றார் மிஸ்ஸிங்கா அவங்க எங்க போயிருக்க முடியும் எனக்கு அங்க என்ன சூழ்நிலைன்னு உறுதியா தெரியல சார் இதுதான் அங்க இருந்து வந்த நியூஸ் அபர்ணாவையும் சின்ன கண்ணனையும் கடத்தி வச்சிருந்த இடத்தை சத்யதேவ் சார் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா அங்க போய் பார்த்தா அவங்கள காணல இப்போ அவங்கள அந்த தீவு முழுக்க தேடிட்டு இருக்காங்களாம் சாமி தனக்கு வந்த தகவல் அனைத்தையும் கூறிவிட்டார் சாமி வேகமாக இது நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான் சார் இதுவரை அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ அவங்க உயிரோட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேண்டாம் சார் ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிட்டா சத்தியதேவ் சார்னால அங்க கவனம் செலுத்த முடியாம போயிடும் என்றார் சாமி தேவராஜிடம் பேசிக் கொண்டிருந்த போது சின்னக்கண்ண எங்க சின்னக்கண்ணன் எங்க சின்னக்கண்ணன் இன்னுமா திரும்பி வரல இன்னும் அவனை யாரும் காப்பாத்தலையா என்று கேட்டுக்கொண்டே அங்கே ஓடி வந்தார் தேவி அங்கே வருவது யார் என்று பார்த்ததுமே சாமிக்கு தலைவலியே வந்துவிட்டது மேடம் சாமி என்னங்க சின்னக்கண்ணன் எங்க அவன் எங்க அவனை இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல என்று கேட்டவர் அப்போதுதான் தேவராஜ் கட்டிலில் படுத்திருக்கும் விதத்தை கவனித்தார் உடனேயே அவர் மனதினுள் இனம் புரியா பயம் உண்டாக சின்ன கண்ணனுக்கு எதுவும் ஆயிடுச்சா சொல்லுங்க அவனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார் அப்படி எதுவும் இல்லை என்றால் தேவராஜ் ஏன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் தேவராஜ் முகத்தில் சோர்வு நிறைந்திருக்க அவர் வேகமாக தேவி அமைதியாயிரு சின்ன கண்ணனுக்கு எதுவும் ஆகல சத்யா அவனை காப்பாத்த போயிருக்கான் என்று சமாதானம் செய்தார் பின்னர் அவர் சாமியை பார்த்தார் தேவராஜின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சாமி வேகமாக ஆமா மேடம் சத்யதேவ் சார் குழந்தைய காப்பாத்த போயிட்டாரு கூட்டிட்டு வந்துடுவாரு என்றார் நிஜமாவா என்று கேட்ட தேவி தன் நெஞ்சில் கரம் பதித்து ஆனா ஏன் என் மனசு இன்னும் அமைதியாக மாட்டேங்குது போன முறை சின்ன கண்ணனை கடத்தின போது இருந்த மாதிரியே இருக்கேன் எனக்கு கண்டிப்பா சத்யா சின்ன கண்ணனை காப்பாத்திடுவானா சின்ன கண்ணன் நல்லா இருக்கான் என்று கேட்டார் ஆமா மேடம் அவன் நல்லா இருக்கான் எதிராளி நம்மள மிரட்டதான் சின்ன கண்ணனை கடத்தி இருக்காங்க அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம் சார் சொல்றத நம்ப மாட்டீங்களா நீங்க என்று சாமியின் குரல் உறுதியாக வந்தது சரி நான் போய் சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிற அந்த கடவுள் தான் இப்ப நம்ம சின்ன கண்ணனையும் அந்த பொண்ணையும் காப்பாத்தணும் என்ற தேவி அந்த அறை விட்டு வெளியே சென்றார் அதன் பின்னரே தேவராஜுக்கும் சாமிக்கும் நிம்மதி உண்டானது தேவி சென்ற பின்னர் தன் போன் எடுத்த தேவராஜ் அந்த வீடியோவை மீண்டும் ஓடவிட்டு பார்த்தார் தன்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்த்தார் அவர் ஆனால் அவருக்கு எதுவும் தெரியவில்லை சிறிது நேரம் கழித்து மீண்டும் உள்ளே வந்த தேவி தேவராஜ் குடிக்க டீ கொண்டு வந்தார் இத கொஞ்சம் குடிங்க என்று கூறிக்கொண்டே அதை நீட்டினார் வேகமாக போனை கீழே வைத்த தேவராஜ் நீ ஏன் கஷ்டப்படுற ரெஸ்டு என்றார் அவர் தன் மனைவியிடம் எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் என்ற தேவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சுவாமிஜி அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டகாரின்னு சொன்னது அவளுக்கு கெட்டதையும் நல்லதா மாத்திர சக்தி இருக்குன்னு சொன்னாரு அவளும் கூட போயிருக்கா அப்போ நம்ம சின்ன கண்ணனுக்கு அவளோட நல்ல நேரம் துணை இருக்கும்ல அதனால சின்ன கண்ணனுக்கு எதுவும் ஆகாது தானே இதெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்லாதீங்க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் இதெல்லாம் பலிக்கும் என்றார் தேவராஜ் அவர் சொன்னதை ஒப்புக்கொண்டவர் நீ சொல்றத நான் நான் ஒத்துக்கிறேன் தேவி எங்க நானும் இத என்றார் ஒருவேளை அவருக்கு இருந்த தெய்வ நம்பிக்கையினாலோ என்னவோ முன்பை விட இப்போது தேவி நன்றாகவே தெளிந்திருந்தார் தேவராஜ் குடித்து விட்டு கொடுத்த கப்பை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் அவர் தேவி கையில் கப் மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லாமல் தேவராஜின் போனையும் எடுத்துக்கொண்டு சென்றதை அவர் கவனிக்கவில்லை ஆனால் அவர் அதை கவனித்த போது நேரம் கடந்து விட்டிருந்தது அந்த நேரம் அவரது மனைவியின் பயந்த அலறல் சத்தம் அவர் அறைக்கு வெளியே கேட்க பொத்தனை யாரோ கீழே விழும் சத்தம் கேட்டது அதற்கு மேல் எந்த சத்தமும் இல்லை தேவி அவர்கள் சொன்னதை நம்பவில்லை அதனால்தான் தேவராஜின் போனை பார்த்ததும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று பார்க்க நினைத்தார் மேடம் எழுந்திருங்க மேடம் என்று சாமியின் குரல் கேட்டது தேவி மீண்டும் மெல்ல கண்விழித்து எழுந்து அமர்ந்தவர் சாமியை முறைத்துப் பார்த்து சின்ன கண்ணு செத்துட்டான் என் சின்ன கண்ணு செத்துட்டான் தானே என்று கேட்டார் இல்ல மேடம் நீங்க பார்த்தது உண்மை இல்ல எங்களால எதுவும் உறுதியா சொல்ல முடியலனாலும் கண்டிப்பா அவங்க சாகல என்றார் சாமி இப்படிப்பட்ட சூழலில் யாராலும் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என் சின்ன கண்ணு செத்துட்டான் என்று வெறுமையாக பார்த்தபடி

தேவி இங்க பாரு உன் தப்பு எதுவும் இல்ல நான் சொல்றத கேக்குதா உனக்கு இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல இதுல யாரோட தப்பாவது இருந்தா அது என்னோடதுதான் உங்க எல்லாருக்கும் என்னாலதான் கஷ்டம் என்றார் அங்கிள் ஆண்டி என்னாச்சு என்று வாசல் பக்கம் இருந்து ஹரிணியின் குரல் கேட்டது அவளுக்கு பின்னால் அவளது அம்மா அப்பா அண்ணன் என நின்றிருந்தனர் ஹரிணியை கண்ட தேவிக்குள் ஒரு வெறுப்பு உண்டாக அவளை நோக்கி ஓடியவர் அவள் முகத்தில் ஓங்கி அரைந்தார் பின் அவள் முடியை பிடித்து இழுத்து தரையில் தள்ளினார் என் சின்ன எனக்கு திருப்பிக் கொடுடி குடு அப்ப அவனை காப்பாத்தி உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா ஆனா நீ அங்க இருந்து கிளம்பல ஏன் அவனை காப்பாத்தல ஏன் அந்த ரவுடிங்க கிட்ட என் பேரனை கொடுத்த என் பேரனை ஏன் கொண்ண என்றார் ஆக்ரோஷமாக இல்ல ஆண்டி நான் அப்படி எதுவும் செய்யல நான் அப்ப ரொம்ப பயந்துட்டேன் அதனால என்னால எதுவும் செய்ய முடியல நான் வேணும்ட்டே அப்படி பண்ணல ஆண்டி என்ன நம்புங்க உன்னை சாவடிக்கணும் எனக்கு உன்னை கொல்ல போற என்ற தேவியின் பெரிய வீட்டு பெண்மணியின் தோற்றம் எல்லாம் எங்கோ போயிருந்தது அவர் இப்போது பார்க்க பைத்தியக்காரி போல இருந்தார் ஹரிணியை விடவே இல்லை அவர் எல்லோருக்குமே அந்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவர சிறிது நேரம் எடுக்க அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்தவர்கள் தேவியை சமாதானம் செய்ய முயன்றனர் தேவராஜ் சத்தமாக டாக்டர் டாக்டர் மயக்க ஊசி கொண்டு சொல்லு என்று கத்தினார் ஊசி போட்ட நீண்ட நேரத்திற்கு பின்னரே தேவி அமைதி அடைந்தார் அதன் பின்னரே அந்த இடம் அமைதியானது ஹரிணியின் கண்ணம் எல்லாம் வீங்கி அவளது தலைமுடி எல்லாம் கலைந்து போயிருந்தது அவள் உடலில் அங்கங்கே ரத்த அடையாளம் எல்லாம் இருந்தது அதுவும் அந்த அடையாளம் எல்லாம் வெளிப்படையாக தெரியும்படி இருக்க அவளது அம்மா அவளை எழுப்பி நிறுத்தினார் என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள் ஆனா நான் எதையும் வேணும்னே செய்யல சாரி எல்லாம் என்னோட தப்புதான் என்றாள் அவள் தேவராஜுக்கு ஹரிணியை சமாதானம் செய்யும் அளவுக்கு உடலில் தெம்பில்லை அவர் சின்ன கண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதான் தேவி இப்படி எமோஷன் ஆயிட்டா என்றார் ஹரிஹரன் உடனேயே முன்னே சென்று கண்ணனை யாரோ கடத்திட்டாங்கன்னு ஹரிணி சொன்னா அவ சொல்றது உண்மையா ஒருவேளை சின்ன கண்ணு விட்டானா என்றுதான் அவர் கேட்க வந்தது ஹரிணி அவளது அம்மா அண்ணன் என அனைவருமே தேவராஜை பார்த்தனர் தேவராஜ் ஏதோ நினைவில் சின்னக்கண்ணை போ எப்படி இருக்கானே எங்களுக்கு தெரியல அவங்களை காப்பாத்த சத்யதேவ் போயிருக்கான் என்றார் எப்படி இருக்கிறான் என்று தெரியவில்லையா அப்படியெனில் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியவில்லை என்பதுதானே அர்த்தம் ஹரிஹரன் கண்கள் மின்ன ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பரிதாபப்படுவது போல இதெல்லாம் என் பொண்ணாலதான் நடந்துச்சு அவளால அப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியல ஆனா வீட்டுக்கு வந்ததிலிருந்து இருந்து என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு பாவம் புலம்பிக்கிட்டே இருக்கா அவ சின்ன கண்ணனை நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தா அதான் இங்க வந்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வந்தோம் எங்களை மன்னிச்சிடுங்க தேவராஜ் என்றார் ஹரிணியின் அண்ணன் ஹரிஷும் சாரி அங்கிள் சின்ன கண்ண காணாம போனதுல எங்களுக்கும் வருத்தம் உங்களை நீங்க பார்த்துக்கோங்க ஆனா கம்பெனி உங்க குடும்பம் எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கும் உங்களுக்கு எங்க உதவி எதுவும் தேவைப்பட்டா எதுவா இருந்தாலும் கேளுங்க அங்கிள் நாங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் என்றான் தேங்க்ஸ் ஹரிஷ் ஆனா அதெல்லாம் தேவைப்படாது வீட்டுக்கு வந்தவங்கள எங்களால கவனிக்க முடியல மன்னிச்சிடுங்க நீங்க இப்போ போயிட்டு வாங்க என்ற தேவராஜ் அவர்களை போகும்படி கூறிவிட்டார் அவர்கள் வீட்டிற்கு வெளியே சென்று காரில் ஏறியதுமே ஹரிணியின் அம்மாவின் முகம் மாறி போனது தன் மகளின் உடலில் இருந்த காயத்தை கண்டு மனம் வலிக்க அந்த தேவி பெரிய குடும்ப பொம்பளை மாதிரியா நடந்துக்கிட்டா அவ எப்படி இப்படி நடந்துக்கலாம் எப்படி என் பொண்ணு அடிச்சிருக்கா பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமா அடிச்சிருக்கா என்றார் ஹரிஹரன் உடனேயே தன் மனைவியிடம் பரவாயில்ல விடு அவங்களோட பேரை செத்து போயிட்டான் அப்போ இப்படிலாம் நடக்கிறது சகஜம்தானே என்றவர் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தார் அப்படி எப்படி சொல்றீங்க இன்னும் உறுதியான தகவல் வரலையே அவன் செத்துட்டான்னு எப்படி சொல்லுவீங்க என்று கேட்டார் ஹரிணியின் அம்மா தேவராஜினி கவனிக்கலையா அவரு சத்யதேவ் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக நேரம் கடத்த பாத்துருக்காரு அவரோட அந்த செயல் அவர் பேரன கொன்னுடுச்சு அப்படி இல்லன்னா ஏன் தேவி இப்படி பைத்தியம் போல நடந்துக்கப் போறா ஏதோ பெருசா நடந்திருக்கு என்று ஆராய்ந்து கூறினார் ஹரிஹரன் ஹரிணி உடனேயே அப்போ அந்த அபர்ணா நிலைமை என்ன என்று வீங்கிய கன்னத்தை பிடித்துக் கொண்டு கண்கள் மின்ன கேட்டவள் ஆனா அவ செத்துட்டா அவ ஒரு ஆளே கிடையாது அவ உயிரோட நீங்க நினைக்கிறீங்களா அவளுமே சீக்கிரம் அழிச்சிட மாட்டாளே என்று கவலையாக கேட்டாள் ஹரிஷ் உடனேயே விளையாடுறிய அவ எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு அவ்வளவு ஆளுங்களை அவளால எப்படி தனியா சமாளிக்க முடியும் நீ தான் சத்யதேவ் பொண்டாட்டி ஆக போற அதுக்கான கனவு காண ஆரம்பி என்றான் இதுல சோகமான விஷயம் ஆன்டி என தப்பா புரிஞ்சுகிட்டது மட்டும்தான் என்றாள் ஹரிணி கவலையுடன் அவளது அம்மா அப்படி எந்த வித எண்ணமும் இன்றி லூசு பொண்ணு அவ பேர செத்து போன அப்படி நடந்துக்கிறா அந்த தேவி ஆனா நீ அவங்களுக்கு இன்னொரு பேர குழந்தை பெத்து கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் அப்புறம் எப்படி அவளுக்கு உன்ன பிடிக்காம போகும் அப்புறம் அவ உன்ன ஒரு பொக்கிஷ மாதிரி பாத்துப்பா அம்மாங்கிற பதவி எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடும் அதனால தான் அந்த சத்தியதேவ்க்கு முறை தவறி பிறந்த அந்த பையன் இருக்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த குடும்பம் அந்த பையனை ரொம்ப கேர் பண்ணாங்க அவங்க சொத்தும் அவனுக்கு தான் போய் சேரும் அப்புறம் நமக்கு தான் அதுல பெரிய நஷ்டம் இந்த முறை அந்த பையனுக்கு எதுவும் ஆகாம திரும்பி வந்துட்டாலும் நாம் அவனை ஒழிக்க ஏதாவது செய்தே ஆகணும் ஆனா இப்பவே அவனுக்கு எதுவும் ஆயிட்டா நமக்கு வேலை இல்லாம போகும் அதுவும் இந்த முறை நமக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி நம்மளோட ரெண்டு தொல்லையும் ஒழிஞ்சது என்றார் அவர் ஹரீஷ் சந்தோஷமாக சிரித்தபடி அம்மா சொல்றது சரிதா ஹரணி நாளைக்கு நமக்கு நல்ல செய்தி காத்திருக்கும் என்றான் பகுதி ஆயிரத்தி நானூற்றி எட்டு சத்யதேவ் மற்றும் நகுல் லிங்கேஷின் படைகள் ஒன்றாக சேர்ந்ததில் அந்த தீவு முழுக்க அவர்களது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது அந்த தீவையே தலைகீழாக புரட்டி போட்டு தேடியும் அவர்களால் சின்னக்கண்ணனையும் அபர்ணாவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் தேடுவது குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண்ணை எனவே அவர்களது டார்கெட் பெரியது எந்த தடயமும் இல்லாமல் அவர்களை எங்கேயும் கொண்டு சென்றிருக்க முடியாது நேரம் நொடிகளாக கடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நொடி தாமதமும் அபர்ணாவுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து அதிகம் மேலும் அரை மணி நேரம் கடக்க சத்யதேவும் நகுல் லிங்கேஷும் ஒரு இடத்தில் ஒன்று கூடினர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அதிலேயே இருவருக்குமே அவர்கள் கிடைக்கவில்லை என்று ஒருவருக்கொருவர் புரிந்து போனது அந்த இடத்தின் மாறியது தீவு மிகவும் சிறியது ஆனால் இங்கேயே அவர்கள் இவ்வளவு நேரமாக தேடியும் அவர்கள் இங்கே இருப்பதற்கான எந்த அறிகுறியும் அவர்களுக்கு தென்படவில்லை காற்றிலா மறைந்து போயிருப்பார்கள் அவர்கள் நகுல் லிங்கேஷ் கீதாவையும் வரவழைத்திருந்தான் அவளுமே அவர்களுடன் தான் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள் சின்ன கண்ணனையும் அபர்ணாவையும் கண்டுபிடித்தவுடன் அவர்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டி சத்யதேவ் அவங்களால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் என்று கேட்டான் அவனது கேள்வியில் கண்ணனை தன்னோட அணைப்புல வச்சிருந்தாங்க அவனுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கும்னு எனக்கு தெரியல அதனால என்னால அவனோட நிலைமைய சொல்ல முடியாது ஆனா அப்பு ப்ரோக்கு அடிபட்டிருக்கதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய அடி அவங்களோட உள்ளுறுப்புகளும் கூட அடிபட்டிருக்கும் அதனால அவங்களால நிறைய நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அவளால் தொடர்ந்து பேசவே முடியவில்லை கொஞ்சம் பேசுவதை நிறுத்தி மீண்டும் ஒருவேளை அதிர்ஷ்டவசமா அவங்க அந்த இடத்திலேயே இறக்காம இருந்திருந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம போனா அவங்கள கண்டிப்பா என்று நிறுத்திக் கொண்டாள் கீதா அவன் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் சொல்லவே இல்லை ஏனெனில் அபர்ணாவுக்கு அந்த அளவுக்கு அடிபட்டிருப்பது வீடியோவில் பார்க்கும்போதே தெரிந்தது நேரம் கடக்க கடக்க அவள் ஏற்கனவே இறந்தும் போயிருக்கலாம் கீதா பேசி நிறுத்தியதும் அந்த இடத்தில் மயான அமைதி நிலவியது இரண்டு ஆண்களுமே மிகவும் பரிதாபமான தோற்றத்தில்தான் இருந்தனர் சிறிது நேர அமைதிக்கு பின்னர் சத்யதேவ் வாங்க முதல்ல போன இடத்துக்கே போகலாம் என்றான் நகுலின் கண்களில் என்னவோ தோன்ற முதல்ல போன இடம்னு நீங்க எதை சொல்றீங்க என்று உடனேயே இவ்வளவு தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா ஒருவேளை அவங்க அந்த இடத்தை போகாம கூட என்றான் அவர்கள் எல்லோரும் அப்பர்ணாவும் போன இடத்திற்கே மீண்டும் வந்து சேர்ந்தனர் அந்த பில்டிங் முழுக்க மீண்டும் அலச ஆரம்பித்தனர் சத்யதேவ் நகுல் லிங்கேஷ் என எல்லோரும் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்க அப்போது அவர்கள் பின்னால் இருந்து கோபத்துடன் நகுல் என்று அழைக்கும் குரல் கேட்டது அந்த குரலை கேட்ட நகுல் லிங்கேஷின் கண்கள் சுருங்க அவன் திரும்பி பார்த்த பார்வையில் எதிரில் இருப்பவருக்கு முதுகு தண்டில் குளிர் பிறப்பது உறுதி பூபதி ராஜா சீற்றத்துடன் அவனை நெருங்கி வந்தவர் உனக்கு என்ன பைத்தியமா நகுல் நீ கம்பெனிய பாத்துக்காம இங்க என்ன செய்ற நீ ஏன் இப்ப இங்க வந்த இது சுத்த முட்டாள்தனம் என்றார் நான் ஏன் இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா அங்கிள் என்று கேட்டவனின் குரல் மிகவும் அநியாயமாக ஒலித்தது நான் இத உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் இதனால நீ பாதிக்கப்பட கூடாதுன்னு தான் நான் செய்ற எல்லாமே உன்னோட நல்லதுக்கு நீ இப்பவே கம்பெனிக்கு திரும்பி போகணும்னு நான் உத்தரவு போடுற என்றார் அவர் கோபத்துடன் நகுல் சீற்றத்துடன் சிரித்தவன் எனக்கு உத்தரவு போடுறீங்களா நீங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பூபதி ராஜா என்னோட மாமான்னா முதல்ல நீங்க அதுக்கு தகுதியானவரா என்று கேட்டான் லிங்கேஷ் என்று அதட்டிய பூபதி ராஜாவின் முகம் மொத்தமாக மாறி போனது அங்கே நகுலுக்கு அருகே நின்றிருந்த சக்தியும் அருகே நின்றிருந்த ராகேஷும் அவர்களது பேச்சை கேட்டவர்கள் முகம் அதிர்ச்சிக்கு மாறி போனது இந்த பூபதி ராஜா நகுல் லிங்கேஷின் மாமாவா என்று அவர்களுள் இப்படி ஒரு உறவு இருப்பது அங்கிருந்த யாருக்குமே தெரியாது பூபதி ராஜா அவனது பேச்சில் கோபமானவர் ஒரு பொண்ணுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுவியா நகுல் ஒரு பொண்ணுக்காக உன்னோட இவ்வளவு வருஷம் உழைப்ப முயற்சிய விட்டுடுவியா அம்மா எப்படி இறந்தானு நீ மறந்துட்டியா அவளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ நினைக்கவே இல்லையா என்று கேட்டார் அவரது கேள்வியில் சக்தி உள்ளுக்குள் கேலியாக சிரித்து கொண்டவன் எப்ப பாரு இதே தானா இத கேட்டு கேட்டு அவனது காதை தேய்ந்து விடும் போல அவர் வேறு எதுவும் புதிதாக சொல்லக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டான் அவர் பேச்சைக் கேட்டு நக்கலாக சிரித்த நகுல் ஹாமா நீங்க சொல்றது சரிதான் எல்லாமே ஒரு பொண்ணுக்காக தான் என்றவன் சிரிப்பதை நிறுத்தி கண்களில் கடுமையுடன் அதிகாரத்துடனும் நான் ஏற்கனவே அவ மேல நீங்க கை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்த என்றான் அவனிடம் இருந்து வெளிப்பட்ட அதிர்வை கண்ட பூபதி ராஜாவின் மனதில் பெரிய அதிர்வு உண்டானது அவருமே இப்போது தான் செய்த செயலுக்கு வருத்தப்பட்டார் அவருக்கு நகுல் லிங்கேஷை நன்றாக தெரியும் அவனது மனதில் இடம் பிடிப்பது என்பது மிகவும் அரிது ஆனால் ஒருவர் அவன் மனதில் இடம் பிடித்துவிட்டால் அவர்களை அவன் எப்போதும் தன் எல்லைக்குள் இருந்து விடுவிக்க மாட்டான் அதேபோல அவர்களுக்கு எதுவும் ஆகவும் விடமாட்டான் அவன் தான் நினைத்ததை விட நகுலின் ரியாக்ஷன் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த முறை அவனது அம்மாவை சொல்லியும் கூட அவரால் அவனை தன் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை அவ ஒரு சாதாரண பொண்ணு நகுல் நீ உனக்கு கூட முடியும் ஒரு துரோகிக்கு நீ இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நான் கேளு நாம என்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே கட்டிடத்தினுள் சென்றிருந்த சத்யதேவ் திரும்பி வெளியே வந்தான் அவனை கண்டதும் பூபதி ராஜாவின் முகம் மாற அவர் தன் ஆட்களை பார்த்து அவனை பிடிங்க என்று உத்தரவிட்டார் சத்யதேவ் எந்தவித முகம் மாற்றமும் இல்லாமல் அவரை நோக்கி வந்தவன் அவர் முன்னால் வந்து நின்றான் பூபதி ராஜா சீற்றத்துடன் உனக்கு தைரியம் அதிகம்தான் சத்யதேவ் உனக்கு நரகோன்னா என்னன்னு காட்டுறேனா என்றார் அவர் போதே சத்யதேவையும் அவனது ஆட்கள் அனைவரையும் பூபதி ராஜாவின் ஆட்கள் சூழ்ந்து கொண்டு நின்றனர் இப்போது நகுலை தன் ஆணைப்படி செயல்பட வைக்க முடியாததால் அவர் சத்யதேவை இங்கேயே ஒழித்து கட்டி தன் எண்ணத்தை நிறைவேற்ற எண்ணினார் அவர் இங்கேயே மொத்தமாக முடித்து விடுவோம் என்பதே அவரது எண்ணம் தென்னாவட்டாக சத்யதேவ் அருகே நடந்து வந்த நகுல் லிங்கேஷ் சுற்றியிருந்த ஆட்களை பார்த்துவிட்டு அசால்ட்டான குரலில் அவர் மேல கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு நான் பாக்குறேன் என்றான் அவர்கள் இருவரும் அருகருகே ஒன்றாக இணைந்து நிற்பதை கண்ட பூபதி ராஜா நகுல் உனக்கு என்ன நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா என்று நம்ப முடியாமல் கேட்டார் இந்த நக்குல் ஏன் இப்போது சத்யதேவுக்கு உதவி செய்கிறான் என்று அவருக்கு புரியவே இல்லை இப்போது சத்யதேவ் தங்கள் இடத்தில் இருக்கிறான் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை தவறவிடக் கூடாது எனவே பூபதி ராஜா வேறு எதை குறித்தும் யோசிக்காமல் எல்லாரும் போங்க என்று உத்தரவிட்டார் அவரை சுற்றியிருந்த ஆட்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் அவர்கள் யாருக்கும் ஒரு அடி கூட அசைய தைரியம் இல்லை நான் சொல்றத கேட்காம இருக்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கோபத்தில் கர்ஜித்தார் பூபதி ராஜா அங்கு தன்னுடன் அழைத்து வந்த எல்லோருமே அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் அதோடு இந்த இடம் முழுக்க அவரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் இப்போது அவர்கள் யாரும் அவரது வார்த்தைகளை பின்பற்றவில்லை என்ற எண்ணத்தில் பூபதி ராஜாவின் நெஞ்சு விம்மியது இன்று நகுலை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையை தடுக்க அவர் இத்தனை வருடங்களாக தனக்கென ரகசிய படைகளை உருவாக்கி வைத்திருந்தார் அதே போல நகுல் இது போன்ற விஷயங்களில் பெரிதாக தலையிட்டுக் கொண்டதில்லை அவன் அதுதான் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவித்தது இல்லை அவர் மீது அவன் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தான் எல்லாவற்றையும் அவரே கையாளும்படி விட்டிருந்தான் எனவே இத்தனை ஆண்டுகளாக எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அவர் நினைத்திருக்க அந்த எண்ணம் முழுவதும் தவிடு பொடி ஆகிவிட்டது அவனை தான் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்பது அவருக்கு இப்போதுதான் புரிந்தது தன் சட்டையின் கைப்பகுதியை மடித்து விட்டபடி பொறுமையில்லாத குரலில் அங்கலை வீட்டுக்கு அனுப்பி வைங்க பாவம் வயசாயிடுச்சு அவர் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நைட் இவ்வளவு நேரம் முழிச்சிருக்கிறது அவர் உடம்புக்கு நல்லதில்ல என்றான் பூபதி ராஜாவை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வதை கண்ட தீனா தன் தலையை குனிந்தபடி அமைதியாக இருந்தான் இப்போது அவன் அங்கே இல்லாதது போல இருப்பதுதான் தனக்கு நல்லது என்று நினைத்தான் அவன் அவன்தான் பூபதிராஜாவின் பூபதி ராஜாவின் நம்பிக்கையே ஒருவேளை ராஜாவை நகுல் லிங்கேஷ் அடக்கிவிட்டால் அடுத்து அவனது முதல் டார்கெட் தானாகத்தான் இருப்போம் என்பது அவன் அறிந்ததே ராகேஷ் முதலில் ஏதோ சொல்ல நினைத்தவன் சூழ்நிலை சரியில்லை என்பதை உணர்ந்து அமைதியாகிவிட்டான் தான் ஏதாவது சொல்வது நகுல் லிங்கேஷை மேலும் தூண்டும் விதமாக போய்விடும் என்று எண்ணி அமைதியாகிவிட்டான் அவன் இந்த நிமிடம் தங்கள் முன்பாக நின்றிருந்த மனிதன் இதுவரை அணிந்து கொண்டிருந்த யாரை குறித்தும் அவனுக்குள் இருந்த இரக்கமற்ற மனிதன் வெளியே வந்து எந்த நேரமும் வெடிக்கும் நிலைக்கு வந்து விட்டான் எல்லாரும் போய் தேடுங்க இன்னும் மூணு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள அவங்களை கண்டுபிடிக்கல அப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டியதுதான் என்றான் மூன்று நிமிடமா இவ்வளவு நேரமாக மணிக்கணக்காக தேடியும் கிடைக்காதவர்கள் எப்படி மூன்று நிமிடத்தில் கிடைப்பார்கள் என்று அதிர்ந்து போனார்கள் அனைவரும் அந்த இடமே இப்போது அழுத்தமாக மாறியது அவனது அதிகாரத்தன்மையை கண்ட இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்ட அனைவரும் இப்போது மிகுந்த பயத்தில் அவன் சொன்னதை செய்ய ஆரம்பித்தனர் எல்லோரும் தங்கள் சாவை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்க சத்யதேவ் மட்டும் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தவன் நக்குலிடம் வா என்றான் நீ என்ன நாய கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுற என்று கேட்டவனின் கண்கள் கோபத்தில் பழிச்சிட்டாலும் அவன் அருகே செல்லவும் தவறவில்லை சத்யதேவ் லேப்டாப் ஸ்கிரீனை கண்ட நகுல் லிங்கேஷின் முகம் அதிர்ச்சியாக உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா என்றான் இந்த தீவு பொதுமக்கள் புழக்கத்தில் இருந்து கைவிடப்பட்ட சில ஆண்டுகள் ஆகியிருந்தது அங்கே இருந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருந்தது ஆனால் நகுல் லிங்கேஷ் இந்த இடத்தை கைப்பற்றியதும் எல்லாவற்றையும் சரி செய்து பாஸ்வேர்ட் எல்லாம் மாற்றி அமைத்திருந்தான் இப்போது சத்யதேவ் அந்த பாம்பிளாஸ்ட் ஆன இடத்தில் இருந்த ஒரு சிசிடிவி கேமராவை தான் கண்டுபிடித்திருந்தான் பாஸ்வேர்டு என்று பொறுமை இல்லாத குரலில் கேட்டான் சத்யதேவ் நகுல் லிங்கேஷ் உடனேயே அந்த பொண்ணோட பர்த்டே என்றான் அதை கேட்ட சத்யதேவ் ஒரு நொடி அதிர்ந்து போனான் சக்தி ராகேஷ் கூட அதிர்ச்சியில்தான் இருந்தனர் இவ்வளவு முக்கியமான பாஸ்வேர்டை போய் அவன் இப்படி எளிமையாக கண்டுபிடிக்கும் விதமாக பிறந்த நாள் என்னாக வைத்திருக்கிறானே என்று ஆனால் இப்போது அதில்லையே விஷயம் அவன் அபர்ணாவின் பிறந்தநாள் தேதியை பாஸ்வேர்டாக வைத்ததுதான் இதில் முக்கிய விஷயம் சக்தி ராகேஷின் அருகே நெருங்கி அவன் காதல் ரகசியமாக இவனுக்குள்ள இப்படி ஒரு லவர் பாய் இருப்பான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் சத்தியதேவின் அதிர்வு எல்லாம் ஒரு நொடிதான் உடனேயே அவன் வேகமாக அப்பர்ணாவின் பதிவிட்டவன் அந்த சர்வைலன்ஸ் சிஸ்டத்தை செய்தான் தேவராஜ் பதிவாகியிருந்த வீடியோவை ஒப்பிடும் போது இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாகவே இருந்தது அந்த கேமரா குவாலிட்டி நன்றாக இருக்க இரவு நேரமாக இருந்த போதிலும் காட்சிகள் தெளிவாக இருந்தது எல்லோரின் முகமுமே தெளிவாக தெரிந்தது சத்யதேவ் வேகமாக அந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து பார்த்தான் அபர்ணாவை அந்த இடுப்பாடுகளில் இருந்து தூக்கிய பின்னர் என்ன நடந்தது என்று பார்க்க அப்போது அந்த அடையாளம் தெரியாத நபர் திடீரென்று இடிபாடுகளுக்கு நடுவே இருந்து அபர்ணாவின் உடலை வெளியே இழுத்தனர் அவளது உடல் முழுக்க ரத்தமாக இருந்தது எனவே அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று யாராலும் எதையும் யூகிக்க முடியவில்லை கண்ணன் அவளது அணைப்பில் இருந்தவன் முகமும் ரத்தமாகத்தான் இருந்தது அது அவனது ரத்தமா இல்லை அபர்ணாவின் ரத்தம் அவன் முகத்தில் படறி யோசிக்க முடியவில்லை அந்த இருவரில் ஒருவன் அபர்ணாவை ஓங்கி உதைத்து எங்க ஆளுங்க ரெண்டு பேரை கொன்னுட்டல்ல நீ என்று திட்டினான் அவனுக்கு அருகே இருந்த இன்னொருவன் பொறுமையின்றி போதுண்டா மேல இருந்து நமக்கு அவளை துண்டு துண்டா வெட்ட சொல்லி உத்தரவு வந்திருக்கு அத முதல்ல செய்வோம் ஒருவேளை லேட் ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனை ஆயிட போது என்றான் அவங்களுக்கு நினைவு திறமனை அப்புறம் வெட்டினாதான்டா நல்லா இருக்கும் நாம அவளை வெட்டும் போது அதை தடுக்க முடியாம அவ துடி சாகணும் அப்படி இல்லாம இப்பவே அதை செய்யறதுல நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் ஆனா இந்த பையன் இப்படி துண்டு துண்டா கிடைக்கிறத பார்த்து அந்த தேவராஜ் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற அங்கிருந்த அடியாட்கள் எல்லோருக்குமே கருணை என்பது சிறிதும் இல்லை என்பது அவர்களது பேச்சில் தெரிய அவர்களுக்கு ரத்தம் குடிக்கும் தாகம் நிறையவே இருந்தது எனவே இப்போது அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தனர் இதுல சோகம் என்னன்னா இந்த பொண்ணு மட்டும் விட்டுட்டு இருந்தா அவளாவது உயிர் பொழைச்சிருக்கலாம் எப்பவும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அதனால இப்போ இவகிட்ட இருந்தே நாம ஆரம்பிப்போம் என்றவன் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அவள் அருகே நெருங்கினான் சத்யதேவும் நகுல் லிங்கேஷும் திரையை பார்த்திருந்தவர்கள் முகம் அங்கு திடீரென தெரிந்த காட்சியை கண்டு மாறி போனது சர்வைலன்ஸ் கேமரா மூலம் அங்கு பேசுவது அவர்களுக்கு கேட்காவிட்டாலும் அதை ஜூம் செய்து பார்த்ததும் அவர்களின் உதடுகளின் அசைவை வைத்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது அபர்ணாவை நெருங்கியவன் குரூரமான பார்வையில் அவளை பார்த்தபடி அபர்ணாவின் கையில் அந்த கத்தி கொண்டு கீற அவள் கையில் இருந்து உடனடியாக ரத்தம் வெளியேறியது அவன் மீண்டும் அப்படி கீற போது என்னவோ யோசித்தவன் அப்போதைக்கு தன் செயலை நிறுத்திவிட்டு அவனது பாக்கெட்டில் இருந்து எதையோ வெளியே எடுத்தான் அது ஒரு சாதாரண விசில் அந்த விசிலை அவன் அவளிடம் இருந்துதான் எடுத்திருந்தான் அந்த விசில் குறித்து அவன் முன்பு எப்போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது எனவே அவன் அதை இரகசியமாக தன்னிடம் வைத்திருந்தான் இப்போது அதை வெளியே எடுத்தவன் அந்த விசிலையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தான் இவளிடம் ஏன் இப்படி ஒரு பொருள் இருக்கிறது ஒருவேளை இவள் அந்த கதைகளில் சொல்லப்படும் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருப்பாளோ ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லையே பிறகு எப்படி அவளிடம் இந்த பொருள் வந்தது என்று அவனுக்குள் பல கேள்விகள் உண்டானது பகுதி ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது அந்த விசிலில் இருந்த முத்திரையின் அர்த்தம் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும் அதே போல அந்த விசில் எங்கே வேண்டுமானாலும் கிடைத்து விடாது அதேபோல அதில் என்ன பயன்பாடு இருக்கிறது என்றும் யாருக்கும் தெரியாது அந்த அடியாளுக்கு அதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது அவன் அந்த விசிலை எடுத்து ஊத முயற்சித்தான் அந்த விசில் உறுதியான ஏதோ ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்தது ஆனால் அதிலிருந்து எந்த ஒரு சத்தமும் வெளிப்படவில்லை மீண்டும் அதை கையில் எடுத்து பரிசோதிக்க ஆரம்பித்தான் அதைக் கண்ட அவனுடன் இருந்த இன்னொருவன் டேய் என்னடா விளையாடிட்டு இருக்க நீ என்று கேட்டான் அதன் பின்னரே அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை ஞாபகம் வர அந்த விசிலை மீண்டும் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டவன் என்னடா அவசரம் எப்படி இருந்தாலும் இவ சாக போறா கொஞ்சம் லேட்டாதான் சாகட்டுமே அந்த கொஞ்ச நேரத்துல தான் எழுந்து ஓடிட போறாளா என்றான் நக்கலாக அவள் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவள் யாராக இருந்தாலும் இன்று அவள் இறக்க போவது உறுதி அதோடு அந்த குடும்பத்தை பற்றி வரும் செய்திகள் எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் மீண்டும் தன் கத்தியை கையில் எடுத்தவன் அவள் அருகே சென்றான் அந்த நேரம் அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து முன்னோக்கி கீழே விழுந்தான் யாரது என்ன நடந்துச்சு என்று கேட்டபடி அங்கிருந்த ஆட்கள் எல்லோரும் ஆயுதத்தை ஏந்தியபடி சுற்றி பார்த்தனர் ஆனால் அவர்கள் சரியாக பார்ப்பதற்கு முன்பாகவே ஒரு உருவம் அவர்களை கீழே விழச் செய்தது விரைவிலேயே அந்த இடம் மீண்டும் அமைதியானது எல்லா அடியாட்களும் இறந்த பின்னரே ஒருவன் அந்த திரையில் தோன்றினான் அவனுக்கு நீண்ட தலைமுடி இருந்தது பார்க்கவே அழகிய ராட்சசன் போல இருந்தான் தன்னுடைய விசிலை அந்த அடியாளின் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொண்டவன் பின்னர் அபர்ணாவை நோக்கி நடந்து சென்று லக்கி டெவில் என்றான் வாய் திறந்து பின்னர் கீழே குனிந்து அவளை கைகளில் தூக்கி கொண்டவன் அங்கிருந்து சட்டென மறைந்து விட்டான் சக்தியும் ராகேஷும் அவனை திரையில் முழுதாக கண்ட அடுத்த கணம் என்ன இது இவ எப்படி இது அவன்தானே என்று அலறினர் உனக்கு அவனு தெரியுமா என்று கேட்டான் நகுல் லிங்கேஷ் சத்யதேவும் யோசிக்க ஆரம்பித்தான் அபர்ணாவிடம் அந்த விசில் இருப்பதை அவன் பார்த்திருக்கிறான் அபர்ணா அது குறித்து அவனிடம் தன்னுடைய மாஸ்டர் அதை தனக்கு கொடுத்ததாக சொல்லி இருந்தாள் அவன் அவளுக்கு ஏதோ நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் அதற்காக அதை கொடுத்ததாகவும் அவள் பிரச்சனையில் இருக்கும் சமயம் அந்த விசில் எடுத்து ஊதினால் அவன் வந்து தன்னை காப்பாற்றுவதாக சொல்லி இருந்ததாகவும் அவனிடம் கூறியிருந்தாள் ஆனால் அப்பர்ணாவிற்கு தக்க சமயத்தில் அந்த விசில் நினைவுக்கு வராமல் போயிருக்கிறது அதன் பின்னர் அந்த அடியால் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டிருக்கிறான் கடைசி நிமிடத்தில் அந்த அடியாளின் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த விசில் எடுத்து ஊத அந்த மாஸ்டர் எங்கேயோ அருகில் இருந்திருக்க வேண்டும் எனவே சரியான நேரத்திற்கு அவன் வந்து அவளை காப்பாற்றி இருக்கிறான் அவன் இதையெல்லாம் யோசித்த சத்யதேவ் வர இருந்த ஆபத்தை கண்டு உண்மையில் மிகவும் கலக்கத்தில் இருந்தான் அபர்ணா சொன்ன மாஸ்டர் அவன்தான் எனவே அவன் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறான் அதனால் அவன் எதிரி இல்லை நண்பன்தான் என்று அவனுக்கு உறுதியாகி போனது சக்தி நானும் ராகேஷ் சண்டை போடும்போது ஒரு நாள் எங்களுக்கு நடுவுல வந்து பிரச்சனை பண்ணினவாவ என்றான் உணர்ச்சி வசப்பட்டு அவன் சொல்லாத விஷயம் தங்கள் இருவரையும் அவன் அடித்து விட்டான் என்பது அதுக்கப்புறம் நானும் ராகேஷும் சேர்ந்து அவனை அடிக்க நினைச்சும் எங்களால் அவனை எதுவும் செய்ய முடியல அவன் ஒரு ராட்சச ஆனா இவையே ஏன் நான் காப்பாத்த வந்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் என்று கேட்க ராகேஷ் உடனேயே இது இப்ப முக்கியம் இல்ல அவன் கல்லறை நோக்கி போன மாதிரி தெரியுது என்றான் கல்லறையா என்று அதிர்ந்தவர்களுக்கு வேறு எதுவும் யோசிக்க நேரம் இல்லை வேகமாக கொண்டு சென்றனர் ஏற்கனவே அவர்களது ஆட்கள் கொஞ்சம் ஆனால் அங்கே யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை ஆனாலும் மீண்டும் ஒரு முறை அந்த இடம் முழுக்க தேடுவோம் என்று அவர்கள் உள்ளே செல்ல அவர்களின் கெட்ட நேரம் இப்போது அவர்களின் கண்களில் யாரும் தென்படவில்லை அந்த நேரம் அந்த கல்லறை நடுவில் இருந்து கிரிச் என்ற சத்தம் பயங்கரமாக கேட்க அந்த அந்த சத்தம் சத்தம் செய்தது எங்கிருந்து வருகிறது என்று பயத்துடன் அவர்கள் பார்க்க ஏதோ ஒரு கதவு திறந்தது அதன் வழியாக ஒரு ஆணின் குரல் ஹே உங்களை யார் இந்த பொண்ணோட ஆள் என்று கேட்டது சத்தம் அந்த இடம் நோக்கி சத்யதேவ் நகுல் லிங்கேஷ் சக்தி ராகேஷ் மற்றும் அவர்கள் ஆட்கள் எல்லோரும் குரல் வந்த இடம் நோக்கி ஓட அருகே சென்றதும் தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் சர்வைலன்ஸ் வீடியோவில் பார்த்தவன் என்று அவர்களுக்கு உறுதியாகியது அவனது கேள்விக்கு உடனேயே நகுல் நான் அது நீ யாரு அபர்நாயங்க என்று கேட்டான் அவன் புருவத்தை சுருக்கியபடி தீவிரமான குரலில் எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது என்றான் அவனது பதிலில் அதிர்ச்சியான நகுல் லிங்கேஷ் நான் பொய் சொல்வதாக இவன் எதை வைத்து சொல்கிறான் என்று யோசித்தான் அவன் நகுல் லிங்கேஷின் முகத்தில் இருந்த பாவனையை பற்றி கவலை கொள்ளாத அர்ஜுனின் கண்கள் சத்யதேவை ஆராய்ந்தது நீதானே அது அந்த குட்டி பையன் உன்னோட ஜாடையில தான் இருக்கான் என்றான் நான் தான் அது என்ற சத்யதேவ் நக்குல் எப்படி உணர்வான் என்றெல்லாம் சிறிதும் கவலைப்படவில்லை வேகமாக அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அர்ஜுனுக்கு பின்னால் ஒரு குகை போன்ற இடம் திறக்க அகல் விளக்குகளால் அந்த இடத்தில் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது என்றபடி அந்த இறங்க ஆரம்பித்தான் அர்ஜுன் சத்யதேவ் அவன் பின்னால் சென்ற உடனேயே அந்த கதவு மூடிக்கொண்டது அங்கே அது போன்ற ஒரு இடம் இருந்த தடையும் கூட மேலே இருந்தவர்களுக்கு இப்போது தெரியவில்லை நீண்ட தூரம் நடந்த பின்னர் ஒரு அறை அங்கே காணப்பட்டது அங்கிருந்த கல் மேடையில் சின்னக்கண்ணனும் படுக்க வைக்கப்பட்டிருந்தனர் இவ்வளவு நேரம் தேடிய பிறகு அவர்கள் கிடைத்த நிம்மதி பரவியது அவங்க அவங்க எப்படி இருக்காங்க என்று குரலில் நடுக்கத்துடன் கேட்டபடி அவர்கள் அருகே சென்றான் சத்யதேவ் அவளை வேண்டும் என்று அவனுக்கு தோன்றினாலும் அவளை தொட்டால் அவளுக்கு வலித்து விடுமோ என்று பயந்தான் அவன் அபர்ணாவின் காயத்திற்கு எல்லாம் மருந்திடப்பட்டிருந்தது ஆனால் அவளுக்கு மூச்சு இருக்கிறதா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை சின்ன கண்ணன் மார்பு ஏறி இறங்க அவனுக்கு உயிர் இருக்கிறது என்று சத்தியதேவினால் புரிந்து கொள்ள முடிந்தது அர்ஜுன் அவனிடம் அந்த குட்டி பையன் நல்லா இருக்கான் ஆனா எனக்கு குழந்தைங்க பத்தி அதிகம் தெரியாது அதனால நான் அவனை தூங்க பண்ணிட்டேன் ஆனா இவ அவளுக்கு என்ன கல்மேடையில் இருந்தவளை பார்த்த அர்ஜுன் ஒரு பெருமூச்சுடன் கவலையான முகபாவனையில் நான் வெளிக்காயம் எல்லாத்துக்கும் மருந்து போட்டுட்டேன் அதுவே போதும் ஆனா உள்ள என்ன ஆகி இருக்குன்னு எனக்கு தெரியல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ ஆனா அவ உயிரோட இருப்பாளான்னு என்னால உறுதியா எதுவும் சொல்ல முடியாது என்றான் அவன் அவனது வார்த்தைகள் சத்திய தேவுக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்க ஓகே தேங்க்ஸ் என்றான் உடனடியாக சின்னக்கண்ணனும் அபர்ணாவும் இம்பீரியல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் நகுல் லிங்கேஷ் அவர்களுடன் மருத்துவமனைக்கு செல்லவில்லை கீதா ஆனால் அவர்களுடன் சென்றாள் விஷயம் கேள்விப்பட்டு தேவியும் தேவராஜும் மருத்துவமனை வந்துவிட்டனர் சூர்யாவும் கூட கம்பெனியிலிருந்து இருந்து வந்து விட்டான் சத்யா சின்ன எங்க எங்க எங்காவ என்று கேட்டுக்கொண்டே பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தார் தேவி அவரது கண்கள் பயத்தில் சிவந்து போய் இருந்தது தேவராஜும் நடுங்கியபடி நடந்து வந்தவர் சின்னக்கண்ண எப்படி இருக்கா என்று கேட்டார் ஆபரேஷன் தியேட்டர் வெளியே நின்று அந்த அறையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் தன் அண்ணனை கண்ட சூரியதேவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அண்ணா சின்ன கண்ண என்று அவன் தடுமாற ஒரு வழியாக வாய்த்திருந்த சத்யதேவ் அவன் நல்லா இருக்கான் என்றான் சத்யதேவின் வார்த்தையை கேட்ட தேவி சூரியதேவ் தேவராஜ் என மூவரும் அதிர்ந்து போயினர் அண்ணா சின்னக்கண்ண நல்லா இருக்கான்னுதானே நீ இப்போ சொன்ன என்று நம்ப முடியாமல் கேட்டான் சூர்யா

மருத்துவரும் அந்த அறையை விட்டு வெளியே வர டாக்டர் சின்னக்கண்ணன் எப்படி இருக்கா என்று கேட்டனர் சின்னக்கண்ணனுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் இந்த மருத்துவமனையில் முக்கிய பதவியில் இருப்பவர் இவர்களை கண்டவர் குழந்தை நல்லா இருக்கான் அவனுக்கு லேசான காயம் மட்டும்தான் அவை போ மயக்கத்துல இருக்கான் சீக்கிரமே கண்ணு முழிச்சிடுவான் என்றார் தேவியால் அவர் சொன்னதை நம்பவே முடியவில்லை நீங்க சொன்னது நிஜமா டாக்டர் குழந்தை நல்லா இருக்கானா என்று கேட்டார் நல்லா இருக்கான் நீங்க உள்ள போய் பாருங்க என்றார் அவர் உள்ளே சென்று பார்க்க சொன்னதுமே மூவரும் அறையினுள் நுழைந்தனர் குழந்தையின் சிறிய கைகளை பிடித்து கொண்ட தேவி அவனது நெஞ்சின் மேல் கை வைத்து அவனது இதய துடிப்பை உணர்ந்து பார்த்தார் அதன் பின்னரே அவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை என்று அவரால் நம்ப முடிந்தது அவர் அழுது கொண்டே சின்ன நல்லா இருக்கான் கடவுளே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேனா என்றார் தேவராஜும் கூட அழுதபடிதான் நின்றிருந்தார் உண்மையில் இந்த முறைதான் சின்ன கண்ணனை தன்னுடைய முட்டாள்தனத்தினால் நினைத்திருந்தார் அவன் திரும்பி தங்களிடம் வருவான் என்று அவருக்கு நம்பிக்கையே இல்லை சின்ன பார்த்து நிம்மதியான சூரியதேவ் தன் அம்மாவையும் அப்பாவையும் அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தவன் மா அப்பா நான் கீழே போய் அண்ணி எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வர அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்றான் அப்போதுதான் அவளை குறித்து தேவிக்கு ஞாபகம் வர ஆமா அந்த பொண்ணு

என்று கேட்டார் தேவராஜ் சத்யதேவ் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தவன் தன் பார்வையை கூட திருப்பவில்லை அவனது அப்பாவின் குரல் கேட்டும் அவன் எந்த செய்யவில்லை குளிர்ச்சியான குரலில் அவ கை கால் உடம்புன்னு அங்கங்க குண்டு பட்டிருக்கு அதோட மூணு இடத்துல எலும்பு முறிவு உண்டாகியிருக்கு அவ தலையில பலமா அடிபட்டிருக்கு என்றான் சக்தி சொல்ல சொல்ல தேவராஜின் முகம் ரத்த பசையின்றி வெளுக்க ஆரம்பித்தது அவளுக்கு நடந்த அனைத்திற்கும் அவரே சாட்சிதானே அவரே தன் கண்களால் அனைத்தையும் பார்த்தாரே எனவே அவருக்கும் இது அனைத்தும் தெரியும் சூர்யாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவன் தன் அண்ணனை நோக்கி சென்றவன் சத்யதேவின் தோள்களில் ஆறுதலாக கரம் பதித்தவன் அன்னிக்கு கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது என்றான் சத்யதேவ் இப்போதும் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை அவன் தங்கள் யார் பேச்சையும் கேட்கவில்லை என்று சூர்யாவிற்கு தெரியும் எனவே அந்த சில வார்த்தைகளுடன் அவன் நிறுத்தி கொண்டான் தன் அண்ணன் எதுவும் பேசவில்லை சக்தியை பார்த்தால் எந்த நேரமும் வெடித்து விடுவான் போல இருந்தான் எனவே சூரியதேவ் கவலையுடன் இருந்தான் அப்போது அங்கிருந்த கீதா அவன் கண்ணில் பட அவளை நோக்கி சென்றவன் ஹே நீங்க என் அண்ணியோட ஃப்ரெண்ட டாக்டர் கீதா தானே என்று கேட்டான் கீதா அவனை நோக்கி தலையசைத்தவள் கவனம் உண்மையில் அங்கில்லை அண்ணி அவங்க இப்போ எப்படி இருக்காங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னா அவங்கள சரி பண்ணிட முடியும் தானே என்று கேட்டான் சூரியதேவ் அவனது கண்களை நிமிர்ந்து பார்த்த கீதா வெறுமையான குரலில் என்னால எதுவும் செய்ய முடியல என்றாள் அவள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் இவ்வளவு அட்வான்ஸ் மெடிக்கல் சிஸ்டம் முன்பாக அவளால் உண்மையில் எதுவும் செய்ய முடியவில்லை அதோடு அபர்ணாவை தூக்கி சென்ற அந்த அடையாளம் தெரியாத நபர் அபர்ணாவின் காயங்களுக்கு நன்றாகவே உண்மையில் தன்னால் கூட நன்றாக பார்த்திருக்க முடியாது என்றே தோன்றியது ஒருவேளை அவன் மட்டும் அங்கே அந்த நேரம் இல்லாமல் இருந்திருந்தால் அபர்ணாவை மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் அழைத்து வந்திருக்க முடியாது கீதா வேறு எதுவும் சொல்லவில்லை வெறுமனே ஆபரேஷன் தேட்டரையே வெறித்து பார்த்திருந்தாள் கீதாவின் கண்களின் உணர்ச்சியை கண்ட சூரியதேவ் மனதுக்குள் இனம் புரிய பயம் உண்டாக அந்த பயம் அவன் கண்களை அடைந்தது இரவு முழுக்க ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது காலையில்தான் ஆபரேஷன் அரை வாயிலில் ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்கு அணைக்கப்பட்டு கதவு திறந்து கொண்டு மருத்துவர்கள் வெளியே வந்தனர் தன் முகத்தில் இருந்த மாஸ்கை எடுத்த மருத்துவர் முகத்தில் நம்பிக்கையின்மை தெளிவாக தெரிந்தது அதை கண்டவர்களின் முகமும் அதையே பிரதிபலித்தது தேவி கூட அப்போது அவர் கடவுளிடம் வேண்டியபடி ஸ்லோகங்கள் ஜபித்தபடி இருந்தார் டாக்டரை கண்டவர் பதட்டத்துடன் முன்னே சென்று டாக்டர் அந்த எப்படி இருக்கா என்று கேட்டார் அவர்களின் பார்வையை எல்லாம் கவனித்த மருத்துவர் கவனமாக வார்த்தைகளை யோசித்து ஐம் சாரி நாங்க எங்களால பண்ணிட்டோம் ஆபரேஷன் சக்சஸ் தான் ஆனா பேஷண்ட்க்கு அடி பலமா பட்டிருக்கு அதனால அவங்க ட்ரீட்மென்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குறாங்க பேஷண்டனால தன்னிச்சையா மூச்சு விட கூட முடியல அவங்களோட பிரைன் சிஸ்டம் அப்புற மூள நரம்போட அதிர்வுகளை எங்கால கண்டுபிடிக்க முடியல என்று மெடிக்கல் டம்ஸில் சொல்லி கொண்டே சென்றார் மருத்துவர் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போய் நின்று விட்டனர் நீண்ட நேரத்திற்கு அவர்கள் அதிர்ச்சி தெளியவில்லை சூரியதேவ்தான் தான் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் அவங்களால தன்னிச்சையா மூச்சு விட முடியலன்னு நீங்க என்ன மீனிங்ல சொல்றீங்க டாக்டர் மூல நரம்பு அதிர்வலையை ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்களா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர் என்றான் அபர்ணாவுக்கு ஆபரேஷன் செய்தவர் இந்த ஹாஸ்பிடலின் பிரசிடன்ட் அவருக்கு இந்த ஆபரேஷன் எவ்வளவு முக்கியமானது என்று நன்றாக தெரியும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் அவர் நோயாளியின் உறவினர்களிடம் உண்மையை தெரிவித்தாக வேண்டும் பேஷன் கோமாக்கு போயிட்டாங்க அவங்க மூச்சு விடவே மிஷின் உதவி தேவைப்படுது மெடிசின் உதவியால தான் அவங்க உயிரோட இருக்க முடியும் ஒருவேளை லைஃப் சப்போர்ட் நாம எடுத்துட்டா பேஷன் உடனேயே உயிரை விட்டுடுவாங்க என்றார் டாக்டர் உள்ள நிலைமையை தெளிவாக கூறிவிட்டார் பகுதி ஆயிரத்தி நானூற்றி பத்து டாக்டர் உள்ள நிலைமையை தெளிவாக கூறிவிட்டார் அதை கேட்ட தேவியின் முகம் வெளுத்து போக நிற்க முடியாமல் தொப்பென்று அமர்ந்து விட்டவர் எப்படி இப்படி ஆகும் என்றார் சத்யதேவ் ஒரு சிலை போல அசையாமல் நின்று விட்டான் மருத்துவர் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தவர் சத்யதேவை பார்த்து உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த நான் இத கேட்க கூடாதுதான் ஆனா இது என்னோட கடமை நீங்க பேஷண்ட்கு லைஃப் சப்போர்ட் கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல எடுத்துடலாமா நாம அப்படி செய்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு இறப்ப கொடுக்கலாம் என்றார் அந்த கனமான சூழ்நிலையில் ஒருவரும் எதுவும் சொல்ல துணியவில்லை அப்போது சக்திதான் நடுங்கும் குரலில் ஒருவேளை நாம லைஃப் சப்போர்ட் கண்டினியூ பண்ணினா என்ன நடக்கும் என்று கேட்டான் நாம லைஃப் சப்போர்ட் கண்டினியூ பண்ணினா அவங்க ஒரு வெஜிடபிள் ஸ்டேட்ல இருப்பாங்க எப்பவும் கட்டில படுத்திருப்பாங்க அவங்களுக்கு தொடர்ந்து மெடிசன் கொடுத்து அவங்க உயிரை மட்டும் பிடிச்சு வைக்கலாம் அதுவும் ஒரு பத்து வருஷத்துக்கு மட்டும்தான் ஏன்னா நாட்கள் கடக்க கடக்க அவங்களோட உள்ளுறுப்புகள் ஒவ்வொரு செயலிழக்க ஆரம்பிக்கும் என்றார் டாக்டர் உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இந்த நிலை உயிர் இருந்தும் இல்லாதது போலதான் மருத்துவரின் ஒவ்வொரு வார்த்தையும் எல்லோரின் இதயத்தையும் பலமாக வலிக்க செய்தது சூரியதேவ் மருத்துவரிடம் வேகமாக எங்களுக்கு அவங்க வேணும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவங்க கண் விழிப்பாங்க நீங்க லைஃப் சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்க என்றான் டாக்டர் அவனுக்கு தலையசைத்தவர் உண்மைதான் அவங்க கண்முழிக்க வாய்ப்பு குறைவா இருந்தாலும் சில கேஸ்ல இது நடந்து இருக்கு என்றார் அப்புறம் என்ன நீங்க லைஃப் சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்க என்று உறுதியாக கூறினான் சூரியதேவ் ஆனாலும் கொஞ்சம் தயங்கிய மருத்துவர் சத்யதேவ் பக்கம் திரும்பி பார்த்து தேவ் சார் நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார் மருத்துவர் தன் அண்ணனிடம் இந்த கேள்வி கேட்பதைக் கண்ட சூரியதேவ் மிகவும் கவலை கொண்டான் தன் அண்ணனிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்பது அவனது இதயத்தில் நேரடியாக கத்தியால் குத்துவது போன்றது என்று உணர்ந்தான் அவன் சில நொடிகள் அமைதியாக கடக்க அந்த அமைதியான காரிடரில் லைஃப் சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்க என்று அவனது கரகரப்பான குரல் எதிரொலித்தது ஓகே சார் என்ற மருத்துவர் ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து சென்றார் அபர்ணாவை தனி அறைக்கு மாற்றியிருந்தனர் எப்போதும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சுற்றி திரிபவள் இப்போது எந்தவித அசைவும் இன்றி அந்த கட்டிலில் படுத்திருந்தாள் அவள் உடலில் அங்கங்கே நீல நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் காயங்கள் கன்றி போய் இருந்தது மிஷின் உதவியினால் அவளுக்கு மூச்சுவிட செய்து கொண்டிருந்தனர் அவள் கட்டிலுக்கு எதிரே அமர்ந்திருந்த சத்யதேவ் முகத்தில் எந்தவித பாவனையும் இல்லை அவளது கரத்தை மென்மையாக பிடித்திருந்தான் அங்கே சில இடங்களில் அவர்கள் வெட்டிய தழும்பு இருந்தது மென்மையாக தலை சாய்த்து அவள் கைகளில் எங்கே கொஞ்சம் அழுத்தினாலும் அவளுக்கு வலிக்குமோ என்று பயந்தான் அவள் இனி எழுந்து நடமாடுவது கஷ்டம் என்று அவனுக்கு தெரிந்தாலும் அவனால் இந்த யோசனையை தவிர்க்க முடியவில்லை நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் அப்பர்ணா சாரி நான் உன்ன போக விட்டுருக்க கூடாது என்ன மன்னிச்சுடு என்று அவளுடன் மனதோடு பேசிக்கொண்டிருந்தான் தேவராஜும் தேவியும் அந்த அறைக்குள் செல்லவே இல்லை அவர்களுக்கு இதெல்லாம் தங்களால் தான் என்று மிகுந்த குற்ற உணர்ச்சியாக இருந்தது அந்த அறையின் கண்ணாடி வழியாக வெளியே இருந்தே பார்த்து கொண்டனர் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் உறுதியாக எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் கட்டுப்பாடுடன் இருக்கும் தங்களின் மூத்த மகன் இப்போது முற்றிலும் உடைந்து போய் ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு அதில் முகம் புதைத்துக் கொண்டிருந்தவன் கண்களில் கண்ணீருடன் இருப்பதை கண்டனர் இவ்வளவு காலமாக அவர்கள் அந்த பெண்ணை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருந்தனர் அவள் மேல் எப்போதும் சந்தேகப்பட்டனர் அவள் சின்னக்கண்ணனுக்கு செய்த அனைத்தையும் மறுத்தனர் என்றாவது ஒரு நாள் அவள் கண்டிப்பாக சின்னக்கண்ணனை காயப்படுத்தி விடுவாள் என்றே நினைத்தனர் ஆனால் கடைசியில் சின்னக்கண்ணன் அபாயத்தில் இருக்கும்போது அவள்தான் முன்னே சென்று அவனை காப்பாற்றியிருக்கிறாள் அந்த கடினமான நேரத்திலும் அப்படிப்பட்ட ரத்த வெறி பிடித்த மனிதர்களை சந்தித்தும் அவள் சின்னக்கண்ணனுக்கு எதுவும் நேர விடாமல் அனைத்தையும் அவளை தாங்கிக் கொண்டு அவனை காப்பாற்றியிருக்கிறாள் தேவியின் மனதில் அந்த வீடியோவில் பார்த்த அவளது உருவம் தோன்றியது அவளுக்கு குண்டடிப்பட்டாலும் கூட சின்னக்கண்ணனை தூக்கி கொண்டு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தாள் அவள் பாம் வெடிக்கப் போகிறது என்ற நிலையிலும் கூட அவள் தன் உடலை குறுக்கி குழந்தைக்கு அடிபடாமல் பார்த்து கொண்டாள் வருத்தமும் குற்ற உணர்வும் தேவியின் மனதை வியாபித்தது எவ்வளவு வழிகளை தாங்கி அவள் சின்னக்கண்ணனை பத்திரப்படுத்தினாள் அந்தப் பெண் உண்மையில் திறமையானவள் என்று தேவிக்கு தெரிந்தே இருந்தது ஒருவேளை சின்னக்கண்ணனை காப்பாற்றாமல் அவள் மட்டும் தப்பிக்க நினைத்திருந்தால் அவள் தப்பி இருக்கலாம் இன்று அவளுக்கு இந்த நிலை வந்திருக்காது அதேபோல நடந்த அனைத்திற்கும் அவளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஆனாலும் சின்னக்கண்ணனுக்காக அவள் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாள் சின்னக்கண்ணனின் மேல் அவள் வைத்திருந்த அன்பு உண்மை அவளது அன்பு ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் வைத்திருக்கும் அன்புக்கு இணையாக இருந்தது ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை காயப்படுத்துவாள் உள்ளே காயங்களுடன் படுத்திருந்த பெண்ணை பார்த்திருந்த தேவி வருத்தத்துடன் எல்லாம் என்னோட தப்புதான் நான் தான் அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சிருந்தேன் சத்யா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா மேல சின்னக்கண்ணன் அவ்வளவு அன்பு வச்சிருந்தான் ஆனா ஏன் அவளை கொஞ்சமும் நம்பவே இல்லை நான் மட்டும் சத்யாவையும் சின்ன கண்ணனையும் போல அந்த பொண்ண நம்பியிருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது இப்போ இந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா நான் எந்த முகத்தோட சத்யாவ பாப்ப சின்ன கண்ணன் கண் முழிச்சு அப்புறம் நான் உன்கிட்ட என்னென்ன சொல்லுவேன் என்றார் அழுகையுடன் தன் மனைவியின் வார்த்தைகளை கேட்ட தேவராஜ் வெறுமையுடன் நின்று விட்டார் அவர் எதுவும் சொல்லவில்லை அவர் மிகவும் சோர்ந்து காணப்பட்டார் அவரது பேரை நல்லபடியாக வந்து தான் ஆனால் அந்த பெண் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாளே என்று அவர் மனம் சத்தமிட்டது தங்கள் குடும்பம் இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறது தாங்கள் என்ன செய்தாலும் அவள் செய்ததற்கு இணையாகாதே அவரது ஒரு தவறு அனைத்தையும் தவறாக்கிவிட்டது அவர் மட்டும் அப்படி விடாப்பிடியாக இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி அப்பாவியான ஒரு பெண் அவரது தவறுக்கான எதிர்வினையை அனுபவித்திருக்க மாட்டாளே ஒருவேளை தான் செய்த தவறுக்கு தனக்கு இந்த தண்டனை கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவருக்கு தோன்றாமல் இல்லை அந்த காரிடரின் இறுதியில் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள் யாருக்கோ அழைக்க அவ எப்படி இருக்கா என்று மறுமுனையில் இருந்து கரகரப்பான குரல் கேட்டது கீதா நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை மறுமுனையில் இருந்தவனும் எதுவும் பேசவில்லை அவளை பேசும்படி அவசரப்படுத்தவும் இல்லை நீண்ட நேர அமைதிக்கு பின்னர் அவள் ஒரு பெருமூச்சுடன் ஆபரேஷன் இப்பதான் முடிஞ்சது ஆபரேஷன் சக்சஸ் தான் ஆனா அப்போ புரோக்கு அடி பலமா பட்டிருக்கு அதனால அவங்க கண் முழிக்கல இப்போ அவங்க உயிரை மருந்து மூலமா தான் பிடிச்சு வச்சிருக்காங்க லைஃப் சப்போர்ட் இல்லாம அவங்க உயிரோட இருக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கண் முழிக்கலாம் இல்ல எப்பவுமே முழிக்காமலும் போலாம் என்றாள் அவள் பேசி முடித்த பிறகும் போனில் அமைதி மட்டுமே நிலவியது அந்த பக்கம் இருந்து எந்த எதிர்வினையும் இல்லை அவள் கேள்வியாக ஹலோ அண்ணா என்று அழைக்க நீ அங்கேயே இரு உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அவளுக்கு ஹெல்ப் பண்ணு என்றவன் அந்த இருளில் தன் கம்ப்யூட்டர் திரையில் தெரிந்த ஷேர்ஸ் விலைப்பட்டியலை பார்த்திருந்தவன் மெல்லிய குரலில் இத நான் உன்னோட டவுரியா நினைச்சுக்கிறேன் ஒருவேளை நீ எழுந்துக்காம போயிட்டா இத வேற ஒரு பொண்ணு அனுபவிப்பா என்று சொல்லிக் கொண்டான் இருள் விலகி சூரியன் உதிக்க தேவ் குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்த மூத்த மகனுக்கும் தவறான முறையில் பிறந்த மகனுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த சண்டை முடிவுக்கு வந்தது தேவ் கார்ப்பரேஷன் வெற்றி பெற்றது ஏனெனில் நகுல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க அதோடு அவர்களின் வியாபார பாட்னர்கள் அவர்களிடம் பெரும் தொகையை பெனால்டி கேட்க தேவ் கார்ப்பரேஷனின் ஷேர்ஸ் கொடுத்துதான் தங்கள் நஷ்டத்தை அவர்களால் ஈடு செய்ய முடிந்தது ஒரு இரவில் அவர்கள் தேவ் கார்பரேஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர் எப்படி இருப்பினும் இந்த சம்பவம் தேவ் கார்பரேஷனின் வேர்வரை ஆட்டி வைத்திருந்தது உண்மை இனியும் அவர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது எதிராளி எப்போது வேண்டுமானாலும் திரும்பி அவர்களை தாக்க வரலாம் நடந்த சம்பவம் அனைத்தும் சூரிய தேவை ஒரே இரவில் பெரிய மனிதனாக்கிவிட்டது பெரிய குடும்பத்தின் மகனாக பெரிய குறிக்கோள் எதுவும் இல்லாமல் தன் பொறுப்புகளை ஏற்காமல் ஜாலியாக இருந்து வந்தவனை நிறுவனத்தின் பிரச்சனை பெரிய மனிதனாக்கிவிட்டது அபர்ணாவுக்கு ஆபரேஷன் நடந்து முடிந்ததில் இருந்து சத்யதேவ் அந்த இடத்தை விட்டு ஒரு நொடி கூட நகரவில்லை எனவே இப்போதுதான் தான் அனைத்து பொறுப்பையும் கையில் எடுக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிய தன் கண்களை துடைத்து கொண்ட சூரியதேவ் அந்த அறையினுள் சென்றவன் கவலைப்படாதண்ணா நான் கம்பெனியை பாத்துக்கிறேன் அம்மாவ அப்பாவையும் நான் பார்த்துப்பேன் நீ கூடவே இரு நீ வர எதை பத்தியும் யோசிக்க வேண்டியதில்லை நான் இருக்கேன் உனக்காக என்றான் இப்போது தன் அண்ணன் எவ்வளவு வலியில் இருப்பான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த தகவல் தெரிய வருவதற்கு முன்பே அபர்ணாவை தன் கண்முன்னே அழைத்து வரும்படி சொல்லும் சத்யதேவ் முகத்தில் இருந்த உணர்வுகளை படித்தவன் அவன் அவளுக்கு வந்த ஆபத்தை தன் அண்ணன் முன்பே உணர்ந்திருக்கிறான் சத்யதேவ் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்திருந்தான் அவன் இதழ்கள் கேலியாக வளைந்தன இப்போது அவளுடன் இருந்து என்ன செய்ய அதில் என்ன பயன் என்ற எண்ணம் உண்டானது அவன் மனதில் அவன் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை என்றாலும் அந்த புகைப்படங்களை கண்டபோது அவன் மனதில் உண்டான பொறாமை அவனது அறிவை இழக்க செய்து எதிராளியை கணிக்கும் அவனது திறனை மழுங்க செய்தது உண்மை பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய நினைத்தவன் முக்கிய விஷயத்தில் கோட்டை விட்டுவிட்டான் என்பதுதான் உண்மை அவளை காத்திருக்க சொன்னான் எல்லாம் சரி செய்யும் வரை காத்திருக்க சொன்னான் ஆனால் இப்போதோ முடிவை காண அவளால் முடியவில்லை ஒருவேளை அவன் மட்டும் எல்லா விஷயங்களையும் சரியாக ஆராய்ந்து இருந்தால் இதெல்லாம் நடக்காமல் போயிருக்கலாம் இதையெல்லாம் யோசித்தவனை பெரும் நம்பிக்கையின்மையும் மன உளைச்சலும் விழுங்க பார்த்தது என்ன முயன்றும் தான் விஷயங்களை தெளிவான கண்ணோட்டத்துடன் பார்த்திருந்தால் தான் எப்போதும் போல அமைதியாக முன்னோக்கி செல்லாமல் அவளை சீண்டாமல் அவளை வலுக்கட்டாயமாக உலகில் இணைக்காமல் இருந்திருந்தால் என்ற எண்ணம் அவனுக்கு எழாமல் இல்லை அவளுக்கு இருக்க வேண்டும் அவளுக்கு மிகவும் பிடித்த நபர் அவள் மட்டுமே மெதுவாக அவள் தன் மனதின் பயத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து அவனுக்காக தன் சிறகை சுருக்கிக் கொண்டாள் அவனுக்காக அவளை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டாள் அவனுக்காக இப்போது தன் வாழ்வையே பணயம் வைத்து விட்டாள் நான் முதல்ல இருந்தே தப்பு தப்பாதான் எல்லாம் செஞ்சிருக்கேன் போல அவளை என்கூட கூட இருக்க சொல்லி நான் இருக்க கூடாது என்றவனின் குரல் அவனது வழக்கமான தொனியில் இல்லை உடைந்து போய் மிகவும் பலவீனமாக வந்தது தன் அண்ணனைப் போன்ற ஒருவன் என்றாவது ஒரு நாள் தன் வாழ்வில் இப்படி உடைந்து போய் பேசுவான் என்று சூரியதேவ் கனவிலும் நினைத்ததில்லை அவன் மனம் வலிக்க என்ன நான் நீ அண்ணி ஒன்ன உண்மையா விரும்பினாங்க என்றான் அவன் சூரியதேவ் கவலையுடன் அவனை சமாதானம் செய்ய நினைக்க அவனது போன் அடித்தது தேவிதான் அழைத்திருந்தார் ஹலோ மா என்னாச்சு சூர்யா சீக்கிரம் மேலவா முடிஞ்சா ஓ அண்ணனை வர சொல்லு சின்னக்கண்ண எழுந்துட்டான் என்று பயத்துடன் கூறினார் தேவி சூர்யாவின் முகமும் பதட்டமாக சின்னக்கண்ண எழுந்துட்டானா இதோ நான் வர என்றான் சின்னக்கண்ணன் இருந்த அறையில் தேவராஜ் அவனிடம் எழுந்துட்டியா சின்னக்கண்ணா உனக்கு எங்கேயாவது வலிக்குதா எதுவா இருந்தாலும் தாத்தா கிட்ட சொல்லு என்று கேட்டுக்கொண்டிருந்தார் தேவி அவன் எழுந்து அமர உதவி செய்து கொண்டிருந்தார் பின்னர் அவனுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வந்தபடி சின்ன கண்ணா எதுவும் சாப்பிடுறியா என்று கேட்டார் கட்டிலில் அமைதியாக அமர்ந்திருந்தான் குழந்தை அவன் கையில் பிளாஸ்டர் ஒட்டி இருந்தது அவன் முகத்தில் எந்தவித பாவனையும் இல்லை தன்னிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த தன் தாத்தா பாட்டியை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் சூரிய தேவும் சூரியதேவும் தேவும் அங்கே வரும்போது அவர்கள் கண்டது இந்த தான் பெரியவர்கள் இருவரும் அவனிடம் மாறி மாறி பேச சிறியவனோ அமைதியாக வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அவன் கண்கள் கலங்கி இருந்தது அவன் கண்களில் உயிர் பேயில்லை சூர்யா சத்யா சின்னக்கரனை பாருங்க அவனுக்கு என்ன ஆச்சு எழுந்ததுல இருந்தே அவன் இப்படியேதான் இருக்கான் அவன் கிட்ட நாங்க பேசுறதுக்கு ரியாக்ஷனே இல்ல நாங்க கேக்குற எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் என்றார் தேவி பயத்துடன் சூரியதேவ் முன்னே சென்றவன் அவனை அணைத்துக் கொண்டு அவன் முதுகில் தட்டி கொடுத்தவன் பயப்படாதா இப்ப நீ பத்திரமா இருக்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க இங்க பாரு தாத்தா பாட்டி நாங்க எல்லாரும் இருக்கோம் நாங்க உன்னை பத்திரமா பாத்துக்குவோம் என்று சமாதானம் செய்ய முயன்றான் அப்போது சாமி அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர் கையில் உணவுப் பொருட்களுடன் வந்தார் அம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் என்றார் நல்லது இங்க கொண்டு வாங்க என்ற தேவி சின்னக்கண்ணா நீ பசியில இருக்கன்னு நினைக்கிற முதல்ல ஏதாவது சாப்பிடு என்றார் தேவியும் தேவராஜும் அவனை சாப்பிட வைக்க முயற்சிக்க அவர்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் அவன் அவர்களுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை தேவி கைகள் நடுங்க அழ ஆரம்பித்தவர் இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டார் இயலாமையில் தேவராஜ் தன் கண்களை மூடிக்கொண்டார் கடைசியில் தானே சின்ன கண்ணனை முன்பு போல மாற்றிவிட்டேனே என்ற வலி அவருக்குள் அந்த பெண்ணின் கவனிப்பினால் தன் மனதின் பாதிப்புகள் எல்லாம் சரியாகி நன்றாக இருந்த குழந்தை விட இப்போது மோசமான நிலைக்கு சென்று விட்டான் சூரியதேவ் அவன் கண்களை மூடியவன் சின்னக்கண்ணனுக்கு கண்ணனுக்கு நடந்தது தெரியணும் அவன் உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்பதான் அவன் ஆக முடியும் என்றான் சூரியதேவ் பேசி முடித்ததுமே அந்த அறையின் சூழ்நிலை மாறி போனது மேலும் சில நொடிகள் கடக்க அதுவரை அமைதியாக நின்றிருந்த சத்யதேவ் தன் மகனின் அருகே சென்றவன் அவனை பார்த்து நான் உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் என்றான் தேவி பயந்து போய் நீ எப்படி அதை செய்ய முடியும் என்றார் தேவராஜும் ஏற்கனவே அவன் அதிர்ச்சியில இருக்கான் அது போதாதா இப்போ அவன் அந்த பொண்ணு இருக்க நிலைமையை பார்த்தா என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே சத்யதேவ் குனிந்து தன் மகனை கையில் தூக்கி கொண்டவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு இது தெரிஞ்சுதானே ஆகணும் என்றான்